ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஒரு தானா வந்து மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு அம்சங்கிறத எடுத்துக்கிட்டதோட நம்ம வேலை முடிஞ்சிடும். ஐயா, இதுக்கு முன்னாடி பேசினவரோட கண்டினியூட்டி தான், அதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். அதாவது ரெண்டு முகாம், அதாவது கோயம்புத்தூர் முகாம் கொண்டு வந்து இருக்கு நெரூர் முகாம் முன்னாடி, அங்கே அப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தில் செய்கிறதுக்கு வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று என்னாச்சுன்னா, ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் உள்ளே வந்தார், கோபம் வருது, இது வர வேண்டிய, இதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தார். அவர் தான் நானா? ஆமாம், உண்மையில் நமக்குள்ளே வரக்கூடிய சூப்பர், உள்ளே வரக்கூடிய சூப்பர்வைசர். ஆமாம், அந்த சூப்பர்வைசர் தான் நான்ங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பர்வைசர் இல்லை, ஆனால் அது எப்படி இயங்குதுன்னே தெரியல அப்படின்றது கரெக்டான புரிதல்ங்களா? ஆமாம், அந்த சூப்பர்வைசர் வந்து அதாவது சூட்சும சரீரம்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாம் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ சிலவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ESP பவருங்கிற மாதிரி சில பவர்ஸ் நமக்கு வேணும். அது வந்து யோகா அந்த மாதிரி சில பயிற்சிகள் பண்ணி தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் எல்லாம் நீங்கள் அடைய முடியும். ஆனால் அது வந்து என்னச்சுன்னா, இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள், கலெக்ட் பண்ண செய்திகளை வச்சு ஒரு நியாயமாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு அனுமானமாக சிலதை சொல்லலாம். இப்போ நீங்கள் சூட்சும சரீரங்கிறது என்னென்னா, இப்போ சிலவங்களுடைய அனுபவங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அவங்க வந்து இந்த உடலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உடலை விட்டே வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால், அவங்க உடல் இருக்கிற உடலாக அவங்க தங்களை வந்து உடலாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த வெளியே வந்த ஒரு நபராக தான் இந்த அவங்க தன்னை வெளியே இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரத்தில் தான் தன்னை நான்னு சொல்லியோ, தனக்கு ஒரு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே அந்த சூட்சும சரீரத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பழையபடி அவங்க உடலுக்குள்ளே நுழையும் பொழுது தான் உடலோடு சேர்ந்த ஒரு நபராக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சூட்சும சரீரங்கிறது எப்படி அமைதுன்னு சொல்லி சொன்னால், பிராண சரீரம், காரண சரீரம், சூட்சும சரீரம் சேர்ந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு அம்சமாக இருக்குது. இது நம்ம மரணத்துக்கு பின்னால் அது தனியாக போயிடுது. ஒரு பழையபடி என்னன்னு இன்னொரு உடலுக்குள்ளே வரும் பொழுது அந்த சூட்சும சரீரம் நம்ம அந்த அதில் விட்டு மைனஸ் ஆயிடுது. அப்புறம் பழையபடி புதுசாக இன்னொரு சூட்சும சரீரத்தை கிரியேட் ஆகுது. அந்த மறைஞ்சு போகிற சூட்சும சரீரத்தில் நம்முடைய மெமரி எல்லாம் போயிடும். அதனால் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கேரக்டர் எல்லாமே அந்த காரண சரீரத்தில் அமைஞ்சிடும். அந்த காரண சரீரமும் பிராண சரீரமும் சேர்ந்து பழையபடி இன்னொரு உயிர், இன்னொரு உடலுக்குள்ள எடுக்குது. அந்த பிராண சரீரமும் காரண சரீரமும் சேர்ந்தது தான் ஒரு உயிர்னு நம்ம சொல்கிறோம். அது சேர்ந்ததுனால உள்ள சேர்க்கைனால அந்த சூட்சும சரீரங்கிறது அதிலே கிரியேட் ஆகி வருது. அது எல்லாம் சேர்ந்த நிலையில் வந்து தான் வந்து ஒரு இன்னொரு புது உடலுக்குள்ளே வந்து புது சூட்சும சரீரம் கிரியேட் ஆகுது. இது நம்ம ஒரு கருத்தாக வச்சுக்கிடலாம். நீங்கள் நேரடியாகவே அது உங்களுக்கு அனுபவமாக வேணும்னு சொன்னால், நீங்கள் வந்து கொஞ்சம் யோகா பயிற்சி பண்ணி உங்கள் உடலை விட்டு வெளியே வந்து நீங்கள் அதை ட்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிடணும். தோன்றி மறையிறதுதான் அதாவதுங்க, உணர்ச்சிகளை அறிகிறது அறிவு, அகம் புறம், அனுபவம் அனுபவிப்பவன். பேர் தான் வேற வேற இடத்துல மாறுதே ஒழிய, ஆனால் எல்லாமே பேஸாக இருக்கிறது உணர்வுகள் தான். அதில் இந்த அனுபவிப்பனை விட்டாலும் சரி, இல்லை அனுபவத்தை விட்டாலும் சரி, இல்லை அகத்தை அது போக்குள்ளே விட்டாலும் சரி, அங்கே விடுறது நம்ம உணர்வுகளை தானே விடுறோம். இல்லை உணர்வு நீட்டு சொல்லி எல்லாம் உணர்வுன்னு சொல்லலாம், உணர்வுங்கிற பெயர் கொடுக்கலாம். உணர்வுன்னு பெயர் கொடுத்தோன்னு சொல்லிச்சோன்னா, நம்ம அது வந்து அதை உணர்வுங்கிற பெயர் கொடுத்ததுனால நம்ம புரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிடணும். இப்போ எல்லாமே உணர்வு தான் உணர்வு தான்ட்டு ஒரே பெயரை கொடுத்தோன்னு சொல்கிறதுனால சிலது நம்மளால் புரிய முடியாமல் போயிடும்.
இப்ப நீங்க உணர்வு தான் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கரெக்ட், அதனால உங்களுக்கு சரியாயிருது சால்வேஷன் ஆகுதுன்னு சொன்னா அந்த இப்படி கூட வச்சுக்கிடலாம், அதனால ஒண்ணும் இல்ல. அகத்தை பொறுத்தல உணர்வுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலும் போதும். அதாவது உறக்கத்தை பொறுத்தளவில் அந்த தாட் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிருது, அந்த அந்த சிந்தனையினோட இயக்கம் வந்து குறைஞ்சி போயிருது. அந்த சிந்தனையினோட இயக்கம் கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகும் பொழுது நம்ம ஆழ்ந்து உறக்கத்துக்கு போயிடுறோம். தூங்கும்போதும் சிந்தனையினுடைய இயக்கம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ கனவுங்கிற ரூபத்தில் அது வழிபடுறது. மற்றதுல என்னன்னா அதே நேரத்தில் நம்முடைய பொறி புலன்கள் வந்து இந்திரியங்கள் எல்லாமே அது ஓய்வுக்கு போயிடுது. அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கண் பார்வை இருக்காது, காதில் எதுவும் சத்தம் கேட்டால் கூட கேட்காது. ஆனால் நமக்கு கனவுங்கும்போது கனவுலையும் கூட அங்கே வந்து அந்த மனசு மட்டும் அந்த தாட் மட்டும் தான் வேலை செய்யுது, அப்போமா நம்முடைய பொறி புலன்கள் வேலை செய்யாது. அந்த மாதிரி சார் அதாவது நம்ம இந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது அது எப்பவுமே அது ஒரு கான்சியஸ்னஸோட தான் இருக்கும். அதனால அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த உடலுக்குள்ளே இருக்காது, அந்த அதை மனோசரீரம்னு சொல்றது. அந்த மனோசரீரம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அந்த மனோசரீரத்தில் அந்த கான்சியஸ்னஸ் இருந்துட்டு இருக்கும். இப்போ எல்லாரும் வந்து பலவிதமாக கேள்வி கேட்குறாங்க, ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து அகத்தில் வர்றதா அதன் பூக்களை விட்டுறணும், புறத்தில் தான் நம்ம செயல்படணும் இருக்கோம். இதை உடம்பு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா? அதாவது இது இப்போ நாம் சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டுறக்கா தான் நம்ம பண்ணுறோம். அந்த அகம் வந்து லிபரேட் ஆகணும், அகம் லிபரேட் ஆகிட்டோம்னு சொல்லிச்சுன்னா நம்ம அடைய வேண்டியதெல்லாம் அதாவது மெயினான பாட்டு அங்கே முடிஞ்சு போயிருந்தோம். அகத்தில் தான் நமக்கு போராட்டம் பிரச்சனைகள்லாம் அகத்தில் பொறுத்தளவில் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பிகினிங். இப்போ நம்ம இந்த பிகினிங்கை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அகங்கிறதே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும், அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் திருப்பி திருப்பி நம்ம வந்து உள்ளே போய் இது சரி பண்ணுற அதை சரி பண்ணுறேங்கிற எந்த வேலையுமே கிடையாது, டோட்டலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த அகங்கிற ஃபைலை க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு எது இருக்குதுன்னு சொன்னால் புறங்கிறது க்ளோஸ் பண்ண முடியாது, புறங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும், உலகங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த உலகங்கிறதுல வந்து நமக்கு செய்ய வேண்டியது செய்யணும், அது வேற டைமென்ஷன். அங்கே வந்து முயற்சிங்கிற டைமென்ஷனுக்கு போயிடும். இந்த அகங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதோட சரி, புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோ அங்கே ஒன்றும் வேலை இல்லை, இதெல்லாம் காணல் நீர் தான், அது பார்க்குற இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே உள்ள ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சி தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கும்போது அது பிரவாகமாக போயிட்டே இருக்கும், அது நிற்காது, அது மாதிரி பிரவாகமாக போயிட்டு இருக்கும். நீங்கள் பிரவாகமாக ஏற்படுத்த வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, அது பிரவாகமாக தான் இருக்குது. உங்கன்னா நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி திருப்பி திருப்பி ஓப்பன் பண்ணிடுறீங்க, அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும், அவ்வளோதான். அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் காணல் நீர் தான் சொல்லி முடிச்சிடணும். நமக்கு வேலை எங்கே இருக்குன்னா எக்ஸ்டர்னல் உலகத்தில் வேலை இருக்குது. நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபைல் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகி அதுக்கு சம்பந்தமாக அதை டீல் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வேண்டிய உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடமை இல்லை. அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு நபர் உட்காந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேலை இல்லை, அதனால் அந்த ஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆன்மாங்கிறது ஒன்று தானே? ஒன்று தான். ஆன்மா ஒன்றுங்கிறீங்க, அந்த ஆன்மாவுக்கு மறுபிறவி மறுபிறவி அப்படி உண்டா? இப்போ ஆன்மாங்கிறது பிறவிக்கு ஆன்மாவுக்கு சம்மந்தமே கிடையாது. சூட்சும சரீரம் நீட்டு சொல்லி தனியாக ஒரு சரீரம் இருக்கு, மனோசரீரம்னு சொல்ல, அந்த மனோசரீரம் தான் வந்து பிறப்பு எடுத்துக்கிட்டே வந்துட்டு. ஆன்மா வந்து ஒன்று தான், அது வந்து பிறப்பு எடுக்கிறதுல இறப்பு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது, இல்லை மாறுறது இல்லை. ஆன்மாவுக்குள்ள தான் எல்லாமே நடக்குது, ஆன்மாவுக்குள்ள எல்லாமே நடக்குது.
நீங்க நீங்க பிரேக் சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஹலோ அதாவது இப்போ முதல் லட்சியம் வந்து நாம வந்து முதல்ல நம்ம கண் பார்வையே இருந்ததுன்னு சொன்னாதான் நாம வந்து செயல்பட முடியும். முதல்ல நாம வந்து நம்மளுக்கு கண் பார்வையை சரிப்படுத்துறதுன்னு சொன்னா நம்ம மனசுல என்ன அம்சங்கிறத நம்மள சரி பண்ணிட்டோம்னு சொன்னா மனசுங்கிற இது அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நமக்கு டைமென்ஷனே வேற மாதிரி ஆயிருது. அப்ப புற உலகம் மட்டும்தான் இருக்கு. அக உலகத்துல நம்ம அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணவர புற உலகம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த புற உலகத்துல நம்ம ஏதாவது செய்யணும்னு சொன்னா நம்முடைய தகுதிக்கு தகுந்த செயல் ரோல எடுத்து நம்ம செயல்படலாம். நீங்க எல்லாருக்கும் ஒரே செயல்பட செயல்படணும்னு அவசியம் இல்லை. அந்த எந்த உங்களுடைய புற தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீங்க கண்டுபிடிச்சு செயல்படலாம். ஒரு டீ பிரேக் நம்ம போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் சார். ஐயாவுடைய புக்கை படித்த உடனே ஏற்பட்ட ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால், அது முன்னாடி வரைக்கும் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும்போது இந்த நான் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்துறதுக்கு பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அப்படி தான் அந்த வார்த்தையை சொல்லி வச்சு நான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது என்னமோ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை மாதிரி நாம் அதை சொன்னால் என்ன இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு வார்த்தைக்கு நூறு முறை நான் 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 சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்றது. ஐயாவுடைய புக்கில் படிக்கும் போதே சொன்னாங்க நான்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, இந்த மமகாரம்ங்கிறத பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ சாதாரணமாக புற உலகத்தில் நம்ம இந்த அகங்காரம்னு சொல்றது என்ன, இப்போ ஐயாவுடைய கான்செப்டில் ஐயா அந்த அகங்காரம்ன்றத எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அது சம்மந்தமாக தான் நம்ம சொல்லும்போது சொன்னேன். நம்ம சில சமயத்தில் சொல்லுவாங்க ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கேட்டிருக்கோம். அப்போ அது அந்த அந்த விஷயம் என்ன, அந்த கேள்வி அதானே சரி தானே, இந்த கேள்வி தானே ஐயாட்ட கேட்கலாம்ல. ஸோ அது அந்த அந்த கேள்வி தாங்க ஐயா, நம்ம காமனாக சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் என்ன அப்படின்றது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிளா ஒரு ஃப்ளெக்சிபிளா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா நம்ம அவரை வந்து ஒரு ஈஸியா எடுத்துக்கிடும். அவர் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்துன்னு சொல்லி சொன்னா அவர் ரொம்ப அகங்காரமா இருக்கிறாரு, அவர் ஏதோ ரொம்ப ஸ்டபானா இருக்கிறாருங்கிற மாதிரி அப்படி நம்ம ஒரு பேச்சு வழக்கில் அப்படி இருக்குது, நம்முடைய நடைமுறையில் அப்படி இருக்குது. ஆனால் இதனால என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நான்கிற உணர்வே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு நடைமுறையில் அப்படி என்ன ஆயிருந்துச்சுன்னா நான்கிற உணர்வே இருந்ததுன்னு சொன்னால் அவங்க ஆன்மீகத்துக்கு தகுதி இல்லை, உலகத்துக்குங்கிற அர்த்தத்தில் இல்லை, ஆன்மீக உலகத்தை பொறுத்தளவில் நான்கிற உணர்வே தவறானதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. நம்ம நான்கிற உணர்வு தவறானதுன்னு சொன்னா நான்கிற உணர்வு இல்லாம இருக்க முடியுமா சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவோம் நானற்ற நிலை, நான்கிறதே இல்லாத நிலை மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த நானற்ற நிலைங்கிறது இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா இந்த நான்கிறதே இல்லாம போயிடணும்ங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுது. இப்போ அதனால தான் நிறைய இதுகளை வந்து மனசற்ற நிலை, மன நோ மைண்ட் ஸ்டேட்டுன்னு மாதிரி அப்படி எல்லாமே சில இதுகளெல்லாம் சொல்லிடுறாங்க. மைண்டே இல்லாமல் போயிடணும்னு சொல்லி, மைண்டே இல்லாமல் போனால் அங்கே இருக்கிறது யார், மைண்ட் நம்மளே மைண்டால் ஆக்கப்பட்டவங்க தான். நாமளே இல்லாமல் போனாலும் அங்கே இருக்கிறது யார், ஒருத்தர் இல்லாமல் போயிடுவார். அந்த மனசற்ற நிலைன்னுட்டு சொல்கிறது இதுதான். அதே மாதிரி சொன்னீங்கன்னா நானற்ற நிலை இனி சொல்கிறதுங்கிறது நான்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான்கிறது இல்லாமல் போனாலுமே கூட என்ன சொல்லி சொன்னால் இப்போ நான் நல்லா தூங்கும்போது அங்கே நான் கிடையாது, ஏன்னா அங்கே தாட்டு கிடையாது. அதே மாதிரி சமாதி நிலையில் வந்துட்டின்னு சொன்னால் அங்கே நான் கிடையாது, ஏன்னா அங்கே தாட்டு கிடையாது. அப்போ தாட்டுன்னிட்டு சில ஒன்று இருக்கும்போது நான்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நானற்ற நிலைன்னுட்டுலாம் சொல்லி நம்ம கற்பனை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் அதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. உண்மையிலே இப்போ நம்ம சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம பொறுப்படுத்தே பழகிட்டு இருக்கிறதுனால இந்த நான்கிறது தான் பொறுப்பெடுக்கிறதுக்குள்ள ஒரு
ஒரு கண்ட்ரோலர், ஒரு நிர்வாகம், ஒரு டைரக்டருங்கிற மாதிரி அந்த நான்கிற அம்சம் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, எல்லா காரியங்களையும் செயல்பட்டே இருக்கு. இப்போ அந்த அகத்தை பொறுத்தல அந்த நான்கிறது எப்பவுமே ஒரு அக அம்சமாக தான் இருக்குது ஒழிய அது ஒரு புற அம்சம் கிடையாது. நம்ம உடலோட சேர்ந்த ஒரு அம்சமாக இருந்துங்கிறது இல்லை, ஒரு மனதோட சேர்ந்த அம்சமாக தான் நான்கிறது இருக்கு. உடல் காரணமாக இருந்தாலும் கூட உடலுக்குள்ளே நம்ம மனசு செயல்படுற மாதிரி இருந்தாலுமே கூட மனசுங்கிறது ஒரு தனி அம்சமாக இருந்து செயல்பட்டு இருக்கு. அப்போ அந்த மனசுங்கிறது வந்து அந்த மனதில் வந்து இந்த நான்கிற ஒரு அம்சம்தான் இருந்து ஒரு ப்ரொடாமினன்ட் ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ மனசை பொறுத்தவரை நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அங்கேயுமே அந்த மனசுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது, அந்த நான்கிற பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. அப்போ அந்த நான்கிற பகுதிங்கிறது வந்து இந்த மனசை பொறுத்த அளவில் இந்த நான்கிறது வந்து உண்மையிலே நான்கிறது மனசை பொறுத்த பகுதி தான். அந்த நானை பொறுத்த அளவில் அது அதனளவில் பொறுத்த அளவில் அது எப்பவுமே அது புதுசு புதுசாக வருதுன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து ஒரு நிரந்தரத்தன்மை இல்லைங்கிற மாதிரி வரும்பொழுதே கிட்டத்தட்ட நான் அற்ற நிலைன்னு சொல்லி சொன்னாலே இந்த நான் வந்து ஒரு ஸ்டெபானாக நிற்கக்கூடாது, அது வந்து விடுதலை அடைஞ்ச நிலையில் அது எப்பவுமே லிபரேட்டட் ஆகிடணும். அந்த லிபரேட்டட் ஆகிற நிலையை தான் உண்மையிலே இவங்க வந்து நான் அற்ற நிலைங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்களோ ஒழிய உண்மையிலே நான் அற்ற நிலைங்கிறது நானே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி சொல்லலை. இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த மனோலயம் மனோநாசம்னுட்டு சொல்லக்கூடிய இதுலேயுமே அப்படி தான் வரும். இந்த மனோலயம் மனோநாசங்கிறதும் கூட மனசே இல்லாமல் போயிடுறதுங்கிறது தான் மனோநாசங்கிற மாதிரி சிலவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மனோநாசங்கிறதே வந்து மனோலயம் வந்து கலைஞ்சி போயிடணும் அவ்வளோதான். லயங்கிறது தான் வந்து ஒரு உரைநிலை, அந்த உரைநிலையம் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். அதை தான் வந்து மனோலய நாசம்னு சொன்னால் தான் அதுவுமே கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி சொன்னால் இந்த நானற்ற நிலைங்கிறதுமே கூட நானே இல்லாத நிலை இல்லை, நான் வர்றதை பற்றி தப்பு கிடையாது, இப்போ அந்த அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபடுறோம். இந்த நான்கிறது எந்த ஒரு பொறுப்பையுமே எடுக்காத நிலையில் இருந்தோன்னு சொல்லி சொன்னால் அது அதன் அளவில் அது சுதந்திரமாயிருது. அப்போ இந்த நான்கிறது சுதந்திரமாக இருக்கும் பொழுது அது ஒரு தன்னை இழந்த நலம்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. தன்னை இழந்த நலம்னு சொல்லும் போதே நான்கிறது வந்து ஒரு சப்மிட்டிங் கண்டிஷனில் வந்துடும், அது வந்து ஒரு டாமினன்ட் ரோல் எடுக்கிறது இல்லை. டாமினன்ட் ரோல் எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் செயல்பாடுகளுக்கு டாமினன்ட் ரோல் எடுத்துக்கிடலாம், தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டாமினன்ட் ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற முயற்சியை விட்டுட்டு தன்னை வந்து சப்மிட் பண்ணுறது தான் வந்து தன்னை இழந்த நலம்னுட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுதான் வந்து என்ன சொன்னால் இந்த நான்கிறது வந்து டைலூட் ஆயிடுது, ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஒரு உரைநிலையில் இருந்தக்கூடிய நான் வந்து ஒரு லிக்விட் நானாக மாறிட்டுன்னு சொன்னால் அது ஒரு லிபரேட்டட் நான்ங்கிற மாதிரி அது ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நான்ல இன்னும் ஒரு கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான்கிறது நிரந்தரமான ஒண்ணு, நிரந்தரமாக இருக்கக்கூடிய நானுக்கு செயல்படுறேன் அல்லது எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றத நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், சரிதானே? இப்ப நான்கிறது நிரந்தரமான ஒண்ணா தற்காலிகமான ஒண்ணா அப்படின்றத நாம பார்க்கணும். இவ்வளவு நேரம் ஐயா சொல்லிட்டு வந்த சப்ஜெக்ட் அதுதான், சரிதானே? இந்த கேள்வி சொன்னது நான்கிறது நிரந்தரமான ஒண்ணுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோமா, தற்காலிகமான ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா, எதுல நமக்கு கிளியரன்ஸ் வேணும் சொல்லுங்க. அப்போ நாம ஐயாவுடைய கான்செப்ட் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நினைச்சிட்டு இருந்தோம், நான்கிறது நிரந்தரமான ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோமா அல்ல அப்பவும் தற்காலிகமான ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோமா? எனக்கு கவலை வருது, நான் கவலைப்படுறேன், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் வருது, இப்படி நானும் முன்னாடி வச்சு வாங்கிடலாம். அப்போ ஜேகே புக்கு புரியாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் காண்பவன் காணப்படும் பொருள் ரெண்டும் ஒன்னாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. ஐயா கிட்ட வந்த பிறகுதான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறது ரொம்ப புரிஞ்சுது. நான் இருக்கேன், நான் கோபப்படுறேன். நாம புரிஞ்சுக்கிட்டது ஐயாட்ட வந்த பிறகுன்னா கோபம் தான் கோபப்படுபவனை கொண்டு வருது, இது நான் பின்னடி போயிடுது. சோ அது ஒரு நிழல் அப்படிங்கிறது. அப்போ டெம்பரரி, அது அந்த டெம்பரரி அப்படின்ற ஒண்ணு தெரிஞ்சதுனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா,
நாம பார்க்கும்போது நீர்நிலையில அங்க தண்ணி இருந்து தாகம் தீத்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம போறோம். போன பிறகு அது தெரிஞ்சிருச்சு நமக்கு காணலையே. இப்ப மறுபடியும் நம்ம அதை நிரந்தரமான அங்க ஒரு தண்ணி இருக்குன்னு நினைப்போமா அல்லது காணலின்னு நாம நினைப்போமா? அப்ப காணலின்னு தெரிஞ்ச உடனே அது தாகம் நமக்கு தீக்குமா தீக்காதாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அந்த நீர் மேல இருந்த மயக்கம் தீந்துருமா தீராத அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா நமக்கு மயக்கம் தீரும். அதுதான் இப்ப நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நான்றது ஒரு தற்காலிகமான ஒண்ணு. இப்போ அந்த ஐயா ரொம்ப அழகா சொல்லும்போது சொல்றாங்க, நான் இருக்கேன் என்னுடைய மகளுக்கு நான் அப்பா, என்னுடைய மனைவிக்கு ஒரு கணவர், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நம் மகன், முதல்ல நண்பர். அது கூட இந்த அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு போச்சு இருந்தாரு, அந்த வடிவல்ல சொல்லும் போது நான் எத்தனை ரோல் எடுக்கிறேன் பாருங்க சொல்லிட்டு ஒரு வீட்டுல ஒண்ணு வரும். இது மாதிரி அந்த ஒரு நாம இருந்தா கூட பல ரோல் நம்ம எடுக்கிறோம், அப்ப நமக்கு தெரியல அதெல்லாம். ஆனா இப்ப நமக்கு தெரியுது. அப்போ தற்காலிகமான ஒண்ணுதான், தோன்றி மறையக்கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கறதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட். அதனால இது சம்பந்தமா இப்ப அதுதான் அந்த கோர் எடுத்து கொடுத்தேன். இன்னமும் நமக்கு யாருக்காவது நான் நிரந்தரமானவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருந்துச்சுன்னா நீங்க அங்கிருந்து ஐயாட்ட கேளுங்க. நம்ம இங்கிருந்து நாளைக்கு போகும் பொழுது கம்ப்ளீட்டா எல்லாரும் விடுதலை விட்டுருவோம்லாம் போகணும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய முகாம் ஏற்பாடு பண்ணி இவ்வளவு நம்ம எஃபோர்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம போகும்போது கிளியரா போயிடணும், ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திங்க. கேள்விகள் வந்து ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க, கேள்வியில தவறு அப்படின்றது கிடையாது, எல்லா கேள்வியுமே சரியான கேள்வி தான். ஆனா நம்ம இப்படி கேட்டதுனால அப்படி ஏதாவது நினைச்சு ஒன்றும் யாருக்கு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தெரிஞ்சு போச்சு உண்மை என்ன அப்படின்றதுனால நீங்க அதை வெளியில கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தாதான் நம்ம இந்த முகாம் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக அமையும். அதாவது மன தூய்மைங்கிறது, இப்ப நீங்க ஒன்னு தூய்மை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா, அதை இப்ப மனசை சரி பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நீங்க சரி பண்ணணுங்கிற பொறுப்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப உதாரணமா ஒரு நேரத்துல உங்களுக்கு கோபம் வருது, கோபம் வருது சரியில்லை, கோபம் இல்லாத நிலை வேணும்னு சொல்லி நினைக்கிறது அது வந்து மனசை தூய்மைப்படுத்துற மாதிரி ஆயிருமா? ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த கோபமே கூட ஒரு ரோலாகி போயிடும். அப்போ உண்மையான தூய்மைங்கிறது அது அதுபோக்கில் விடும் பொழுது அது அதுவாகவே தூய்மை ஆகிடுது. நீங்கள் லிபரேட் ஆகும்போது இப்போ நீங்கள் ஒரு சில ஆறுகள்லாம் ஓடுறதை பார்த்துருப்பீங்க, சாக்கடையை கூட கலந்துரும், இருந்தாலும் அது அப்படியே ஓடும் பொழுது அந்த தண்ணி வந்து அது சுத்தமாகவே மாறிடும். நீங்கள் நல்ல சுத்தமான தண்ணி ஒரு சாக்கடையை கூட நீங்கள் அப்படியே மைல் கணக்கில் ஓட விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாக்கடையை கூட பியூரிஃபைடு வாட்டராக மாறிடும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல சுத்தமான தண்ணியை தேங்க வச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால என்னச்சுன்னா அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்லேயே அது வந்து பியூரிஃபை ஆயிரும். அது அதனால நீங்க வந்து மனசு தூய்மைப்படுத்துறதுக்குங்கிறதுக்கு நம்ம மனசு தூய்மைப்படுத்துறதுக்கு டைரக்டா முயற்சி பண்றதுதான் தப்பு. அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது மூலமா தான் அது தூய்மை ஆகணும். இப்ப அதே நேரத்துல புறச்செயல்களை பொறுத்தளவுல நீங்க செயல்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னா சரியா வராது, அங்க கட்டுப்பாடு வேணும். நீங்க கட்டுப்படுத்தினாதான் செயல்கள் வந்து ஒழுங்கா வரும், ஒரு சரியான செயல்கள் நடக்கும். அதனால அங்க புறத்தை பொறுத்தளவுல கட்டுப்பாடுகள், ஒரு நெறிமுறைகள், அதான் தர்மம்னு சொல்றது. அந்த கட்டுப்பாட்டுக்கு பேர் தர்மம்ங்கிற வேட சொல்றாங்க. கட்டுப்பாடுகள், ஒழுக்கம், இதெல்லாமே அங்கே தர்மம், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் செயல்களை பொறுத்தளவில், அகத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடுங்கிறதே இருக்கக்கூடாது. அங்கே தர்மங்கிறதே கிடையாது, அங்கே வந்து நேச்சுரல் லிபரேட்டட், அங்கே வந்து சுதந்திரம் மட்டும்தான் இருக்கணும். இப்போ அகத்தை பொறுத்தளவில் முழுக்க சுதந்திரம், புறத்தை பொறுத்தளவில் முழுக்க கட்டுப்பாடு. அதனால் புறத்தை சரி பண்ணணுங்கன்னா கட்டுப்பாட்டுக்கு மூலமாக தான் சரி பண்ண முடியும், அகத்தை சரி பண்ணணுங்கன்னா சுதந்திரத்து மூலமாக தான் சரி பண்ண முடியும். அதனால நீங்கள் எதுவுமே அங்கே செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சுதந்திரம் வந்து ஏற்பட்டுருது. உண்மையிலே அந்த சுதந்திரம் வந்து உங்களுக்கும் ஏற்படணும். அது அதாவது அந்த கட்டுப்படுத்துகிற நபருக்கும் சுதந்திரம் கொடுத்துடணும். இது எப்படி வேணாலும் செயல்பட்டு போனே விட்டுற வேண்டியது. அங்கே வந்து அகத்தை பொறுத்தளவு அது டோட்டலாக இயங்கணும். ஏதோ ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதி இயக்கக்கூடாது. அந்த மொத்த மனம் வந்து மொத்தமாக தான் இருக்கணும். அதில் ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதி இயக்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. இப்போ நாம என்னன்னா நம்ம சரி பண்ணணும்னு தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் உங்களை ரெண்டாக்கிடுறீங்க. அதனால் நாங்கள் அப்படி ரெண்டாக்குற தன்மையே இல்லாதபடி மைண்டுங்கிறது டோட்டல் மைண்டுங்கிற மாதிரி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அது டோட்டலாகவே அது இயங்கும். அந்த டோட்டலாக இயங்கும் போது அப்படியே ரோல் ஆகி போயிடும்.
பண்றது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அகத்துல நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது நல்லதான் இருக்கு. அப்போ ஆனா புறத்துல வந்து இப்ப இந்த வேர்ல்டு வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து சில இடத்துல எல்லாரோடையும் போட்டி போட்டுதான் இருக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து புறத்துல அகத்துல இல்ல புறத்துல. அப்ப அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து நம்ம இன்னொருத்தரோட இல்லாட்டி இன்னொரு ஆர்கனைசேஷனோட இல்ல இன்னொருத்தங்களோட டீல் பண்ணும்போது அப்போ வந்து ஆன்மீகமா இருக்கிற ஒரு இதுல போது பரவாயில்ல என்ன அவங்க அதை எடுத்துட்டு அவங்க வின் பண்ணிட்டா இல்ல அவங்களுக்கு அது நல்லதா வந்துட்டாலும் என்ன பிரச்சனை அவங்களும் ஆன்மா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை விட்டுட்டு போறது வந்து அந்த இடத்துல அது வந்து ஒரு சரியான இதுவா இல்ல அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அவங்களோட ஃபைட் பண்ணி நம்மளோட தர்மம் அந்த இடத்துல வந்து அதை வின் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது நம்மளோட தர்மமா அது ப்ராபப்ளி இதே தான் வந்து அர்ஜுனருக்கும் அந்த துரியோதனனுக்கும் ஒரு அதே சிச்சுவேஷன் தான். இப்ப வந்து அவங்களை கொண்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அதே பதில தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்படி டீல் பண்றது? அதான் நம்ம நேற்று ஒரு உதாரணம் சொன்னோம். வாசலில் பைக்கை நிப்பாட்டி இருந்தோம், காலையில் பார்த்தா பைக்கை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு நல்ல ஆன்மா கொண்டு போயிருக்கு. நம்ம ஆன்மாவில் ஒரு பகுதி கொண்டு போயிட்டு நீ சொல்லி நினைச்சா சரியா வராது. அது அதனால அங்கே வந்து பிரிவு தான், நீங்கள் வேற அடுத்தவங்க வேற உலகம் வேற அடுத்தவங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் எல்லாமே வேற வேற தான். வேற வேறன்னு எடுத்து தான் நம்ம டீல் பண்ணணும். அதனாலதான் அங்க வந்து ரெகுலேஷன்ஸ் வருது. நீங்களே உங்க நீங்களே டோட்டல்னு சொல்லி அங்க எடுக்க முடியாது. டோட்டல் அதனால எல்லாமே ஆன்மாங்கிற கான்செப்ட் எடுக்கிறது வந்து தேவையில்லாத வேலையை நம்ம உள்ள நுழைக்கிறது. அந்த கான்செப்ட் தப்பானது. எல்லாமே வேற வேறங்கிற மாதிரி எடுத்தா தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பாசிபிள். எல்லாருமே ஒண்ணுதான் சொல்ல முடிஞ்சுன்னா அது சரியா வராது. அது வந்து சிலவங்க அது ரொம்ப சிலவங்களை வந்து ஒரு இந்த மாதிரி சில சாது சன்னியாசிகள் சிலவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கதைகள்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து ஒருத்தர் அடிச்சு போட்டுருவாரு, அடிச்சு போட்டு இன்னொருத்தர் வந்து தண்ணியை தெளிச்சு அவருக்கு ஆஸ்வாசம் பண்ணுறாரு. ஆஸ்வாசம் பண்ணோன்னா உடனே அவருக்கு கான்சியஸ் வந்துட்டுதா தெரியறதுக்கு ஐயா நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவன் யார் என்னை அடிச்சானா அவன் தான் இவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கான் பாரு. எல்லாம் ஒருத்தந்தாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசுவாரு. இப்ப இது வந்து அந்த மாதிரி சில சாது சன்னியாசிகள் பேசணும்னா அழகாத்தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம சரியில்லை. அது வந்து எல்லாமே ஆன்மான்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாமே தனித்தனி தான். எல்லாமே மனசால் ஆக்கப்பட்ட ஒரு தனி நபர்கள் இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு தான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கிடணும். செயல்களை பொறுத்த அளவில் அது அப்படித்தான் இருக்காதான் கிடைக்கும். உங்களுக்குள்ள நீங்க வந்து நீங்க ரெண்டு துண்டா மாறக்கூடாது. நான் வேற அனுபவம் வேற அனுபவிப்பேன் வேறன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ரெண்டா மாறாதுட்டு நீங்க வந்து டோட்டல் ஹோலா இருக்கணும். இல்ல ஒதுங்கிக்கிட்டனால அவங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சரி பரவாயில்ல இப்படி ஏமாளிகள் இருக்கிறாங்க இதே மாதிரி ஏமாளிகளாக கண்டுபிடிச்சு திருடுவோம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிடக்கூடாது. அதனால அது வந்து இதுல என்னங்கன்னா சூழ்நிலையை பொறுத்த அளவில் தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து தான் என்கரேஜ் பண்ணணும். மொழியே மோசமான செயல்களை பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஆனால் அதுக்காக நம்ம தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கானா அது நம்ம இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன சொன்னா அதுல நம்ம ஏதோ வகையில முடிஞ்ச அளவுல நம்ம தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன ஒன்றும் அதை பண்ணும். இல்ல இப்ப இதுல வந்து நம்ம ஜீவன் கூட அழியறது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ அதாவது இப்போ நம்ம வந்து ஆன்மாங்கிறது ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னுட்டு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவங்க சொல்ல வர்றாங்க. உண்மையிலே ஜீவனுக்குமே கூட அழிவு கிடையாது. ஜீவனுமே கூட எப்போவுமே சாஸ்வதமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜீவனுக்கு வந்து ஆனால் பிறப்பு எடுத்து எடுத்து அந்த ஜீவன் வேற நம்ம அந்த உடலோட இருக்கிற தன்மை வேற. உடல் வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த இன்னொரு ஜீவ உடலுக்குள்ளே போயிடுது. பழையபடி இன்னொரு அதை முடிச்சுட்டு இன்னொரு உடலுக்கு போயிடுது. அது வந்து அதை ஆன்மானிட்டு எடுக்கக்கூடாது. அதுக்கும் கூட அந்த ஜீவனுக்கு அழிவில்லைன்னு கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கிடலாம். அதனால அது அவரு என்ன பாடலை சொன்னாருங்கிற அர்த்தம் சொன்னார். நான் ஆராய்ச்சி பண்ணலை. அவர் இருந்தாலும் நான் வந்து ஜீவனுக்கு அழிவில்லைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆன்மாங்கிறது ஒண்ணுதான். இப்ப ஒரு சினிமா படத்துல ஸ்கிரீன் வந்து ஒண்ணுதான்.
அந்த ஸ்க்ரீன்ல கதாநாயகன் வரான், வில்லன் வரான், காமெடியன் வரான், யாரெல்லாமே நிறைய கேரக்டர்ஸ் வருது. எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரே தரதான். ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டர் வரும்பொழுது ஏதாவது ஒரு ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணத்தான் செய்யுது. ஆக்குபை பண்ணாலும் கடைசியில் அது வந்து அதுக்காக அந்த நான் ஆக்குபை பண்ண ஸ்க்ரீன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ணுறது இல்லை. அதனால அந்த அதே மாதிரி எல்லாமே மொத்தத்தில் ஒரே அம்சமாக இருக்குது, ஒரே ஆன்மா தான். ஆனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்முடைய மைண்ட். ஒரு மைண்டுங்கிறது மனோசரீரங்கிறது தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு ஜீ ஒரு உயிர் தன்மை, ஒரு தனியாக இருக்கக்கூடிய உயிர், அது வந்து பிராணசரீரம், காரணசரீரம், சூட்சும சரீரம்னு மூணு சொல்லுவாங்க. இந்த மூணும் சேர்ந்தால் ஒரு மனோசரீரம். அந்த மனோசரீரம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஒரு நான் தனி தான், நீங்கள் தனி தான், ஒவ்வொருத்தரும் தனித்தனி தான். எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த ஆன்மாங்கிற கான்செப்டுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. எது? சிசு கொலை. எதுவாக இருந்தாலுமே வந்து இது ஜீவன் சொல்லி சொல்லு சொன்னாலே ஒரு பிறப்பெடுத்து இறந்துன்னா அடுத்தாப்புல இன்னொரு ஜீவன் இன்னொரு பிறப்புக்கு போகும். பெற்றோர் அது நம்ம யார் யார் வந்து பிறக்கிறாங்களே நமக்கு எப்படி தெரியும்? அது ஒருத்தர் தான் திருப்பி பிறக்கிறாங்களே, எதை வச்சு உறுதி பண்ணுறது நம்ம? அதனால் அது வந்து அந்த குழந்தைய பிறக்காமல் வேற ஒரு இன்னொரு குழந்தை இன்னொரு இடத்துலேயும் பிறக்கலாம். அது வந்து அது வேற எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மாதிரி தான் நடக்கும். அது அவங்க தான் பிறக்கணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை. இல்லை அப்படி பிறக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு தடவை பிறக்கணும்னு அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ ஒரு தடவை பிறந்திருக்குங்கிற மாதிரி டிசைன் பண்ணால் ஒரு தடவை, திருப்பி திருப்பி பிறக்கணும்னு டிசைன் பண்ணால் திருப்பி திருப்பி கூட பிறக்கலாம். கட்டாயம் இப்போ தான் பிறக்கணும்னு இல்லை, திரும்பியும் கூட பிறக்கணும் பிறக்கலாம். பிறவியினுடைய நோக்கம் வந்து லிபரேஷன், விடுதலை, முக்தி, மோட்சம், இதுதான் வந்து விடுதலை. இதுதான் வந்து பிறவியினுடைய நோக்கம். பார்ப்பானை பாரா, பார்ப்பவனை பார். அதாவது பார்ப்பவனை பாருன்னு சொல்லி சொன்னால் அவர் எட்டி பார்க்கறதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட். நம்ம எங்கே எட்டி பார்க்கறது? இப்போ மனசை வந்து இப்போ நம்ம வந்து தியானம் பண்ணும் பொழுது மனசை எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டோம். மனசை நிப்பாட்டுறதுக்கு நம்ம எங்கே பண்ணோம்னு சொல்லி சொன்னால் பலதையும் மாறிட்டே இருந்துச்சுன்னா மாறக்கூடிய ஒன்றில் நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால் அது நிற்காது. அப்போ மாறுதல் இல்லாத ஒன்றில் நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு வந்து அந்த ஐ கான்சியஸ்னஸ்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாறுதற்கு உட்பட்டதில் இது கொஞ்சம் மாறுதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால் அந்த ஒரு பகுதியில் நம்ம நிப்பாட்டுறோம். அது ஒரு ஒரு உணர்வு நிலையில் வந்து நம்ம அந்த உணர்வு நிலையில் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுனால ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக அதை நம்ம இது பண்ணுறாங்க. மற்றபடினு சொல்லி சொன்னால் பார்ப்பவனை பாருன்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி லெவலில் பார்த்தோம்னு சொன்னால் அவனை நீ விசாரித்து தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது நான்கிறது யாருங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கனே எடுத்துக்கலாம். அவனே எட்டிப்பாருன்னு சொல்லி கவனத்தை செலுத்துன்னு எடுத்துக்கிடலாம். கவனத்தை செலுத்துன்னு எடுத்தானா அது யோகா ப்ராசஸாக மாறிடுது. நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னு சொன்னால் அது வந்து என்கொயரி ப்ராசஸ் போயிடுது. அவ்வளோ ஞானம் ஞான வழிங்கிற மாதிரி. Thank you.
இப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா, சிலவங்க ரொம்ப விரதங்களா இது பண்ணுவாங்க, அந்த ஜைனர்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த சுவாசம் பண்றதுல கூட நிறைய பூச்சிகள் எல்லாம் இறந்து போயிருது, சில பாக்டீரியாஸ் எல்லாம் இறந்து போயிருதுங்கிற மாதிரி வாயை கூட மூடிக்கிட்டே போவாங்க, மயில் இறகு வச்சு பெருகிட்டே போ, அப்படியெல்லாம் நிறைய இதுக்கெல்லாம் வருது. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம ரொம்பவும் நம்ம முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தத்துல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கிடுறீங்க, பிறகு வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்ங்கிறதெல்லாம் வந்து சமுதாயத்துல எப்படி வாழணுங்கிற ஒரு ரோல்ல தான் நம்ம இருக்கிறோம் இப்ப அந்த நிலையில. இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல உள்ள கொசு கடிக்கிறத கூட நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகையில இப்ப உங்களை வந்து ஒரு பஞ்சாயத்துல நீங்க தான் அதிகாரியா உங்களை நியமிச்சிடுறாங்க, நீங்க தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் கொசுவை கடித்ததை சகித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா அது? அதனால இது வந்து ஒரு ஜெனரல் இதுக்காக நீங்க வந்து சில நிர்வாக அமைப்பு இதுகள்லாம் பண்ணத்தான் செய்யணும். அதனால என்ன சொன்னா இப்ப இது வந்து என்னன்னா, நீங்க வந்து கொசு கடிக்கிறதெல்லாம் தாங்கிக்கிட்டதுங்கிறது ஒரு சாதனை மாதிரி பண்ணலாம் ஒழிய அது அந்த அளவுக்கு நீங்க உங்களை ரொம்ப வருத்திக்கிடணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்சுன்னுச்சுன்னா வெஜிடேரியனா இருக்கிறது ஒரு கிரேடா இது பண்ணிக்கிடலாம், சரி ஏதோ ஒரு அடுத்த ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்கள் லைஃப்பை வந்து வேற ஒரு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போறீங்க, ஏதோ ஒருங்கிற அந்த மாதிரி ஒரு சாத்தியமான உணவுக்கு மாறுவீங்கன்னு சொல்லி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ஒரு நெசசரியா சில இதுகளெல்லாம் நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். இப்போ கொசுக்கள் எல்லாம் வந்து அடிக்கவே மாட்டேன்னு சொல்லி எல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எல்லாம் போகணும்னு அவசியம். இந்த நான்யார் சம்பந்தமா கேள்விகள் இருக்குதா? அதாவது அதாவது ஆன்ம நிலை தான் இறைநிலை, கரெக்ட். ஆனா அது நான் இப்ப அந்த அதை கேட்கக்கூடிய நபர் யார் நீட்டு சொல்லி வரும்பொழுது நம்முடைய மன அம்சம் தானே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மனசு தான் வந்து இறைவனை பத்தி பேசுது, மன அம்சம் தான் ஆன்மாவை பத்தி பேசுது. அந்த ஆன்மாவோ இறைவனோ வந்து எதையுமே பேசல, அவங்க சைலண்டாக தான் இருக்கிறாங்க. அதனால இப்போ பேசக்கூடிய நபர் வந்து இந்த ஜீவனுக்கக்கூடிய நம்முடைய மனோ அம்சம் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மனோ அம்சம் வந்து என்ன பண்ணணுங்கிற நிலையில தான் என்ன சொல்லிச்சோன்னா, மனோ அம்சங்கிறது வந்து அதை வந்து தன்னுடைய தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாம தன்னை லூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஜீவ வியக்திங்கிறது லிபரேட்டடாக மாறிடுது. அந்த மன ஜீவன் வந்து முக்தி நிலைக்கு போயிடுது. அப்போ முக்தி நிலைக்கு போயிடணும், அது ஜீவனுடைய எண்டு வந்து அது முக்தி நிலையில செயல்படணும். முக்தி நிலையில விடுதலை விட்ட நிலையில அது செயல்பட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் அதை பொறுத்தளவில் ஒரு சரியான நிலை. தலைப்பு வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற அந்த தலைப்பில் ஐயா இப்போ உரை நிகழ்த்திடுவாங்க. ஐயா உரை நிகழ்த்தின பிறகு நம்ம லஞ்ச் பிரேக் போயிடலாம், போயிட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு செஷன் ஆரம்பிச்சுக்கலாமா? 6 மணிக்கு நேற்று ஐயா சொல்லும்போது 6 மணின்றது என்னமோ கொஞ்சம் லெங்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் பார்த்தா 6 மணின்றது 6:30 ஆயிடுச்சுது. ஸோ அதனால வெளியில் போயிட்டு வரலாம். அதனால் இப்போ ஐயா பேசி முடிச்சோட லஞ்ச் பிரேக் போயிட்டு ஈவினிங் வந்து 6:00 நம்ம வரோம். அப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சு இது சம்பந்தமான கேள்விகளையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம அப்போ வச்சுக்கலாம், சரிதானங்க? இப்போ ஐயா வந்து நமக்கு தாட் அண்ட் திங்கிங் எல்லா சப்ஜெக்டுமே முக்கியம்தான், இந்த நான் யாரோ ரிலேட்டடான சப்ஜெக்ட் இது, ரொம்ப அது பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருக்கிறோம், அது இவங்ககிட்ட கேட்டு இதில் கேட்டான்னு சொன்னால் அவங்ககிட்ட கூட இருந்தாலும் காப்பீஸ் இருந்தால் கூட இருக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதாவது உதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது, அந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன பிறகும் அந்த பிரச்சனையை பற்றிய எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே, அது நாமளாக அதை வந்து நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் கூட அந்த எண்ணம் நம்மளை அறியாமலே ஓடிட்டு. அப்ப நம்மளை அறியாமலேயே நம்முடைய விருப்பம் இல்லாமலேயே தானாவே நிகழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தாட்டுன்னு சொல்றோம்.
இப்ப அந்த நம்ம அந்த ஆர்டிக்கல்ல கூட ஒரு சம்பவத்தை நல்லா சொல்லியிருப்பேன். ஒரு மதுரையில வந்து ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் ஒரு மீட்டிங், ஒரு அதிகாரிகளோட சேர்ந்து ஒரு மீட்டிங் அவர் கண்டக்ட் பண்றாரு. அந்த மீட்டிங்ல அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, மீட்டிங்ல ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்கிறாரு. மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற டைம்ல அவருடைய செல்போன் ரிங் ஆயிருக்கு. உடனே அந்த ப்ரொசீடிங் ஆபீசர் என்ன பண்றாரு, நீ எப்படி வந்து செல்போனை ஆஃப் பண்ணாம நீ மீட்டிங் அட்டன் பண்ணலாம், ஏன்னா இவர் வந்து செல்போன் ரிங் ஆச்சு உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அதை தெரிஞ்ச உடனே அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டார். இருந்தாலுமே கூட சுவிச்சை எடுத்து போன் பேசல, ரிங் பண்றது தெரிஞ்சேன்னா அவர் அறியாமலே வந்துட்டாரு. ரிங் ஆன உடனே எடுத்து ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ப்ரெசிடிங் ஆபீசர் என்ன பண்ணா, நீ எப்படி போனை ஆஃப் பண்ணாம நீ மீட்டிங் அட்டன் பண்ணுவா, அதனால உனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி அவர் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ இவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, சரி இது வந்து ஒரு வார்ன் பண்ணி ஒரு மெமோ கொடுத்து நீ இந்த மாதிரி என்ன தப்புங்கிற ஒரு மெமோ கொடுத்து அப்படி விட்டு கொடுத்தோன்னு சொன்னா அது ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டோம், தப்பு தப்பு தான், ஆனா இருந்தாலும் நம்ம அதை பேச கூட செய்யல, பெரிய அளவில் ஒரு மிஸ்டேக் பண்ணல, அது உடனே நம்ம அதை சரி பண்ணிட்டோம். இதை நம்ம வார்ன் பண்ணி நம்மளை எச்சரிக்கை பண்ணனா ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணார்னா, நம்ம பனிஷ்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு. நீ சொல்லும் பொழுது இவருக்கு அதை நினைச்சு நினைச்சு அவருக்கு தூக்கமே வரல. அப்ப நம்மகிட்ட வந்து போன் பண்ணி அவருடைய நண்பர் மூலமா நம்மகிட்ட போன் பண்ணி கேட்கறோம், என்ன பண்றது இப்படி தூக்கமே இல்லையே நீ சொல்லி கேட்கறோம். இப்ப இதுலதான் என்ன சொல்லி சொன்னா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி சொன்னா அதை பத்தி தாட் வந்து நம்ம கேட்காமலேயே வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் அது திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன ஆயிருந்துன்னா, தூக்கம் வரல, தூக்கம் வரலங்கும் போது ஐயா இதை பத்தி நம்ம நாளைக்கு நினைச்சுக்கலாம்னு நினைச்சாலும் அந்த தாட்டு விடாது, அது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இப்போ இது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ அந்த தாட்டு வந்து நம்ம பார்த்தோம், தாட்டினுடைய ஆயுள் என்னன்னு சொல்லி சொன்னா அரை வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடிக்கு எத்தனையோ தாட்டு வருது, எத்தனையோ ஒரு அம்சத்துல ஒரு பகுதி தான் அது. ஆனால் அந்த இதெல்லாம் வந்து தானா வந்து தானாவே போயிடும். இப்போ சப்போஸ் அந்த தாட் வந்து வந்த நாம என்ன பண்ணிடுவோம் சொன்னா, நாம அதை அடாப்ட் பண்ணிடுறோம், அதை நம்ம கைவசப்படுத்தி அதை கன்வெர்ட் பண்ணிடுறோம், அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமா அவரோடு பண்ணியிருக்க கூடாது, நம்ம அவரை விடக்கூடாது நீட்டு சொல்லி நாமளா கான்சியஸா நம்ம ஏதாவது திங்க் பண்ணும் பொழுது தாட்டு பாதி திங்கிங் பாதியா மாறிடுது. கொஞ்ச நேரம் தாட்டு வருது, அப்புறம் நம்ம திங்கிங்க கன்வெர்ட் பண்ணிடுறோம், திங்கிங்க தாட்டும் மாறி மாறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நீ எப்படி வேணாலும் எத்தனை இடம் வேணாலும் வந்துட்டு போனே விட்டாச்சுன்னா அந்த தாட்டு வந்து தானா வந்து தானாவே அடங்கி போயிடும். வேணா வந்து என்னன்னு சொன்னா முதல்ல வரும்பொழுது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு தடவை அதையும் நினைச்சிட்டு வரலாம், பிறகு அது கொஞ்சம் டியூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். பிறகு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை தாட்டு வரலாம், பிறகு அரை நேரத்துக்கு ஒரு தடவை வரலாம், பிறகு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரலாம், பிறகு ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரலாங்கிற மாதிரி அப்படியே டியூரேஷன் குறைஞ்சி போயிடும். நீங்க வந்து அது மேல அதை தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அது பவர்ஃபுல் ஆயிருது. பவர்ஃபுல் அப்புறம் நாம தான் அதை கீழே வைக்கணுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ இது வந்து என்ன சொன்னால் உண்மையிலேயே வந்து திங்கிங், அதுக்காக நம்ம திங்கிங் தேவைப்படலை. உண்மையிலேயே வந்து சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் அவர் வந்து நம்மகிட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அது சரியில்லை, நம்ம அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ரிவோக் பண்ணணும். நம்ம வந்து ஏதாவது அப்பலட் ட்ரிபியூனலோ அப்பீனல் கோர்ட்டோ எதுக்கோ நம்ம போய் அதை ரிப்யூட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சான்னு சொல்லி சொன்னால் நம்ம அதுக்கு நம்ம திங்க் பண்ணதான் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி இந்த ஆர்டரை வந்து மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் ஒரு செயல் சார்ந்து நீங்கள் திங்க் பண்ணலாம். இது வந்து நீங்கள் இப்படி செஞ்சுட்டாரேன்னு சொல்லி வரக்கூடிய தாட்டை நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லியோ அந்த தாட்டை இது பண்ணணும்னு சொல்லியோ இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணான்னு சும்மா தேவையில்லாமல் அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அந்த தாட்டை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ அந்த திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ராப்ளமாக மாறி. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஒரு சம்பவம், கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர், அவரும் அவருடைய மனைவியும் என்னை சந்திக்கிறக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த மனை அந்த அந்த டாக்டர் என்ன அவங்களுடைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து 1.5 வயசில் இறந்து போயிடுது. அப்போ அதை பற்றிய ஒரு டார்ச்சர் வந்து அவங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லாருந்துச்சுன்னா, இது ஒரு சுகமான சம்பவம் தான், அதை பற்றி ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு கவலை எங்களுக்கு வந்துட்டே தான் இருந்தது, அதை பற்றிய துயரம் எங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருந்தது. இருந்தாலும்
அந்த நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவும் முடியல. அதே சதா நினச்சிக்கிட்டு அவங்க ஒரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு சரியான சாப்பிடவும் முடியல, சரியாவது தூங்கவும் முடியல. இப்போ வந்து உடல் ரீதியான நிறையா ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிட்டது, மனோ ரீதியாகவும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிட்டது. நாங்கள் சைக்கியாட்டிஸ்டெல்லாம் போய் செக் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டது. இப்போ எந்த நேரத்தில் அவங்க மைண்டு டிஸார்டர் ஆகுமோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணிக்கிடுறதுங்கிற மாதிரி அவங்க ஒரு இது கேள்வி கேட்டாங்க. இப்போ இதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த குழந்தை இறந்து போகிறதுங்கிறது வந்து ஒரு சோகமான சம்பவம். அதை பற்றி சிந்தனை வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த சிந்தனை வந்தோடனே நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நியாயமான உணர்வு என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், ஆமாம், நாம் ஒரு இந்த குழந்தைக்கு நாம் தாய் தகப்பனாக இருக்கிறோம், அந்த குழந்தை இறந்தது நம்ம வருத்தப்படுறது நம்முடைய பொறுப்பு தானே, நம்முடைய கடமை தானேங்கிற மாதிரி நாம் எதையோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் எடுத்துடுறோம். அப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம தாட்டை அது போக்கில் விட்டோம்னு சொன்னால், நம்ம அது அது அதன் அளவில் வரும்போது அது தாட்டாகவே இருக்குது. நம்முடைய பார்ட்டிசிபேன்னு வந்துன்னா திங்கிங்காக மாறிடும். அது திங்கிங்காக மாறும்பொழுது தான் அது ப்ரெஷர், அது பெயின்ஃபுல்லாக மாறிடுது, வெயிட்டு எடுத்துருது. அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவில் அது தாட்டாகவே வந்து அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், வெறும் தாட்டாக இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு அழுத்தமே இல்லாமல் போயிடும், அது வந்துட்டு தானாகவே மறைஞ்சு போயிடும். ஆனால் நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது அந்த தாட்டை வந்து கொஞ்சம் திங்கிங்காக மாறி அழுத்தங்களை ஏற்படுத்திடுது. அப்போ அதனால தான் நிறையா பிரச்சனைகள் வரும். இப்போ நிறையா இதுகளில் வந்து இந்த மரணம் சம்மந்தமாக நிறைய பேருடைய கவலைகளில் நம்ம பார்த்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், நிறையா நம்மளோட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அது இன்வேரியபிளாக எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கிறோம், இவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, அவங்க கடைசியில் அவங்க என்ன பண்ண, அவங்க என்ன மாதிரி அவங்க அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை இப்படி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தான் அவங்க பிழைச்சிருப்பாங்க, நான் ஏதோ ஒரு வகையில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவோம். அங்கே விஷயம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சுது, என்னமோ அவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இருந்தாலும் இப்போ அதை வந்து அது திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சம்மந்துடுவாங்க. இப்படி நிறைய பேர் அப்படின்னு சொன்னால், இப்போ பெங்களூரில் அதே மாதிரி தான், ஒரு இன்ஜினியர் தான், அவர் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறிட்டார். காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய ஃபாதருடைய இறப்பை அவரால் தாங்க முடியலை. அந்த டைமில் அவருக்கு சரியான முறையில் அந்த ஃபாதருக்கு சரியான வைத்தியங்கள் ஏதோ பண்ண முடியலைங்கிறனால அவர் இறந்து போயிட்டாருங்கிறத இவரும் மனசில் எடுத்துக்கிட்டு, நான் இதை இப்படி பண்ணியிருந்தால் அவர் இறந்துருக்க மாட்டார், இப்படி பண்ணியிருந்தால் இறந்துருக்க மாட்டாருங்கிற மாதிரி சில ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் எதையோ கண்டுபிடிச்சிக்கிடுறோம். அதனால் நம்ம வந்து இந்த தாட்டை வந்து நமக்கு அந்த தாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தேவை, நம்ம அதை பற்றி நினச்சான்னு சொன்னால், அதை பற்றி திங்க் பண்ணி பிளான் பண்ணுறதுக்கு ஏதோ வசதியாக இருந்ததுன்னு சொன்னால் பரவாயில்ல. சப்போஸ் இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து அப்படி இறந்து போயிட்டாங்க, இதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ அந்த நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணனால இறந்து போயிட்டாங்க, இந்த மிஸ்டேக் இந்த கேஸுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கைடன்ஸுக்காக எடுத்துக்கிடலாம். அப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லது யாராவது நமக்கு வேண்டியவங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறதுக்காக அதை பயன்படுத்தி அந்த தாட்டை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். மற்றபடி முடிஞ்சு போனது சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம வந்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுற எந்த லாபமே இல்லை. ஏன்னா ஃபிசிக்கலாக நமக்கு எக்ஸ்டர்னலாக எந்த வேலையுமே இல்லை. சைக்கலாஜிக்கலாக அந்த தாட்டிலேருந்து விடுபடணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கிற ஒரு நிலையில், பிறகு என்னன்னா பிறகு அதே நினச்சி பிறகு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறி பிறகு நமக்கு நாமளே பயப்பட ஆரம்பிச்சிடறோம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சி பிறகு அப்படி இப்படி பயப்படுறதே இன்னும் கொஞ்சம் திங்கிங்காக மாற்றிடும். அதனால் என்ன சொன்னால், மனோ இயக்கத்தை பொறுத்தல தாட்டை பொறுத்த அளவில் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். அந்த முழு சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதுவாகவே அதை சரி பண்ணிக்கிடும். அதனால் நாம் அதை ஒன்றும் நமக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே இல்லை. ஆனால் அந்த தாட்டு எல்லாமே வந்து எதையோ ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்கு தான் தாட்டு வருது. அந்த வரக்கூடிய மெசேஜ் வந்து செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாரு, முயற்சி பண்ணி அந்த அப்பீல் போகிறாருன்னு சொல்லி சொன்னால், எப்படி அப்பீல் போகிறது, என்ன மாதிரி பண்ணுறது, என்னங்கிறத யோசிக்கிறதுக்கு அந்த தாட்டை பயன்படுத்தி திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு செயலுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு செயலே வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு, பிறகு அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுல அவசியமே இல்லை. அப்போ வெறும் தாட் மட்டும்தான். அந்த தாட்டை திங்கிங் கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த லாபமே இல்லை.
அதனால அந்த தாட்டை வந்து தாட்டாவே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னா அந்த தாட்டை வந்து தன்னைத்தானே சால்வ் பண்ணிக்கிட்டது. இது திங்கிங்கா மாறிட்டுன்னு சொல்லி சொன்னா அது என்ன கொஞ்சம் வெயிட் ஆயிரும், வெறும் தாட்டுக்கு வந்து அது வெயிட்லெஸ்ஸா மாறிடும், அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுதே அது வெயிட்லெஸ்ஸா மாறிடும். அது திங்கிங்காக மாற மாற அது வெயிட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம் கொண்டு வரும், ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், எல்லா ப்ராப்ளத்துக்கும் அது காரணமாயிரும். இப்போ இது சம்மந்தமாக கூட நீங்கள் ஏதாவது கேட்கணும் கூட கேட்கணும். processed information already process பண்ணி மெமரியில ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷன், இது கரெக்ட் அப்படி கிடையாது. அதாவது உள்ள வந்து process பண்ணி ஸ்டோர் ஆனது தாட் இல்ல, அந்த உள்ள ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் உள்ள இருக்கு, நம்மளுடைய நம்மளுடைய நினைவுகள் மெமரியா இருக்கு, நம்மளுடைய இயல்புன்னு சொல்லி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு, இது எல்லாம் சேர்ந்ததுல ஒரு சந்தர்ப்பம் சம்பந்தமா அங்கிருந்து ஏதாவது ஒரிஜினேட் ஆகி தானாவே வருது. உள்ள இருந்து வெளியே வரும்பொழுது தான் தாட்டா வருது, உள்ளேயே தாட்டா இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. திங்கிங் வந்து நம்ம கான்சியஸா எடுக்கும். ஆமா ஆமா ஆமா. இல்ல அதாவது நீங்க வந்து கான்சியஸா இன்வால்வ் பண்றீங்க, இப்ப திங்கிங்ல வந்து உங்களுடைய கான்சியஸ் இன்வால்மெண்ட் இருக்கு. தாட்டை பொறுத்த அளவில் நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை, நினைக்கவே வேண்டாம்னு கூட முடிவு எடுத்திருப்பீங்க. உங்க திங்கிங் வந்து என்ன சொல்லுங்கன்னா, ஐயா தேவையில்லாத தாட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்க, இந்த தாட்டே வேண்டாம்னு கூட சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் உங்களை மீறி இந்த தாட்டும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த தாட்டுங்கிறது அதுவாக தானாகவே வர்றது, ஒரு ஸ்பான்டேனியஸாக வர்றது வந்து தாட்டுன்னு சொல்கிறோம். நீங்களாம் வந்து ஒரு வந்த தாட்டு வருது வச்சுட்டீங்களேன், உதாரணமாக வந்து நம்ம அங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு ஏதாவது ஒரு நினைப்பு இருந்துன்னு சொன்னால், ஆமாம் அங்கே போகலாம் அங்கே போனால் என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கான்சியஸாக நீங்களாக டிரைவ் பண்ணுறீங்க, நீங்களா டிரைவ் பண்ணி கான்சியஸா ஒரு எவல்யூஷன் நீங்களே கொடுக்குறீங்க. நீங்களா வந்து கான்சியஸா வந்து நீங்க டெவலப் பண்றது வந்து திங்கிங்னு சொல்றோம். உங்களுடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லாம நேச்சுரலா ஒரு அன்கான்சியஸா வர்றது வந்து தாட்னு சொல்றோம். இல்ல மெமரி வந்து ரோல் உள்ள இருக்குது, அது வெளியே காட்டல, என்னென்னலாம் நம்ம மெமரியில இருக்குங்கிறது தெரியாது, ஆனால் வெளியே வரும்பொழுது தான் ப்ராசஸ் ஆகி வெளியே வரும்போது தாட்டா வருது, தாட்டா வரும்போது தான் வெளியே தெரியும், அதுக்கு பேஸில் மெமரி இருக்கு. எதை இல்லை, இது நீங்கள் வந்து திங்கிங் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கு, தாட் உங்கள் கையில் கிடையாது. அது அதே நேரத்தில் அது நினைச்சுன்னா அதை நீங்கள் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேலை, நீங்கள் அது அது வரும்போதே ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு செதிரி மறைஞ்சு போயிடுது. தாட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வரைக்கும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது வந்து மறைஞ்சு போயிடுது, அதை மறைகிறது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வேலையே இல்லை, அதுவாக வந்து போயிருது. ஆ மறைஞ்சது, நீங்கள் மறைஞ்ச போதே வந்து என்னங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம என்ன தாட் வருதுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்த உடனே பழையபடி நாம் அதை வந்து எடுத்து ஆமாம் இதில் நம்ம இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து அதை ஏறி உட்காந்து அது மேலே சவாரி பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாம் இல்ல, இப்ப உங்களுக்கு கண்ணாபனானே வராம ஒரே ஒரு தாட்டு மட்டும் வந்துட்டு தான் நீங்க வாழ முடியுமா? அது கண்ணாபனானே வர்றதுதான் அதனுடைய தன்மையா தான். இல்ல அது வந்து பல தாட்டு வரணும், பல தாட்டு வர்றதுலதான் நீங்க ஒரு தாட்டை செலக்ட் பண்ணணும். அது வந்து ஒரே தாட்டு மட்டும் வந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வேலையும் பார்க்க முடியாது, தேவையானதெல்லாம் வராம கூட போயிடும். அதனால தாட்டு வந்து பல வரணும், அதாவது இரலவெண்டா சிலது வருதுங்கிறத நம்ம அப்படி ஒண்ணா கண்ணாபின்னா வந்துன்னா தேவைக்கு அதிகமா இரலவெண்டா வருதுங்கிறது தப்பு. அது அது வந்து என்ன சொல்லி சொன்னா அது சும்மா தேவைக்கு அதிகமா வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அதாவது
இல்லை நீங்கள் அப்படி வந்தாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னா அந்த கண்ணாபிராணி வர்றது கூட ஒரு ஆர்டருக்கு வந்துடும். இல்லை நீங்கள் வந்து ஒரு முடிவு கட்டிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அது அப்படித்தான் அதை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒருத்தர் முடிவு ஒருத்தர் வந்து சரி பண்ணணுங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. கண்ணாபிராணி வருது அது சரி பண்ணால் பரவாயில்லையேன்னு ஒருத்தர் எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவரும் அந்த கண்ணாபிராணி வரக்கூடிய தாட்டில் ஒரு பகுதி தான். அதனால அவரையும் சேர்த்து அதோட ஃப்ளோயில் விட்டுற வேண்டியதான். அவர் டோட்டலாக அப்படியே லிபரேட் பண்ணி விட்டுறோம். இல்லை இப்போ இது வந்து எண்ணங்க ஒருத்தர் வந்து நல்லவராக இருக்கிறவர்கிட்ட நல்ல எண்ணங்கள் தான் மட்டும் வரும்னு சொல்லி நாம் ஒரு கணக்கு வச்சுருக்குறோம். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களே எடுத்துக்கிடுவோம். உங்களை வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மோசமானவர் யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லவர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல எண்ணம் மட்டும்தான் வருதா மோசமான எண்ணங்கள் வருதா? ரெண்டும் வரதான் செய்யும். அதனால இது எல்லாருக்கும் பொதுவானதான். அதாவது எண்ணங்கள் வந்து அப்படி தான் வரணும். அது இப்போ இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்லவர்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லத்தானே செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லவராக நடந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் செயல் நல்லவராக இருந்துகிட்டு இருக்கிறனால நீங்கள் நல்லவர்னு தான் உங்களால் சொல்ல முடியும். இல்லை அதில் வந்து நீங்கள் அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல, நீங்கள் அது வந்து நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுறீங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் வந்து எல்லா செயலையும் நீங்கள் உங்களுக்கு மோசமான எண்ணம் வந்தாலும் நீங்கள் மோசமாக செயல்படலை, நீங்கள் நல்லதாக செயலாக தான் பண்ணுறீங்க. நீங்கள் அதை வந்து அதை அதில் நல்லதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ செயலை பொறுத்தளவில் நல்ல எண்ணத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிடுறீங்க, மோசமான எண்ணத்தை நீங்கள் விட்டுறீங்க, டிஸ்மிஸ் பண்ணி. சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த வந்து நீங்கள் பயந்துன்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே நீங்கள் பயந்துக்கிட்டே செய்கிறதில்லை. இதுதான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. அந்த ஒரு கரெக்டுங்கிற முடிவுக்கு வந்து நீங்கள் அதை ஒத்துக்கிடுறீங்க. முழுக்க முழுக்க அது பயம் காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அதை அந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்குள்ள முயற்சி பண்ணுவீங்க. அது அப்படி இல்லை, இது கரெக்டு தான், அதனால் இந்த சமுதாயத்தில் நம்ம இப்படி தான் இருந்துக்கிடணுங்கிற மாதிரி நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டுறீங்க. இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற போது ஒரு எல்லாருக்குள்ளாரையும் ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தர் பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருந்தாரு, அவர் எடுத்துட்டு போன தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு, இதுக்கு மேல தண்ணியே இல்லை, எப்படி உயிர் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு அடிபைப்பு இருக்குது. அங்க ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த டம்ளரில் உள்ள தண்ணியை அந்த பைப்பில் ஊற்றி அடிச்சிட்டு குடிச்சிட்டு மீண்டும் அதை நிரப்பி வச்சுருங்க அப்படின்றத அதில் எழுதியிருக்கிற வாசகம். இவர் அந்த பாலைவனத்தில் போனால் எவ்வளோ தண்ணி தாகம் இருக்குன்னு தெரியும். அதை எடுத்து ஊற்றி அடிக்கிறாரு, 1, 2, 10 முறை அடிக்கிறாரு, தண்ணி வரல. இப்போ தான் அவருக்கு மைண்டில் வருது, யாரோ ஒரு முட்டாப்பா எழுதி வச்சுருக்கிறான், இந்த முன்னாடி இந்த தண்ணியை குடிச்சாவது நம்ம உயிர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அடிக்கிறாரு. அப்படியே கொட கொட தண்ணி ஊத்துது. அப்போ அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அவருக்கு தாகத்தீர அளவு குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அதே மாதிரி அவரும் அந்த டம்ளர்ல அந்த ஜக்கில் தண்ணியை ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு வேலை தான் அவர் பண்ணார். இந்த சாக் பீஸ் அங்க இருந்துச்சு, இது எடுத்து இது வேலை செய்கிறதுன்னு எழுதி வச்சிட்டார். இது வேலை செய்கிறது, இனிமே வரவங்க யாருக்குமே அது என்ன பண்ணாது ஒரு சந்தேகம் வர நிச்சயமான முறையில். அதே மாதிரி தான் இப்போ அவர் தம்பி கேட்ட கேள்விக்கு கண்ணாப்பின்னான்னு தாட் வருது. நம்ம தியானம் பண்ணும் பொழுது யம நியம ஆசனம் பிரணாயம் விட்டுட்டு பிரத்யாகாரா தாரணை, இந்த தாரணையில தைல தாரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே தாட்டையே நிறுத்துறது. இந்த ஒரே தாட்டையே நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? எண்ட் பாயிண்ட் கைத்தி முடிச்சு போயிரு. இதான் உண்மை. அந்த குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு மந்திர தீட்சை கொடுத்த பிறகு
குரு அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். மந்திர தீட்சை மட்டும் யாருமே அவரை சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. ஒன்ஸ் ஒரு மந்திர தீட்சை ஒரு குரு கொடுத்துட்டாருன்னா அந்த சீடனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, அதாவது ஜபம் அஜபம் ரெண்டுத்துக்குள்ள அர்த்தம். ஜபம்னா ஜபித்தல், திங்கிங். அஜபம்னா தாட். ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்லிட்டே இருக்க வரைக்கும் அது ஜபம் ஜபித்தல். ஒன்ஸ் நீங்க அது பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ராமா ராமா ராமான் ஓடிட்டு இருந்தோம், அதுதான் ஜபம். அந்த நிலைக்கு அவரு வந்த பிறகு அந்த குரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சீடனை முழுமையா அங்கிருந்து காப்பாற்ற வேண்டியது குருக்கு பொறுப்பு இருக்கு. அவனை முழுவதுமாக அதுக்கு அடுத்த ப்ராசஸ், அவனை அதாவது அந்த ப்ராசஸை வெட்டி அடுத்த ப்ராசஸ்ல கொண்டாந்து விடணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த சீடன் தப்பிப்பான். ஸோ அது மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்றோம் நிறைய, எல்லாரும் ஒவ்வொரு இயக்கத்திலேருந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்னவாகும் ஒரு ஸ்டேஜில் அப்படின்னு சொன்னா, நம்ம மைண்ட் எல்லாமே பக்குவப்பட்டு வரும், ஆனா நமக்கே தெரியாம மனம் தாரணிலே போய் மாட்டிக்கும். அந்த மனம் தாரணிலே போய் மாட்டினா என்னவாகும் அப்படின்னா, உதாரணம் தான், எனக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு. என்ன என்னுடைய ப்ராப்ளம், எப்படி ஐயா எனக்கு சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, காலையில எழுந்த உடனே எந்த ஒரு சினிமா பாட்டு காதல விழுதோ அந்த சினிமா பாட்டு 24 hours ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருந்தா தப்பு கிடையாது. நம்ம தியானம் பண்றோம், 4 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தியானம் பண்ணும் போது எல்லாம் சிவனேன்றும். தியானத்தை விட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க, முதல்ல விட வீரியம் ஜாஸ்தியா போயிடும். என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேஜில் பைத்தியம் முடிச்சு போச்சு நமக்கு, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சூழல் உருவாகி போச்சு. எத்த தின்னா பீத்தம் தெரியும், அப்படிதான் இருந்தது. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எல்லாமே பேசிட்டு இருந்தோம், அது எல்லாமே ஆன்மா இறைவனை உணர்றது எவ்ரிதிங் எல்லாமே ஓகே தான். ஆனால் இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது. யாருக்கிட்ட போய் கேட்டாலும் குருகிட்ட கேட்கும் போது, இந்த சாமிகிட்ட கேட்கும் போது இன்னும் தியானம் பண்ண கூட அப்படிம்பாரு. தியானம் கூட பண்ணாது அது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதே அப்படின்ற போது, அப்புறம் தான் ஐயாவுடைய புக் எனக்கு கிடைச்சது. அதாவது எந்த அளவுக்கு நான் ஐயாவுக்கு தொந்தரவு பண்ணிருப்பேன்றது உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கேன். இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, தாட்டுன்றது நிரந்தரமான ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க சுத்தி எங்க மைய கருத்து வந்தாலும் ஐயாட்ட ஐயா எனக்கு தாட்டுன்றது பர்மனண்டா இருக்கு, பொறுமையா சொல்லுவாங்க. எந்த தாட்டுமே நிலையானது கிடையாது, அப்பப்பதான் தோன்றி மறையும். இல்லைங்கய்யா எனக்கு அப்படியேதான் இருக்கு, இது நான் சொல்றது கொஞ்சம் எந்த அளவுக்கு பொறுமையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இல்ல இல்ல தாட்டுன்றது தானாதான் தோன்றும், அதை நீங்க தான் திங்கா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்றது. எனக்கு அது கொஞ்ச நாள் ஆச்சு பிடிக்கிறது. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அப்படியே விடுபட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறது அப்படின்ற பின் என்னன்னா, நான் எங்க தப்பு பண்றேன்றது தெரிஞ்சுக்கிட்டு. அத சும்மா இரு புக்கில் அழகா ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, மனம்ன்றது 0 to 40 வரைக்கும் உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சில, நான் இப்ப சொல்றது இந்த மாதிரியே இருக்காது ஐயா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன அலைச்சூழல். இந்த மன அலைச்சூழல் 0 to 40 வரைக்கும் இருக்குது. இந்த மன அலைச்சூழல் எப்படி அமைதுங்கிறத நாம டிசைன் பண்ண முடியாது, அதான் நீங்க கேட்ட கேள்வி. தாட் எப்படி வருதுன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம போன ஜென்மத்துல எப்பயோ என்னவோ பண்ணினது எல்லாம் பதிவாயிருக்குது. அப்படி பதிவாயிருக்கிறது இந்த சூழ்நிலையில இப்படித்தான் வரும்ன்றத நாமளால கணிக்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையினால நமக்குள்ள இருக்கக்கூடிய தாட் அதை கொண்டு வந்துடும் வெளியில. கொண்டு வந்த பிறகு என்னவாகும்னா, அது மறையறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஐயா சொல்றது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல நமக்கு போயிடுதுன்னு சொல்றாங்க இல்லையா, நான் இப்ப கேப்பேன் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல போயிடுதுன்னு சொல்றீங்க, போக மாட்டேங்குதே 4 hours நின்றுட்டு இருக்குதே அப்படின்ன உடனே தான் இந்த சும்மாயிரு புக்குள்ளதான் அந்த சூட்சமம் இருந்துச்சு. ஓ சரி, அப்போ இந்த மன அலைச்சூழல வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் அதை டிசைன் பண்ண, அதாவது அந்த சுவிட்ச் நம்மகிட்ட இருக்கிறவங்க கூட சரவணன் இந்த ஆர்டிக்கல்ல கூட எழுதியிருந்தார், ஒருத்தருக்கு ஃபேனுடைய உதாரணம் சொன்னார், ஃபேன் ஓடுது சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னு போட்டிருந்தாரு பாருங்க. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் ஆன் பண்றது எல்லாம் புற சூழ்நிலை, அதை ஆன் பண்ணி விட மட்டும்தான் முடியும், ஆஃப் பண்றதுக்கு முடியாது. அப்போ அந்த அலைச்சூழல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, தாட் தானா தோன்றக்கூடியது தானாதான் மறையும், அதை நாம ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற புரிதல் மட்டும்தான் சரியான புரிதல். இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல். என்ன அப்படின்னா, எண்ணங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தானாதான் வரும், அப்படி வரக்கூடிய எண்ணத்தை நாம வேணும்னு நிறுத்தினாலும் போராட்டம்,
வேண்டாம் விட்டுடணும் நீக்கணும்னாலும் போராட்டம். அப்ப என்னதான் செய்யறது? அதுக்குதான் ஐயா அழகா சொல்லுவாங்க, ரோடு போயிட்டே இருக்கீங்க, இதுக்கு மேல அந்த ரோடு போகவே முடியாதுன்னா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? சும்மா இருந்துருவோம், அவ்வளவுதான். அப்போ ஒரு தாட் வருது, நம்ம அது வேணும்னு குடிச்சாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுது, வேண்டாம் நீக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் பிரச்சனை பண்ணிடுது. அப்ப என்னதான் பண்ணணும்? சும்மா. ஸோ இதுதான் அந்த அந்த புக்ல அழகா இருக்கும். அப்ப அந்த 0 to 440 ஃப்ரீக்வன்சியில உள்ள மனதை நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறத உண்மையான கண்டுபிடிக்கணும். அப்ப மற்ற இடத்துல நானும் எல்லா இடத்துலயும் இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்றது நோக்கமே என்னன்னா, இந்த மன அலைச்சூழல சரி பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இயக்கத்துல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எப்படி என்ன பண்ணினாலும் அந்த மன அலைச்சூழல் நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நாம தியானம் பண்ற டைமிங் வரைக்கும் அது கொஞ்சம் நீக்கும், அதை விட்டுட்டு வெளியில வந்தாலும் மறுபடியும் மனசு அது பாட்டு போயிடும். ஸோ ஐயா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அற்புதமான கண்டுபிடிப்பு, இதுவரைக்கும் எந்த மகான்களும் சொல்லாத ஒரு கண்டுபிடிப்பு எது அப்படின்னா, மனம் ரெண்டு பிரிவா இயங்குது. அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன வெளியில கொண்டு வந்துச்சு, தானாக இயங்கக்கூடிய பகுதின்னு ஒண்ணு, நாமலாக இந்த நான்ற ஒண்ணு, நாமலா நம் நினைச்சு சுதந்திரமாக இயங்கக்கூடிய பகுதின்றத பிரிச்ச பிறகுதான் இப்போ தியானம் பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. தியானம் பண்ண வேண்டாம்னு பண்ணு பாருங்க. ஏன்னா நம்ம தியானம் பண்றது எல்லாமே இந்த தானாக இயங்கக்கூடிய பகுதியை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எத்தனையோ உணர்ச்சிகள் எல்லாமே வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாம். என்னுடைய மகள் +2 படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு நாள் உதயம் டைம் மகள் கேட்டுச்சு, என்னம்மா சொன்னது, இப்ப நீ தியானம் எல்லாம் பண்றீல்ல எனக்கு? ஆமா. என்ன இல்ல, எனக்கு ஒரு தாட் வருது. என்ன தாட் வருது? அந்த கத்தியை பார்த்தா எடுத்து நான் குத்திக்கிறோம் அல்லது மத்தவங்க குத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி எதை பார்த்தாலும் நெகட்டிவான தாட்டா வருது, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு, அடடா என்னமா இது, இது ஏமா நீ இவ்வளவு நாள் என்கிட்ட கேட்காம போயிட்ட அப்பாட்ட, இதுக்கு ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி, ஒரே கேள்விதான், இந்த ஒரு பொருளை பார்த்த உடனே உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது இல்ல? ஆமா. இது தானா வருதா நீயா கொண்டு வரியா? என்னுடைய கான்செப்ட் கிடையாது, ஐயாவுடைய கான்செப்ட் கிடையாது. அப்ப அழகா சொல்லுச்சு, இல்லப்பா தானாதான் வருது. அப்ப தானா வரக்கூடிய எண்ணத்துக்கு நீ ஏமா பொறுப்பேத்துக்கிற? அப்போ அந்த புள்ள புரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். சரி, அதோட மட்டும் இல்ல, இந்த ஒருத்தவங்க உட்காந்து இருக்காங்க, என் பொண்ணு அவங்களை கிளியர் பண்ணி விட்டு, எங்க பாப்பா அவங்களும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இப்பதான் நெகட்டிவ் தாட் வரும், இல்லையா அப்பா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அவங்க கிளியர் ஆயிட்டாங்க. அப்ப எல்லாருமே நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு தாட், இதுதான் ஐயாவுடைய கண்டுபிடிப்பு, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட், எண்ணம் என்பது தானாகத்தான் வரும். அப்படி தானாக வரக்கூடிய எண்ணத்தை நாம ஒன்னும் செய்ய வேண்டாம். அதை நம்ம ஒன்னும் செய்யாம இருந்தாலே போதும், அது மறைஞ்சிடும். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்முடைய நண்பர்கள் ஏஜ் குரூப்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஏஜ் ஆனாலும் சரி, பர்டிகுலர் ஏஜுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, இவ்வளவோ நான் தியானம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், சில உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஜியோமணிலாம் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, 80 வயசுக்காரங்களா இருந்தா கூட இன்னைக்கு அந்த உணர்ச்சிகள் எல்லாமே சரியாயிடுச்சு, பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? நான் ஆன்மீகத்துல இருக்கிற எனக்கு 80 வயசாகுது, எனக்கு 60 வயசாகுது, எனக்கு 50 வயசாகுது, 70 வயசாகுது, இந்த உணர்ச்சிகள்லாம் இன்னமும் என்கிட்ட சாகலையே, இந்த உணர்ச்சிகள்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதே, இது யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? எல்லாமும் எனக்கு இருக்கு, எல்லாமும் இருக்கு, என்னுடைய வெற்றி வயசுக்குள்ள வந்துருச்சு, இன்னும் என்னுடைய உணர்ச்சிகள் புகழே. நான் டீப் ஃப்ராங்கா பேசுறேன், 1 to 1 அத்தனை கால் இருக்கு நம்மள்கிட்ட. அப்ப அவங்க எல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஈஸிங்க, இந்த சூழ்நிலை இந்த உணர்ச்சி நீங்களா கொண்டு வந்தீங்களா? தானா வந்துச்சுதா? தானா தான் வந்துச்சு. அதுக்கு எதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னு உடனே இவ்வளவு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த ஐயாவுடைய கான்செப்ட் ரெண்டு விஷயம் தான், எண்ணம் உணர்ச்சி. இந்த எண்ணமும் உணர்ச்சியும் தானா தான் வரும், அதுக்கு நாம பொறுப்பேற்றுக்க வேண்டியது இல்லைன்ற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த முகாம்ல இருந்து நாம போகும் பொழுது நாம் விடுதலை பெற்றவர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மாலை 6 மணிக்கு சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அவரை நான் கூட இருந்து கவனிச்சாதான் கவனிக்க முடியும். அதனால மற்றவங்க நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் கூட இருந்து பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்போ அங்கே அந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு சில தெய்வீக சக்திகளோடு அவங்களுக்கு சில கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு அருள்வாக்கு மாதிரி அவங்க கேட்குறாங்க, அந்த தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு ஒரு அருள்வாக்கு கேட்குறாங்க.
அந்த தெய்வீக சக்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவருடைய பிரதர் தான் பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு உதவியாக இருந்து எல்லா காரியமும் பண்ணுவார், அவங்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உலகத்தையே வழி நடத்த போகிறாங்கங்கிற மாதிரிலாம் ப்ரிடிக்ஷன் சொல்லிடுறாங்க. அந்த தெய்வமும் அப்படி அந்த மாதிரி அருள்வாக்கு கொடுத்துருது. சரளான்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒன்று கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து கப்பலில் புறப்பட்டு போகிறாங்க. கப்பல் வந்து பாதி கடலில் போ கடலில் தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஃப்ளைட்டு கிடையாது போல தருது, கடலில் கப்பலில் தான் போகிறாங்க. பாதி தூரத்தில் போகும்பொழுது டெலகிராம் வருது, அவர் பிரதர் ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொல்லி. அப்போ டெலகிராமை நம்புறதா அல்லது அருள்வாக்க நம்புறதான்னு சொல்லி உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கன்னே தெரில. சரின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கிற நிலையில் கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது தந்தியம் வந்துடும், அவருடைய பிரதர் எக்ஸ்பயர்டுன்ட்டு வந்துடும். அப்போ இவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே உலகமே அவரை கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா தெய்வமே அவரை கைவிட்டுட்டுறது, தெய்வமே இந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டுறதுன்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை நம்புறதுன்னுட்டே தெரியல. எல்லாமே கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவர் வந்து ஒரு ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுறார். அவர் பிரதரை இழந்தது அவரால் தாங்க முடியலை. இப்போ அவர் நினைச்சாருன்னு சொல்லி சொன்னால், அவர் தின தியான முயற்சி சமாதி நல்லாமல் பண்ணலாம், சமாதி நிலைக்கு போயிடலாம் அவர். ஏன்னா அவர் சமாதிக்கு போகிறக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். அந்த துயரத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார், துயரத்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே ஒரு ரூமில் உட்காந்துட்டார். ஒரு ரூம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வெளியே வரும்பொழுது அவர் அந்த ஒரு மாறுதல் அடைஞ்ச நிலையில் வெளியே வர்றார். என்னன்னு சொன்னால் வேற ஒன்றுமே பண்ணலை, அவருடைய துக்கத்தை அப்படியே ஏற்றுக்கிடும் பொழுது அப்படியே அவரை விட்டு போயிருது. நம்ம எதையாவது ஒன்று நம்ம ஏற்றுக்கிட்டு அது போட்டுக்குள்ளே போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அது தானாகவே சரியாயிருது, எல்லாமே அந்த லிபரேஷன் கண்டிஷனுக்கு வந்துடுது. நம்ம முரண்பட முரண்பட தான் அங்கே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதே மாதிரி அரவிந்தருடைய லைஃப் பற்றிய ஒரு ஆர்டிக்கிள் படிக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ அவர்களுடைய தெளிவை பற்றி அந்த ஆர்டிக்கிளில் போட்டிருந்தது. அவர் என்ன பண்ணிடுறாரு, நிறைய யோகாக்கள்லாம் பண்ணுறாரு. அந்த யோகாலாம் பண்ணும் பொழுது அவருக்கு சில நல்ல ஆற்றல்கள்லாம் கிடைக்குது, சில சக்திகள்லாம் கிடைக்குது. அதே மாதிரி பிராணாயம பயிற்சினால் சில ஒரு அனுகூலங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த நிலையில் ஆனால் இருந்தாலுமே கூட அவருக்கு அந்த தெளிவோ இதுகளோ கிடைக்கல. எந்த அனுபவங்கள் கிடைச்சாலும் அது வந்து அவருக்கு ஒரு நம்ம அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சிட்டோங்கிற ஒரு திருப்தி அவருக்கு கொடுக்கல. ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைக்குது, அவங்கள போயிடுதேங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து போகிற மாதிரி ஒரு நிலையில் அவர் இதில் என்ன இருக்குது, பண்ணதே திருப்பி பண்ணுறதில்ல, ஒன்றுமே நம்ம எதை சாதிக்கணும்னு நினச்சோம் அதை சாதிக்கவே முடியலைன்னு சொல்லி ஒரு மனம் உடஞ்சி போயிடுறார். எப்படி புத்தர் வந்து மனம் உடஞ்சி போய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி இவரும் மனம் உடஞ்சி போயிடுறார். எல்லா தியானங்களையும் நிப்பாட்டிடுறார். ஒரு வருஷத்துக்கு ஒன்றையுமே பண்ணலை, எதையுமே பண்ணலை, கம்முனே உட்காந்துருக்கு. திடீர்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்ட உடனே அவருக்கு ஒரு காரணம் தெரியலை. நம்ம ஒன்றுமே பண்ணலையே, தியானம் பண்ணினாலும் கூட அந்த மாற்றம் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தினமும் பண்ணலை, சும்மா தான் உட்காந்துருக்குறோம், ஒரு மாற்றம் ஏற்படுதான்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட போய் கேட்குறார், இப்படி நான் தியானம் அதெல்லாம் பண்ணி ஒரு வருஷமாக நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இப்படி திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, உருளை நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ இந்த குருநாதர் இவருக்கு ஏற்பட்டது எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. விசாரித்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ உனக்கு ஏற்பட்டது எனக்கே இன்னும் ஏற்படலை, அதனால் நான் உனக்கு எப்படிப்பா, நான் என்கிட்ட இல்லாத உனக்கு எப்படிப்பா நான் உன்ட்ட கொடுக்க முடியும் நீட்டு சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அந்த பராசக்தி தான், அந்த கிருஷ்ணர் தான் எனக்கு இதை கொடுத்துட்டாருக்கு, இது எப்படி வந்துன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லி முடிச்சிடுறார். உண்மையிலே அவங்களுக்கு வந்ததெல்லாம் ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து மனசை அப்படியே ஃப்ளோயில் விட்டுறாங்க அங்கே. ஏன்னா இப்போ புத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருந்துடுறார். அந்த சும்மா இருக்கிற நிலையில் அந்த நிகழ்வு நடந்துருது. நாம் எதையோ பண்ண பண்ணத்தான் நாம் நம்முடைய செயலாம் வந்துடுது. அந்த மனசு வந்து அதுவாக செயல்படும், நாம் செயல்படவே கூடாது. நம்ம செயல்படுறதுக்கு இங்கே பாற்றே கிடையாது. நாமளாக செயல்படணும்னு சொல்லி நினச்சோம்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக தான் செயல்படணும், இன்டர்னலாக செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அது வந்து அதுவாக தான் நடக்கணும். அதனால் அங்கே வந்து எதுவுமே செயல் இல்லை. அதுதான் எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கேரளாவில் ஒரு சாமியார், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால்,
அவருக்கு என்ன போதனை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் பிராணாயாமம் பண்ணினான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிரும்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவரும் உட்காந்து சரி பிராணாயாமம் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்டாரு. சரி அடுத்தவங்க யாராவது தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினச்சி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒன்று தோண்டி அதுக்குள்ளே உட்காந்து ஒரு 2 வருஷமாக அங்கேயே உட்காந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் வேலை, அவருக்கு வேலையினால வேலை அதுதான். இந்த பிராணாயாமம் பண்ணுறதுனால சரி, அதனால சில அனுகூலங்கள் சில இதுகள்லாம் அவருக்கு கிடைக்கிது. கிடைச்சாலும் அவருக்கு வந்து எதை அடையணுமோ அதை அடைஞ்சதான ஃபீலிங் அவருக்கு இல்லை. சரி அப்போ ஒன்று அவரு அவருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஜெக்ஷன் ஆகிட்டு சந்து சரி போதுன்னு சொல்லி கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து பழையபடி ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போய் யாரெல்லாமோ பார்த்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கிறாரு. பண்ணி பார்த்தாலும் எதையுமே அவருக்கு ஒன்றும் திருப்திகரமாக தரல. அப்போ அவர் என்ன முடிவு வந்தாருங்கன்னா, இது எல்லாமே என்னதோ நம்மளை எல்லாம் ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்குது, ஒன்றும் நடக்கலை. பேசாமல் நம்ம உயிரை விட்டுறது மேல், இப்படியே நம்ம சஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம அடையிறதுக்குன்னு முயற்சி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி ஒன்றும் அடைய முடியல, இதோட நம்ம உயிர் வாழ்றதோட உயிர் விட்டுறது மேல்னு நினச்சி என்ன பண்ணிடுறாரு, ஒரு நல்ல வெயில் ஒரு பாறையில் போய் அப்படியே படுத்துறார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஒன்றும் பண்ணலை, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கையிற நிலையில் அப்படியே ஹேண்ட் அப்படியே தன்னை சரண்டர் பண்ணிடுறார், ஒரு சரண்டர் ஸ்டேட்டுக்கு போயிடுறார். அந்த நிலையில் அந்த மாற்றம் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் மாற்றம் போய் ஏற்பட்டதுங்கிற அவர் தெரிஞ்சு போச்சுது. ஆனால் அவர் என்ன முடிவுக்கு வந்தாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி 2 வருஷம் உட்காந்து பிராணாயாமம் பண்ணாதனால தான் மாற்றம் ஏற்பட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்பவும் மற்றவங்களுக்கு பிராணாயாமத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கிணறு அது அது என்ன பண்ணார தெரியல. நமக்கு கிடைச்ச தகவல் இதோட அவ்வளவுதான், கிடைச்ச தகவல் இதோட முடிஞ்சது. இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, சிலவங்க வந்து அடைஞ்சது ஒண்ணுதான், ஆனா அவன் என்ன அடைஞ்சோங்கிறதே சில நேரங்களில் சிலவங்களுக்கு தெரியாம போயிடும். இப்ப இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னா, இந்த ஞானம்ங்கிறது நம்முடைய அங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டுதான். நம்ம ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்ச நிலையில் நம்ம மைண்ட் வந்து அந்த அந்த செயலை நிப்பாட்டிடுது. அது சம்மந்தப்பட்ட நம்முடைய மனோரியல் ரீதியான போராட்டத்தை நிப்பாட்டிடும். அந்த போராட்டத்தை நிப்பாட்டின நிலையில் அந்த மனசு வந்து தானாக இயங்குது. அது வரைக்கும் நாமளாக இயக்கிக்கிட்டு இருந்தோம், நாமளாக இயக்கிக்கிட்டு இருந்த மனசு வந்து தானாக இயங்க ஆரம்பிச்சது. இப்போ மனசு வந்து தானாக இயங்குறது தான் வந்து நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். இதுக்கு வந்து நாம் மனசு முதல்ல கன்சென்ட் கொடுக்கணும், நம்ம மனசு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். இல்லை நான் தான் அதை சரி பண்ணுவேன்னு சொல்லி நம்ம கையில் எடுக்க எடுக்க அந்த ஒப்புதலை நம்ம கொடுக்காமலே இருக்கிறோம். அப்புறம் எப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம கையில் எல்லாத்தையும் அதை கீழே விட்டுறோமோ, எல்லாத்தையும் கீழே வச்சிடுறோமோ, அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்குது. இப்போ நீங்கள் ஏக்கினாலும் சரி ஏங்கினாலும் சரி அது அதுவாக தான் இயங்கும். இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணிடுறோம், அது நாம் ஏக்கினா தான் சரியாக இயங்குன்னு நினச்சி நம்ம அவசரப்பட்டு அதை ஏதோ ஒரு வகையில் இயக்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அந்த இதை நம்ம கீழே வச்ச நிலையில தான் இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடும். நம்ம வந்து அங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட நிலையில் அந்த மனசு வந்து லிபரேஷனுக்கு போயிடுது. இப்போ இது வந்து நம்ம நூல்களை படித்தவங்களோ, நம்ம மீட்டிங்கில் கேட்டவங்களோ, அல்லது இது சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு ஆய்வுக்கு எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி முயற்சி பண்ணவங்களுக்கோ இந்த ஒரு நிலை கிடைச்சிரு. இவன் கிடைச்சதுனால என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், முதல்ல அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நமக்கு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுற மாதிரி கூட கிடைச்சிரு. இப்போ அந்த இப்போ கிடைச்ச ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அந்த ரிலாக்ஸேஷன்லேயே நம்ம இருக்கணுமான்னு சொல்லி சிலவங்களுக்கு அப்படியே ஒரு நினச்சிடுறாங்க. ஏன்னா அது வந்து எப்போவுமே நம்முடைய மனசு வந்து என்ன பண்ணுதுன்னு ஏதோ ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த நல்ல நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து நம்மள அறியாமலே வந்துடுது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது. ஆனால் அந்த ரிலாக்ஸேஷன் கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்மள்ட்ட போயிட்டுத நீ சொல்லும் பொழுது, அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குமோ, இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி புரிஞ்சான்னு சொன்னால் அந்த ரிலாக்ஸேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்குமோ, நம்முடைய இதுகளெல்லாம் அப்படியே இருக்குமோங்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். இப்போ சிலவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷனோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ வந்துன்னு சொல்லி சொன்னால், ஒரு கோபம் வந்துடுதோ அல்லது ஒரு டென்ஷன் வந்துடுதோன்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான் நம்ம எல்லா ஒரு எல்லாரோடையும் இணைஞ்சு பல விதமான தொழில்களையும் பல விதமான வேலைகளையும் நம்ம இருக்கிறோம். அப்படி வேலைகள் இருக்கும் பொழுது அந்த வேலை சம்மந்தப்பட்ட அந்த நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஏற்பட்டால் தான் நம்ம அந்த வேலையை நம்ம பார்க்க முடியும். ஒரு ரியாக்ஷனுமே ஏற்படலைன்னு சொன்னால் நம்ம அந்த வேலையை அட்டன் பண்ணவே முடியாது. அப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால்,
அந்த முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு முதல்ல வந்து நமக்கு அது என்னன்னே புரியாததுனால அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக புரியறதுனால அது ஒரு நல்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அது. ஆனால் அதே நேரத்தில் காலப்போக்கில் அந்த எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய உணர்வுகள், எக்ஸ்டர்னலாக இருந்து வரக்கூடிய அந்த தாக்குதல்களால் நமக்குடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போதான் செய்யும். அதனால் நமக்கு வந்து அது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனே வராமல் நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் எப்பவும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த ரியாக்ஷன் வந்தாலும், எந்த விதமான உணர்வு வந்தாலும் எதுவுமே தங்கி இருக்கிறது இல்லை. இப்போ ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப காலமாக தங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைகள் நம்ம சரியாக புரிஞ்சிட்ட பிறகு அது பிரச்சனையான பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அந்த இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும், அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுதுங்கிறது தெரியும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்தாலுமே அந்த உணர்வுக்கு வந்து ரொம்ப அழுத்தக்கூடிய சக்தி இருக்காது. இது ஏன்னா அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்லேயே இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து குறையாதான் இருக்கும். அந்த ப்ரெஷர் குறையா இருக்கிறதுனாலே உண்மையிலே அது வந்து நமக்கு பார்த்தா அது வந்து ஒரு பிரச்சனையான விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனையான விஷயமா இருந்தாலும் கூட அது உண்மையான பிரச்சனையான விஷயம் இல்லை. இப்போ உதாரணமா இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் நம்ம ஈடுபடுறோம், ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஒரு பொருள் நஷ்டம் ஏற்பட்டுறது, ஏதாவது ஒரு அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்து போயிடுறாங்க, இப்படி ஏதாவது ஒரு இழப்பு நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நமக்கு வந்து ஒரு டென்ஷன் நமக்கு வருது, மனசில் ஒரு டென்ஷன், ஒரு துக்கம், இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வந்து ஏற்படும். இப்போ இது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இந்த நம்ம சூழ்நிலையில் நம்ம உலகத்தில் நம்ம சந்திக்கும் போது இந்த பிரச்சனை வந்து நமக்கு அழுத்து நம்ம மனசில் அழுத்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு நிம்மதியில்லாத தன்மையும் ஒரு துயரமான தன்மையும் நமக்கு ஏற்படும். இப்போ இதே சம்பவம் உங்களுக்கு கனவில் ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம கனவு காண்றோம், இந்த கனவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த கனவில் நமக்கு என்ன உணர்வு ஏற்படும்? அப்போ கனவுலையும் ஒரு துயரம் ஏற்படத்தான் செய்யும். நமக்கு ஒரு பொருளை இழந்த மாதிரி இருந்தாலோ அல்லது நமக்கு வேண்டியவங்க நம்மளை விட்டு போயிட்டதாக இருந்தாலோ ஒரு துயரம் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். இப்போ இந்த கனவுல ஏற்படக்கூடிய துயரத்துக்கும் நனவுலையும் அதே சம்பவம் தான், கனவுலையும் அதே சம்பவம் தான், ரெண்டும் ஒன்றா பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். கனவுலையும் ஒரு துயரம் ஏற்படத்தான் செய்யுது, நனவுலையும் அது ஒரு துயரத்தை ஏற்படுத்த தான் செய்யுது, ரெண்டும் ஒன்றா இருக்கா பார்த்தா நம்ம ஒன்று மாதிரி கூட தோணும். ஏன்னா அங்கேயும் துயரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கனவுலையும் நம்ம சந்தோஷமா இல்லை, கனவுலையும் துயரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம், நனவுலையும் நம்ம துயரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒன்றான்னு சொல்லி பார்த்தா ஒன்று மாதிரி தோணுது, ஆனால் நிச்சயமா ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் நனவில் அந்த துயரமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தூங்குறது கூட முடியாது, தூக்கமே உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் கனவில் வந்து உங்கள் அந்த துயரம் கூட உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலை, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத தன்மையில் அது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு தெளிவடைஞ்ச நிலையில் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே அது கிட்டத்தட்ட அந்த கனவில் வரக்கூடிய ஸ்டேட்டில் மாறிடும், அதனுடைய வெலாசிட்டி குறைஞ்சிரும். இப்போ நாம் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம கையில் எடுத்தாருன்னு சொன்னால் என்ன வெயிட் இருக்கோ அதே விட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு எடுத்து தண்ணிக்குள்ளே அந்த வெயிட்டை தூக்குனீங்கன்னு சொன்னால் வெயிட்டு குறைஞ்சிரும், அந்த வெயிட்டு குறைவாக இருக்கும். இதே மாதிரி தான் என்ன சொன்னால் ஒரே சம்பவம் தான், ஒரே உணர்வு தான், ஒன்று மாதிரி தான் தெரியும், ஆனால் அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் ஆனால் அது வந்து நமக்கு வந்து அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்தான்னு சொன்னால் தான் அது முன்னால் பழைய அளவில்னு சொன்னால் இந்த அளவில் வெயிட் இல்லைங்கிறது நல்லா பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாலன்னு சொன்னால் ரொம்ப சஃபர் பண்ணியிருப்போம், இப்போ அது அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி சென்னையில் இருக்கிறாங்க. அந்த லேடியுடைய ஒரு குழந்தை பையன், வயசு கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு பையன் தான், 14 வயசு 20 வயசு அந்த மாதிரி ஒரு ஏஞ்சில் உள்ள ஒரு பையன் தான், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். இப்போ அந்த அம்மா வந்து அதனால சஃபர் பண்ணாங்க, அந்த இறப்பு வந்து தாங்க முடியாதபடி சஃபர் பண்ணாங்க, ஏன்னா அது ஒரு பெரிய இழப்பு. அது
ஆனால் அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு தெளிவு இருந்ததுனால என்னன்னு சொல்லி சொன்னால் அதில் சீக்கிரம் அதிலிருந்து விடுபட்டான். அப்போ இவங்க நம்ம இதை இந்த சம்பவத்தை பற்றி நம்ம ஆர்டிக்கிளில் நம்ம மேகசினில் ஒரு கட்டுற மாதிரி யாரோ ஒருத்தர் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த ஒரு துயரமான சம்பவத்திலையுமே நம்ம கருத்துக்களை தெரிஞ்சதுனால அவங்க ஒரு வார காலத்திலேயே அந்த துயரத்துலேருந்து விடுபட்டுட்டாங்க ங்கிற மாதிரி இவங்க ஒரு ஆர்டிக்கிளில் போட்டிருந்தாங்க. ஆர்டிக்கிளில் போட்டது அந்த அம்மாவும் படிச்சிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வாரத்திலிருந்து ஒரு வார காலத்தில் விடுபட்டுட்டதாக நீங்கள் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறீங்க, அது சரியல்ல. அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு வாரம்ட்டு கிடையாது, ஒரு மணி நேரத்தில் நான் விடுபட்டுட்டேன்னு சொல்லி அவங்க எழுதி இப்படி அவங்க ஃபோனில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது அது பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுத்த தான் செய்யும். பட் இருந்தாலும் எல்லாமே அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அது சீக்கிரம் அதனுடைய கிரிப் இழந்துடும், அதனுடைய வெலாசிட்டி இழந்துடும். இப்போ இதுதான் சொல்லுதுன்னா, நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையாங்கிறதுனுடைய டெஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனோ இயக்கம் அது எப்படி தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிக்கிடுது, அது கொஞ்சம் சுலபமாக அது வந்து ஃப்ளோ ஆகுதா, ரொம்ப நாள் நீடிக்கிறது வந்து சீக்கிரம் நம்மள்ட்ட போயிடுதா நீ சொல்லும் பொழுது நாம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா புரிஞ்சுக்கிடலையாங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். நம்ம சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன படித்து பார்த்துருக்கோம், என்ன பயிற்சி பண்ணி பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கலங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த ஆப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறையா பிரச்சனைகள் உண்டு. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் முதல்ல வந்து உங்களை நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் யார்ட்டையாவது உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கள், நான் ஞானி ஆகிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கள், என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு நீங்கள் நேரிலே பார்த்துடலாம். ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம அறியாமலேயே நம்மளுடைய ஒரு ஆங்ஸைட்டியில் நம்ம சில நேரங்களில் சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற நண்பர்களே வந்து அவங்க ஆன்மீகத்தில் என்ன இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அட்வைஸ் பண்ணி எதே ஒன்று சொல்லணும்னுட்டு சொல்லும் பொழுது அவங்க எதையாவது ஒன்றில் ஒரு பிடிவாதமாக ஏதாவது ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு இதெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவனே அவங்க நம்ம மேலே அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. அப்போ அதுக்கு நமக்கு அது நமக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது, நீங்கள் அடைஞ்சது ஞானமே இல்லைன்னு. அப்போ பிறகு அதே மாதிரி நமக்கு என்ன, பிறகு நமக்கே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திடும். அப்போ அவர் ஞானம் இல்லைன்னு நமக்கு சொல்கிறாரு, அப்போ வேற ஞானம் எதுவும் இருக்கோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுத்திடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இதில் தெளிவடைஞ்ச பிறகு நல்லா ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. நான் அவங்க வர்றதுக்கு முன்னால் ஏதோ சில பயிற்சி, அவங்களும் சில ஒரு குரூப்பில் இருந்து சில பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு என்னென்னுச்சுன்னா, அவங்களையும் இந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்து போய் அவங்களையும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டாந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் இவங்களுடைய நிலையை அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ இது என்லைட்டன்மெண்ட்டுங்கிறதெல்லாம் முக்கியமானே கிடையாது, அவேக்கனிங்னிட்டு ஒன்று இருக்கு பார்த்துக்கிடுங்க, அந்த அவேக்கனிங் அடையணும், அதுதான் சிறப்பு. இதெல்லாம் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது, இதிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் யார் வேணாலும் தான் ஆகலாமே, அவேக்கனிங் ஆகணும், அதுதான் கிரேட்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. உடனே இந்த அம்மா ஓடி வந்தது, இப்படி ஒரு அவேக்கனிங்னு ஒன்று இருக்காமே, அதுதானா முக்கியமா, என்லைட்டன்மெண்ட் எல்லாம் முக்கியம் இல்லையாம நீ சொல்லி அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லாமல் அவைக்கினிங்னா வேற ஒன்றும் இல்லாமா, இந்த லிபரேஷனுக்கு பேர் தான் அவைக்கினிங்னு அவங்க ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அவைக்கின்ட்டு லிபரேஷன் என்ன, நம்ம முக்தி லிபரேஷனையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம், லிபரேஷன் சொல்கிறோம், விடுதலைன்னு எல்லாம் பேர் கொடுத்துருக்குறோம். மனசு வந்து லிபரேட்டடாக போகணும், பிரவாகமாக போகணுங்கிறத வந்து அவங்க பாசையில் அவைக்கினிங்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே அந்த அவைக்கினிங் தான், மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். நம்ம ஞானம் அடையாதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஞானம் அடைஞ்சோன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறீங்க, அந்த அவைக்கினிங் நேச்சுரலாகவே இருக்குது.
நீ சொல்லி சொன்ன பிறகு ஆமா சரதா இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நிறைய இதுகள் வந்து சில ஞானிகள் இப்ப நம்ம இது மடுத்தவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க சரியா எடுத்து அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னு சொல்லி நம்ம சொன்னது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறக்காக தான் சொல்ல வரோம். ஆனா முதல்ல அவங்க என்ன பாறாங்கன்னு சொல்லி சொன்னா, முதல்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிற மாதிரி அடி பார்ப்பாங்க. அது மாதிரி பண்ண சரவணன் ஐயா உட்கார்ந்துருக்குறாங்க. சிலவங்க அவங்கள்ட்ட வந்து யாராவது சந்தேகங்கள் கேட்பாங்க ஃபோனில் சிலவங்க, ஏன்னா அவங்க நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. சார் நானும் கூட சிலவங்க நேரங்களில் சில இதுகளை வந்து சந்தேகங்களை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்துறது, அவங்ககிட்ட பேசுனா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் அவங்ககிட்டே பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றது. அப்போ அவங்க ஃபோன் பண்ணும் பொழுது அவங்க பேசும் பொழுது சிலவங்க கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்பாங்க. இப்போ இவாழ் தாராளமாக வாங்கி சொல்லி எனக்கு 60 வயசு நிற்கும். சரி 60 வயசு ஆச்சா, சரி அப்போ என்னோட 10-15 வயசு நீங்கள் கூட தான், சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதாவது எப்படி சொன்னால், நம்மகிட்ட கேட்குறவங்களுக்குமே வந்து நம்ம சொல்கிறா இருந்தால் நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க இது சொல்லி என்ன இருக்குது, இல்லை சரி ஏதோ எங்கேயோ எங்கிட்ட ஏதோ படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு உளறிக்கிட்டு இருக்கிறான், 2 நாள் உளருவான், 3வது நாள் சரியாயிடுவான் சொல்லி ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. அதனால என்ன சொன்னா, மேக்சிமம் இதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஒருத்தர் சொல்லணுங்கும் பொழுது உண்மையிலே எல்லாருக்குமே என்ன சொன்னா ஒரு நல்ல விஷயத்த கிடைச்சதுன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிடுறதுதான் ஒரு மனித பண்பு. அதான் இப்ப வேற ஒன்றும் ஒரு சாதாரண நபர் எடுத்துட்டான்னு சொன்னா, இப்ப நம்ம ரோட்ல போறோம் அல்லது வாக்கிங் போறோம், ஒரு புதுசா ஒரு வினோதமான ஒரு பறவை வந்து அதுல உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா, போறோம் எல்லாத்தையுமே நல்லா பாருங்க, நல்ல ஒரு வினோதமான பறவை இருக்குன்னு சொல்லி எட்டி காட்டிப்பு கொடுப்போம். இப்ப அந்த மாதிரி எல்லாருமே ஒரு வினோதமான விஷயம், ஒரு உயர்ந்த விஷயங்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுதான் ஒரு ஹியூமன் நேச்சர். அது அதே மாதிரி நம்ம பண்றது என்னன்னு சொல்லி சொன்னா, அது நமக்கே விரோதமா போயிடும். பிறகு அவங்க பேசுறத பார்த்தானுங்கன்னா நமக்கே நம்முடைய ஆன்மீகத்துல சந்தேகம் வந்துடும், நம்ம நானும் அடைஞ்சமா அடைய இல்லையா, அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களா இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரெல்லாம் கூட்டு வர்றாங்கன்னு சொன்னா நிறைய ஞானிகளை கூட்டு வந்துடுவாங்க. இது நான் சொல்லலையா, நான் அந்த ஞானி எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஞானத்துக்கு இதுதான் ஞானம், இதுதான் லிபரேஷன், இதெல்லாம் ஞானமே கிடையாது. ஏன்னா நிறைய இது என்னன்னு சொன்னா, ஞானம் சொன்னா அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானம்னு நம்ம சொல்றோம். அது எப்படி இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஞானம் ஆக முடியும்ங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சனை எழுப்பிடுவாங்க. ஏன்னா ஞானங்கிறது என்ன சாதாரண விஷயமா, ஒரு சின்ன விஷயமா, இவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம், இதை போய் ஒரு இன்டலெக்சுவலான விஷயம், அப்பந்தான் இன்டலெக்சுவலா எல்லாருமே தான் படிச்சு புரிஞ்சு எல்லாருமே நான் ஞானின்னு சொல்லிடலாம சொல்லி அந்த மாதிரி ஒரு குழப்ப குழப்பிடுவாங்க. அப்போ உண்மையிலேயும் இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய இதை எடுத்து இப்போ டீச்சிங்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால், அவருமே என்ன ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பின் இனியவர்களே, நாம் அங்கே வந்து நாளைக்கு காலையிலிருந்து தான் நம்முடைய நிகழ்ச்சியை வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டோட்டல் சப்ஜெக்டை நாம் நாளைக்கு காலையிலிருந்து தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ இன்னைக்கு வந்து நாம் கூடியிருக்கிறதுனுடைய முக்கியமான நோக்கம், நம்ம எல்லோரும் முதல்ல இங்கே அசம்பிள் ஆகணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ நம்ம எல்லாரும் தேடின மாதிரி ஒரு காலத்தில் நானும் ஒரு காலத்தில் தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி 3 நாள் தொடர்ந்து லீவு இருந்தால் விட மாட்டோம் நாங்கள்.
இப்படி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவ் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, சரி வெள்ளி சனி ஞாயிறு தானே இந்த மூணு நாள் போவோன்னு நினைக்கிறது இல்லை. இந்த வேலைக்கிழமை நைட்டு போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறது. வேலைக்கிழமை நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கிழமை நைட்டே பஸ் ஏறி அங்கே இடத்துக்கு போய் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்துடுறது. உட்காந்தாருன்னு சொன்னால் மறுநாள் காலையில் எழும்பும்போது அந்த அப்போ வந்து நம்ம அந்த எந்த உலகத்துக்கு போய் சேர்றோமோ அந்த உலகத்தினுடைய பிரஜையாக மாறிடுவோம். இப்போ அது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் என்னென்னு சொன்னால், சரி நாம் எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி எல்லாருக்கும் மனநிலை அப்படி தான் செட் ஆகும். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து புறப்பட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதை பண்ணணுமோ அதை பண்ணாமல் வீட்டை பூட்டணுமா, இதை எடுத்து வச்சோமா அதை மூடி வச்சோமா திறந்து வச்சோமான்னு சொல்லி அந்த நினைப்பு தான் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் என்னெல்லாமோ சில இதுகளை சந்தித்து தான் வந்திருப்பீங்க. எங்கெல்லாம் வந்து சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனையோ இதுகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரியோட எல்லாம் சரியாயிடும். அதனால் நாளைக்கு காலையில் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேட்ரு அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் தகுதி ஆயிடும். அதனால் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு முன்னோட்டம் ட்ரெய்லர் மாதிரி, அதனால் சும்மா வந்து சரி வந்திருக்காம என்னால் ஏதாவது பேசணுங்கிறக்காக தான் சும்மா நம்ம ஃபார்மலாக நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவுலையே நிறைய இது, அதாவது எப்படி சொன்னால் நம்ம எத்தனையோ மகான்களை சந்திச்சிருக்கிறோம், எத்தனையோ நூல்களை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன? இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம எதையோ ஒன்று அடையணுங்கிற இது வந்து அதில் நமக்கு அது ஏற்படுது. அப்போ எதையோ ஒன்று அடையிறதுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கிறோம். இப்படி தான் நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த நூலை எடுத்து பார்த்தாலும் நீ இதை பண்ணுனா உனக்கு இது கிடைக்கும், இதை செய்ய உனக்கு இது பெறுவாயின்கிற மாதிரி, நீ ஒன்று செஞ்சால் உனக்கு ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அது ரொம்ப நியாயமாக தான் இருக்குது. எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையிறதுன்னு சொன்னால் ஒரு நியாயமாக இருக்குது. இதுதான் வந்து சொன்னால் நம்ம எத்தனையோ அனுஷ்டானங்கள், எத்தனையோ விதமான தியான முறைகள், எத்தனையோ பயிற்சிகள் என்னெல்லாமோ இருக்குது. நிறைய இன்ஸ்டியூஷன்கள்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தப்பாக கரெக்டாக இன்னும் சொல்லி பார்த்தா எல்லாமே கரெக்டு தான், இல்லை எதுவுமே தப்பு கிடையாது. எல்லா இன்ஸ்டியூஷன்களும் ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு முயற்சியை தூண்டுறாங்க, நாமளும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அது வந்து எல்லாமே தேவைப்படுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் இது எப்படி முடியுதுன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜே மாறி போயிடுது. முதல்ல நம்மளுடைய லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற லாங்குவேஜ்லேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் முடிவிடம் வந்து எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், அந்த லாங்குவேஜ் அப்படியே தலைகளாக மாறிடுது. அடைகிறதுங்கிற லாங்குவேஜ் வந்து விடுறதுங்கிற லாங்குவேஜாக மாறிடுது. விடுறதுக்கு பேர் தான் விடுதலைங்கிறது. விடுதலைங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, விட்டுட்டு போகிறது தான் விடுதலை. நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த லாங்குவேஜ் மாறுறதுக்கு இடையில என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட். அவங்க திருவண்ணாமலையில் நம்முடைய போஸ்டரை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் வந்து அந்த நேரத்தில் பெங்களூர்லாம் போகலை, பெங்களூரில் இருக்குது, பெங்களூரில் இருந்தால் வந்திருக்கிறோம், உங்களை சந்திக்கணும்னு சொல்லி கேட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் அந்த அட்வடே அந்த விளம்பரத்தில் என்னென்னு சொன்னால், திருவண்ணாமலையில் வந்து டேட்டெல்லாம் முடிஞ்சிருக்கோம், நான் உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப தெளிவாக தெரியாததுனால ஏதோ நான் அங்கே இருக்கேன்னு நினச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. திருவண்ணாமலையில் இருக்கிறேன்னு நினச்சி, உண்மையில் அந்த டைமில் நாங்கள் இல்லை. அப்போ நான் வந்து அவங்க பெங்களூர்னு சொன்னதுனால நான் பெங்களூருக்கு வர வேண்டிய இருக்குது, வரும்போது அவங்க சந்திச்சுக்கலான்னு சொல்லும்பொழுது, இப்போ நான் தற்செயலாக இப்போ நாங்கள் போகும்போது அந்த நபர்கள்லாம் வந்தாங்க. அதில் யாருக்குமே தமிழ் தெரியாது. அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க, ஒருத்தர் அங்கே சென்னை அந்த பெங்களூர்லேயே உள்ளவர், ஆனால் அவருக்கும் தமிழ் தெரியாது, அவருக்கு எனக்கு கன்னடா தான் தெரியும். அதில் ஒருத்தர் வந்து அவர் சர்ஜன். அவர் இப்போ அந்த அவங்களுடைய இதை பற்றி தான் இப்போ அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணால் தான் அடுத்த மாத இதழுக்கு ஒரு ஆர்டிக்கலாக எழுதிட்டு இருக்கிறேன். அதனால் சீக்கிரம் அடுத்ததில் வரும் அது. இப்போ அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய கருத்துக்களை தெரியணும்னு சொல்லி, ஏன்னா அவங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க, என்னெல்லாமோ பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ மகான்களை சந்திச்சிருக்கிறாங்க, என்னெல்லாமோ பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேள்விகள் எல்லாமே நம்முடைய, நான் ஒரு கருத்தை சொன்னோன்னு சொன்னால்
அந்த கருத்தை எடுத்து அதை எப்படி பயிற்சி பண்ணி என்ன அடையிறதுங்கிற மாதிரி அதை அப்படியே லாங்குவேஜை மாற்றி மாற்றியே தான் சொன்னேன். எதை பேசினாலும் உடனே அதை என்ன பண்ணணும் அதை பண்ணி என்ன அடைகிறதுங்கிற மாதிரி எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி தான் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. பிற கடைசியில் அப்படியே இது பண்ணி நம்ம சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிடுறாங்க. பழையபடி அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற மாதிரி பழையபடி அதை செயல்படுத்துறதுங்கிற மாதிரி வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் பழகிக்கிட்டே வந்திருக்கோம், பல வருஷமும் அப்படிதான் பழகிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்கரேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் அவங்க செயல்பட்டாங்க. அதனால் ஒன்றும் அதிசயம் கிடையாது. சரி, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப குறுக்கிடுறதுனால இப்போ நம்ம தமிழ்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கும் சரியான அறகுறை லாங்குவேஜ், நமக்கு அறகுறை லாங்குவேஜ் எல்லாமே சேர்ந்து ஒரு அறகுறையாக டீல் பண்ணோம். அதனால் கொஞ்சம் நம்ம புக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, படிச்சுட்டு நம்ம அடுத்தாப்புல நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வந்த பிறகு ஃபர்தர் அது என்ன ஆகுதுங்கிற என்பதை தான் பார்க்கணும். அது இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நம்மளுடைய லாங்குவேஜே வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுதான் முதல்ல நம்மளை வந்து நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு இடத்த அடைகிறதுக்கு என்ன தான் நம்ம விருப்பப்படுவோம். நமக்கு என்ன நிறைய இதுகள் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வேற ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இப்படி எல்லாமே வந்து இப்போ விடுதலைங்கிறதே கூட நினைச்சோன்னா அதுவுமே எதுவும் அடையிற மாதிரி ஒரு இடங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கற்பனையில் இருக்கும். உண்மையில் அடைய விடுதலைங்கிறது விட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது தான் விடுதலை. வழியே ஏதோ அடைஞ்சு போய் ஒரு இடத்துல போய் ஏறி போய் உட்காந்துக்கிறது இல்லை. அது நம்ம மனசில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு உயரமான இடம் போல் அங்கே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் எட்டாமல் எங்கேயோ இடத்துல போய் சேஃபாக உட்காந்து நம்ம லாக் பண்ணி உட்காந்துக்கலாம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு நினைப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் சொல்லி சொன்னால் அது அந்த லாங்குவேஜினுடைய ஒரு மாற்றம். இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாளைக்கு வந்து அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் கொஞ்சம் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். இதில் நிறையா பேர் நினச்சோன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணனால அவங்களுக்கு சும்மா ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி அவங்களுக்கும் வந்து இருக்கிறாங்க. அதனால் இது வந்து அதனால தான் நாங்களும் என்னன்னு சொல்லி சொன்னால் முகாமில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் முகாமில் கலந்துக்கிடுங்க, நீங்கள் ஃபேமிலியோட கூட வாங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம புதுசாக வர்றவங்களுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அதே மாதிரி புரிஞ்சிக்கிட்டவங்களையும் கூட நீங்கள் ஃபேமிலியோட கூட வாங்க, நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு பயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவர் எங்கேயும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோன்னு சொல்லி மனைவி நினைப்பாங்க முதல்ல. அதனால மனைவி என்ன பண்ணுவாங்க சொன்னால் கணவரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு பவர் பார்ப்பாங்க. கணவரும் என்னன்னு சொன்னால் அவரும் அப்படி தான் நினச்சிட்டு தான் இருப்பார். நம்ம வந்து என்னைக்கு வீட்டை விட்டுட்டு போகிறோமோ தெரிலன்னு நினச்சிக்கிட்டே தான் அவரும் சரி போனாலும் பரவாயில்ல நாம் அந்த இடத்த அடையாமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவங்களும் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அப்படி தான் தேடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் உண்மையான இது என்னன்னு சொல்லி சொன்னால் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் தெரிஞ்சிக்கிட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு உள்ள விஷயம் இல்லை, எல்லாருக்குமே உள்ள விஷயம். அது கணவனுக்கும் பொதுவானது, மனைவிக்கும் பொதுவானது, குழந்தைகளுக்கு கூட தெரிய வேண்டிய விஷயம்தான். அதனால் இது வந்து நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான். அதை வந்து ஒரு வாழ்வியலாகவே நம்ம மாற்றிக்கிடுற மாதிரி தான் நம்ம அதை வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதை விஞ்ஞானமாக ஆக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வாழ்வியல் முறை தான். ஆன்மீகங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து தப்பி எங்கேயோ போய் காட்டுக்குள்ளேயோ மலைக்குகையிலேயோ போய் மறைஞ்சு வாழ்கிற வேலை இல்லை. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் அதனால தான் என்ன சொல்லி சொன்னால் இந்த முகாம் ஒரு சாக்காக வச்சு எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க. இப்போ இதுவரை நம்ம ஏற்காடு வந்து ஒரு சம்மருக்கு நல்லாயிருக்கும். அதனால எல்லாருமே வாங்கன்னு சொல்லி முடிஞ்ச அளவில் என்கரேஜ் பண்ணுற காரணமும் அதுதான். அதனால் இதை நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் நல்ல நாளையிலேருந்து நம்ம வந்து ஒரு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிடலாம். அது போக என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் வந்திருக்கவங்களையும் நல்லா தெளிவடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய சந்தேகங்களை வந்து நீங்கள் அவங்கள்ட்டே கூட பரிமாறிக்கிடலாம். இப்போ என்கிட்ட தான் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்டே நீங்கள் வந்து அதை கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களை வந்து அதை கைட் பண்ணிடுவாங்க. அதனால் இது வந்து நிறைய பேர் புரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் அவங்களே நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு புதுசாக எதையும் ஒரு கருத்தை நம்ம ஒன்றும் ஃபர்தராக அப்படியே டெவலப் பண்ணுறதுக்காக இது நம்ம கூடலை. அதனால் இது சும்மா ஒரு நம்ம எல்லாருமே சந்திக்கணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம வந்து இப்போது
கூடியிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் எல்லாருமே ஓய்வுக்கே கூட போயிடலாம், போயிட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிக்கலாம். அதனால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம இங்கே வச்சுக்கிடுறோம். ஏன்னா நிறைய பேர் செலவங்க கூட இன்றைக்கி நைட் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ கூட வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. செலவங்க முடியாதவங்க விடிய காலம் கூட வந்து சேருவாங்க. அதனால் நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம நாளைக்கு காலையில் தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கிறோம். முதல் சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுல ஆரம்பிக்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறதுலையே பேசிக்கெல்லாம் உள்ளது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிலேருந்து எது புரிஞ்சுக்கிடணும், என்ன தெரிஞ்சுக்கிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் மற்ற வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது முதல்ல ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அகம்புறம்னு சொல்லி நாம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக அதை சில கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்குறோம். அந்த கிளாஸிஃபிகேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நாம் என்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிதானம் நமக்கு ஏற்படும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்கு வந்து அது ரெண்டுமே போதும், வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. அப்புறம் மற்றதெல்லாம் அந்த 2 டாப்பிக்கையும் கொஞ்சம் பல ஆங்கிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறக்காக தான் மற்றதெல்லாம். அதனால் அந்த 2 டாப்பிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அந்த 2 டாப்பிக் வந்து நாளைக்கு ஒரு நாளில் அந்த 2 டாப்பிக்குமே முடிஞ்சிடும். அதனால் நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட ஃபைனலாக எல்லாத்தையும் நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் நாளைக்கு ஒரு நாள்லேயுமே தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு தான், அது வந்து ஒவ்வொரு அணுகுமுறையிலையும் இது பண்ணும் போது. இந்த தடவை வந்து மற்ற நாளோட இந்த தடவை கூட ஒரு நாள் நம்ம அடிஷ்னலாக வந்திருக்கு. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம அதை பார்த்து ஒரு டோட்டல் சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணிடலாம். அதனால் நம்ம அதை இந்த இடம் நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கிடுவோம். வேறு யாராவது நீங்கள் பேசணும்னு ஐடியா இருக்கா? வந்திருந்து நம்ம எல்லாம் ஞானிகளாகவும் விடுதலையற்றவர்களாகவும் மாற்றி கொடுத்த, இன்னும் இந்த சமுதாயத்தை மாற்ற இருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பாக முதலில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய காலை நிகழ்வாக முதலில் நாம் வேதாந்தம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நாம் இன்னைக்கு புதிதாக வெளியிட இருக்கின்றோம். துவக்கமாக இந்த வேதாந்த புத்தகம் எவ்வாறு உருவானது என்பதை நம்முடைய மிஷனுடைய நம்முடைய பகவத்பாதையினுடைய ஆசிரியரும் பகவத் மிஷனுடைய பொருளாளராகிய நம்முடைய ஜீவமணி ஐயா அவர்கள் முதலில் புத்தகம் உருவான விதத்தை சொல்வார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஞான குரு பகவத்யாவை வணங்கி இந்த வேதாந்தம் புக் மிகவும் அற்புதமான, வேதத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளுமாறு ஐயா அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த புத்தகம் ரெடியாக ரெடி ஐயா மேட்டர் நம்ம கிட்ட கையில் கொடுத்து 1 நேரம் ஆயிடுச்சுங்க. 1 நேரம் ஆகி அதுக்கப்புறம் கரெக்ஷன் நிறையா போட்டு அந்த புக்கு வந்து பல தடவை படித்து நம்ம வந்து அந்த புக்கு உருவாயிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வேதத்தை நல்லா முழுசாக தெரிஞ்சவங்க கூட விடுதலை அடைஞ்சிருக்காங்கன்னா தெரியாது. ஏன்னா வேதம் வந்து ரொம்ப வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கு. அது முழுவதுமாக கற்றவங்களால் கூட விடுதலை அடைஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் இந்த புக்கை நம்ம படித்தோம்னா வேதத்தின் ஆதி அந்தம் வேதாந்தம் முழுவதுமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதோடு அல்லாமல் ஐயா கொடுத்திருக்கிற எளிமையான இந்த விடுதலையை இதுதான் அந்த முக்தி நிலை என்பதை நிரூபி உணரும் வண்ணம் நம்ம வந்து இந்த வேதாந்த புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நம்ம கையா கொடுத்துறாங்க. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அதுவா அப்படின்னு எப்படி நம்ம வெரிஃபை பண்றதுக்கு வேணும் பாத்தீங்களா? அந்த வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வேதாந்தம் இருக்கு. வேதத்தையும் சொல்லி நம்ம புரிதலையும் கொடுத்து இரண்டையும் ஒப்பிட்டு 3 பகுதிகளாக இந்த நூல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் 1 வருஷத்துல எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்ஷன் ஒரு கைலாசம் ஐயா பகவத் ஐயா ஐயாவும் படிச்சுட்டு இன்னொரு சாப்டர் சேர்த்துனா பரவாயில்ல
முக்தி நிலையிலும் செத்துனா போறோம்னு சொல்லி ஒவ்வொரு இதா செதுக்கப்பட்டு மிக அழகாக வந்திருக்குது. இது எனக்கு உண்மையிலேயே இந்த ஞான முகாமில் வெளியுறுமாங்கிறது எனக்கே டவுட்டா இருந்துச்சு. என்கிட்ட நிறைய வேலை இருந்துட்டு இருந்துச்சு. ஐயா ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலை 11 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன், ரிலாக்ஸா சென்னைக்கு தான் ஒரு ஃப்ரீயா இருக்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஃபோன் பண்றாங்க, அந்த புக் என்ன ஆச்சுன்னாங்க, ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, கரெக்ஷன் தாங்க போட்டுட்டு இருக்கேன், இந்த மேல வெளியிட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ளார இறங்கின ஒரு வேகம் அன்னைக்கு உட்காந்து இரவு வரை அதை சரி பண்ணி அன்னைக்கே கொரியர் பண்ணி அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 15 நாள்ல வந்து ஃபுல் ஸ்விங்கா ஒர்க் பண்ணி கடைசியில் பண்டு டைட் ஆகி அது சரவணன்ட்டு சொல்லி அவர் வந்து அதெல்லாம் தெரியாது எனக்கு வந்து மே 1 நாம ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவர் அடுத்த நாள் காலையில் கொண்டாந்து அந்த பண்டை கொடுத்து சுட சுட நேத்து தான் பண்டல் வந்துச்சு. அதை வந்து பிரித்து பார்த்து பிரமித்து அதை வச்சிருக்கோம் நாங்கள். அப்போ இது எனக்கு வேதத்தை இது மாதிரி தெரியாது, வேதத்தையே சாஸ்திரங்கள் பற்றி தெரியாது. இதை படிச்சு விட்டு தான் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ பெரிய விஷயத்தை தான் ஐயா இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்டாரா அப்படி. இப்போ இது நம்ம ஐயா புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படிதான் நம்ம மனநிலை இருக்கு, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலைக்கு போயிடுறோங்கிறது தெளிவா புரியுது. அந்த அற்புதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க எல்லாருமே அதை வாங்கி படிக்க வேண்டிய நூல். இந்த நூலுடைய விலை வந்து 300 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 250 பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிங்க, ரொம்ப அற்புதமான நூல் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். இந்த வேதாந்தம் புத்தகம் ஐயாட நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது வேதாந்தம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் பேரை கூட்டு வச்சு சொன்னாலும் அது ரகசியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேதாந்தத்தில் 4 முக்கியமான மகா வாக்கியங்கள் இருக்குது. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எவ்வளவு பேர் எத்தனை லட்சம் பேரை கூட்டு வச்சு நம்ம சொன்னா கூட அது ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பண்டிதராக இருக்கிறது என்பது வேறு. அதில் நம்ம முழுவதுமாக படித்து அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு பண்டிதராக அதில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறதுங்கிறது வேறு, அதுவாகவே மாறி இருக்கிறதுங்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் வேதத்தை கூட்டு நம்ம சொன்னோம்னா அது ரகசியம் அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படையான வார்த்தை அது. வேதத்தில் 4 வேதம் தெரியும் எல்லாருக்குமே. அதில் நாம் ரெண்டாக பிரிச்சுக்கும், கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு சொல்லி. அது கர்மகாண்டம் என்பது எல்லாமே சடங்கு முறைகள் சார்ந்த விஷயங்கள். இந்த ஞானகாண்டம் அப்படின்னு நம்ம வரும்பொழுது தான் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 4 அகம் பிரம்மாஸ்மி, பிரஜான பிரம்மம், அயனாம்ச பிரம்மம், தத்துவமசி, இந்த 4 இதில் தான் மகா வாக்கியம். இதை சார்ந்து அடுத்து இருக்கிறதெல்லாம் உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள்லையும் 112 முக்கியமாக சொல்லுவாங்க. அதை 18 பிரித்து 12 8 படித்தா போதும். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது கேனா உபனிஷத். ஸோ இந்த உபனிஷத்துக்கள் அடுத்ததாக ஆன்மீகம் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நானா ஜீவவாத கட்டளை அப்படின்னு ஒரு புக்கு, அது ரெண்டு டைம் இருந்தால் அது அதை மட்டும் என்ன நடக்குது சொல்கிறேன். அடுத்தது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம், அடுத்தது பகவத்கீதை, அடுத்தது ரிபுகீதை, அடுத்தது ஈஸ்வர கீதை, அடுத்தது அஷ்டவக்ர கீதை, அதுக்கு அடுத்தது ரொம்ப அற்புதமான புக்கு யோக வாசிஷ்டம், ஞான வாசிஷ்டம் சொல்லுவாங்க. அப்போ இதுலாம் பஞ்சதசி. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற புக்கு எல்லாமே ஆன்மீகத்தினுடைய டெத், இதுதான் ஆணிவேர், இந்த ஆன்மீகத்தை இதெல்லாம் இதுதான் தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் சொன்ன லிஸ்ட் பஞ்சதசி. பஞ்சதசி படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்முடைய ஞானத்துல அவர்கள் முழுமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதற்கு அடுத்தது கைவல்ய நவநீதம். ஸோ இத்தனை புத்தகம் சொல்லியிருக்கிற இது இதுதான் அடிப்படையானது. சரி, இப்போ இந்த இவ்வளவு புத்தகங்களும் என்ன சொல்லுது நமக்கு, அதுதான் அதனுடைய மைய கருத்து. இவ்வளோதான் இந்த எல்லா புத்தகமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் நாங்கள் சென்ற மாதம் நானே ஒரு நவனித்தார்லாம் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஒரு சாமிஜி ஒருத்தர் அவர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ காரில் ரொம்ப சொல்லியிருக்காங்க, இதுமாரி நண்பர்கள் வந்திருக்காங்க, ஐயா பகத் ஐயாவுடைய சீடர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று. சரி, நான் அவங்கள பார்க்கணுமே, அவங்களோட டெப்பு எவ்வளோ இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அந்த சாமி சொன்னார்.
ஒரு காலத்தில் எனக்கு காவி வேஷ்டினா அவ்வளவு பிரியம் அவ்வளவு பயம் ரெண்டுமே இருக்கும். வேஷ்டியை கட்டிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம், அந்த உத்ராட்சை போட்டுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம், ஆனால் அது போட்டிருக்கவங்க கட்டிக்கிறவங்கள்ட்ட போகிறதுக்கு பயம், இவ்வளோதான் விஷயம். இப்போ முதன்முறையாக அவங்க சொல்கிறாங்க டெத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஓய் யாராலும் நம்ம பார்க்கலாமே, ஒன்றும் இல்லை, ஐயாவுடைய கான்செப்ட் என்ன சொல்லுங்கன்னு நாங்கள் அதை சொன்னோம். அதெல்லாம் ரைட்டு தாங்க, நீங்கள் வந்து ஆரிஜினை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், நானாஜீவாத கட்டளை தான் சார் படித்த புத்தகம் ஐயா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. இப்போ நானாஜீவாத கட்டளை அப்படின்னா இந்த பேரே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த நானாஜீவாத கட்டளை அப்படின்னா நானானா பல பலன் இருக்கும், ஜீவனா நான் மனிதன். அப்போது வாதம்னா நம்ம பேசிட்டு இருக்க கருத்து, கட்டளைனா உரை, இவ்வளோதான். அப்போ ஒரு ஜீவன் பலப்பலவாக இருக்கிற நான் அப்படிங்கிற ஒன்று கர்த்தாவாக செயல்படுபவனாக போக்தானா அனுபவிப்பவனாக ஞானா அப்படின்னு சொன்னால் அறிவாக இருக்கிறேன். அப்போது நான்கிற ஒன்று இப்படி பலவாக இருக்கிறதாக எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். நான் தான் அதிகாரி, நான் தான் செயல் செய்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் அறிவாளியாக இருக்கிறேன். அப்போ இந்த நான் இப்படி, அப்போது இப்படி பல பலவாக இருக்குதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நான்றது அப்படி இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன எல்லா புத்தகமும் எங்கே வந்து நிற்பாங்க, அதோடய டெப்த் என்ன அப்படின்னு சொன்னால் தத்துவமசி. இதுதான் இந்த நான் சொன்ன புத்தகம் எல்லாம் அதுக்கு எது மகா வாக்கியத்தில் ஆரிஜினா தத்துவமசி. தத்துவமசின்னா தத் துவம் அசி, தத்துனா நீ, தோம் அதாவது நான் அப்படின்ற ஒன்று, தோம் அப்படின்றது அந்த இடத்துல கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். எப்படி வேணாலும் போட நான் தமிழில் சொல்கிறேன், நீயே கடவுளாக இருக்கிற, இவ்வளோதான் தத்துவமசி அப்படின்னா நீயே கடவுளாக இருக்கிற, இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்தை தான் இத்தனையும் சொல்லியிருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம படித்தாச்சு, எல்லாத்தையும் புரிஞ்சாச்சு. நெட் ரிசல்ட் என்ன, அதான் முக்கியமான விஷயம். இப்போ சொல்லிட்டேண்ணா, நீங்களே கடவுள்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான் விஷயம். அப்போ நீயே கடவுள்னு சொன்ன பிறகு, நானே கடவுள் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்ட பிறகு என்ன நடந்தது, ரிசல்ட் ஏதோ ஒன்று வரணும் இல்லையா? எல்லாரும் கேட்டாங்க, கேட்டவங்களும் சொன்னாங்க, இப்படியே தான் இந்த சமுதாயம் போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் மகான்கள் ஐயாட்ட வந்த பிறகு தான் புரிஞ்சுது, நிறைய பேர் மகான்கள் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அடைஞ்சதை வெளியில சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த வார்த்தை முரண்பாடு. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன், நம்முடைய நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் ஐயாவும் பார்த்துருந்தாரு, என்னையும் பார்த்துட்டு வந்தாரு, ரெண்டு புக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் ஞான விடுதலை படிச்சுட்டேன்னாரு, சும்மாயிரு புக்கையும் நான் யாரையும் படிங்க அப்படின்னு சொன்னேன். படிச்சுட்டு வந்து சும்மாயிரு புக்கில் ஐயா சும்மாயிரை பத்தியே சொல்லலை, நான் யார் புக்கில் நான் யார் பத்தியே சொல்லலைன்னு வந்து என்கிட்ட சொன்னார். முடிஞ்சு போச்சேன். இப்போ இதுதான் சொன்ன, 100,000 பேரை கூப்பிட்டு வச்சு நாம் சொன்னாலும் இந்த ரகசியம் ரகசியமாக தான் இருக்கும். ஏன்னா சும்மாயிரு அப்படின்ன உடனே அது எல்லா இடத்துலையும் ஐயா அந்த சும்மாயிருங்கிற வார்த்தையை மட்டுமே போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் வந்தார். அப்புறம் அவருக்காக மீண்டும் ஒரு முறை மறுபடியும் அந்த புக்கை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் எடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் சும்மாயிருன்னு ஐயா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தமிழ் பென்சிலில் எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு அர்த்தம் இது தான் சும்மாயிரு அப்படிங்கிறது இதுதான். அப்போ அந்த லாங்குவேஜ் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மாத்திடுது. அப்ப அந்த மொழி நமக்கு எளிமையாக புரியக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும், இவ்வளவுதான் விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னா, நாம சொன்ன இத்தனை நூல்களையும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ரொம்ப பெரிய வேலை. அது அந்த தமிழ் புரியணும். நானாஜீவாத கட்டளை புக்கு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து பழைய காலத்தினுடைய தமிழ் நடை. அது அந்த சாமி மட்டும் கேட்டிருந்தாரு, இப்போ வாங்கி நாங்கள் அந்த புக்கு ஒன்று அவர் அனுப்பிச்சுட்டோம், அது கேட்டிருந்தாரு. அவ்வளவு கடினமான தமிழ் நடை அது புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி அந்த காலத்தில் வடமொழி தமிழ் இருக்கும் இப்படி, அதுக்கப்புறம் அவங்களுடைய மொழி புலமையை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூணு விஷயமும் ஒவ்வொரு நூலுக்குள்ளார இருக்கும். இப்போ கைவல்ய நவநீதம் வந்து ஆன்மீகத்தில் ஒண்டர்ஃபுல்லான புக்கு. இந்த கைவல்ய நவநீதம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கைவல்யம்னா மோட்சம் முக்தின்னு அர்த்தம், நவநீதம்னா வெண்ணைன்னு அர்த்தம். முக்திய மோட்சத்தை அப்படியே வெண்ணையா நம்ம கொடுத்துட்றாங்க. இப்ப நாம வெண்ணெய் எடுக்கணும்னா என்ன செய்யணும், பாலை காய்ச்சணும், அதை அப்படியே இல்லை அந்த பாலை அப்படியே வச்சு அதில் மத்த போட்டு உருட்டி எடுத்துடலாம் ஒரு பக்கம், இல்லைன்னா அதை தயிராக்கி அப்புறம் கடைஞ்சி அதுலேருந்து எடுக்கணும். அப்போ ஒரு செயல் செஞ்சு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
அந்த கைவல்லிய வேண்டிய இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்கை படித்தாலே நீங்கள் மோட்சம் உங்களுக்கு முக்தி கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையான புத்தகம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, எதுவுமே மாற்றுக்கிறதே கிடையாது. இது எல்லாவற்றையும் புரிய வச்சது எனக்கு ஐயா தான். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அன்னைக்கு படித்த போது என்னமோ இருந்துச்சு, ஆனால் அது ஒவ்வொரு இப்போ நாம் எடுத்து சம்ம காலமாக இப்போ பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய விஷயம். ஐயா கிட்ட சொல்லும்போது ஐயா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இதுல வேதம் என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்ல ஐயா என்ன சொல்றாங்க செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறோம். வேதத்தையும் நாம சொல்லக்கூடிய கருத்தையும் ரெண்டையும் ஒரு பிஹெச்டி ஒர்க் பண்ணி அந்த மூணு பார்ட்டாக கொடுத்துருக்குறோம். இப்ப ஐயா கிட்ட அதை நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரங்கள் இயலாமைன்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று பகவத்பாதையில முதல்ல போட்டிருக்கோம். அப்புறம் நித்திய அனித்திய வஸ்து விவேகம், இதுதான் அடிப்படையான விஷயம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதெல்லாம் நித்தியம் எதெல்லாம் அனித்தியம் அப்படின்ற எந்த பொருள்லாம் அனித்தியம் அப்படின்றதனுடைய விவேகம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா அழகா சொன்னாங்க, மூணே மூணு விஷயத்துல சொன்னாங்க. விவேகம் வைராக்கியம்னா என்ன, விவேகம் அப்படிங்கிறது புரிதல், இதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீங்க சொல்ல போறோம். வைராக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம விடுதலை. இந்த வைராக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போய் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அழகா சொல்லிக்கிட்டே வந்து கடைசிய மறுபடியும் அப்படியே சுத்தி விட்டுருவாங்க. அது ஐயாட்ட போன் பண்ணி சொல்லும்போது, ஐயா எல்லாம் இவ்வளவு சரியா வந்துட்டாங்க, ஆமா ஏங்க மறுபடியும் அந்த புரோட்டா ஒரு விட்டு ஒண்ணு போடாம பாருங்க, மறுபடியும் முதல்ல இருந்து அதே மாதிரி ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. நம்மளுக்கு ரெண்டு மாதிரி கொண்டு வருவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேதாந்தமா இருந்தாலும் சரி, அல்லது அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்ம நிதித்தியாசனம்னா நம்முடைய பயிற்சி முறைகளா இருந்தாலும் 6 மாசத்துக்கு மேல செய்ய வேணாம்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கோம். இவ்வளவுதாங்க. நம்ம ஏதோ ஒரு தியானம் பண்றோம்னு வச்சுக்கலாம், அது எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னா டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, 6 மாசம் தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஐயாட்ட சொல்லி கேட்டாரு, ஆமா அவ்வளவுதான், அதுக்கு மேல எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அதை விட பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா, எல்லா வேதத்தையும் படிச்சு முடிச்ச பிறகு அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன தெரியுமா, மறந்துடணும் எல்லாத்தையும் தான் கண்டிஷன். பிரம்மத்தை பத்தி பேசவே கூடாது கண்டிஷன், பிரம்மத்தை பத்தி பேசவே கூடாது. அப்ப என்ன இருக்கு உள்ளுக்குள்ளார, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் மறந்துடணும், பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணணும் மறந்துடணும். இதை நவீன காலத்துல சொல்லியிருக்காங்க, ஜே.கே. ஓஷோ, அறிந்ததை தாண்டி அறிந்ததுக்கும் அப்பால். அப்ப இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற பொழுதுதான் ஐயா அங்க வந்து நிற்கிறார். மனமற்ற நிலை, மனோநாசம், ரெண்டுதான் நம்ம சொன்ன அவ்வளவுடைய டெப்த், அது சாத்தியமா? அழக ஒரு வார்த்தை ஐயா சொன்னா பாருங்க, மனோ நாசம் சாத்தியம் இல்ல, மனோ லய நாசம் சாத்தியம், இவ்வளவுதான் விஷயமே. அந்த இடத்துல அந்த மனோ லயம்ங்கிற வார்த்தை இல்லாததுனால எத்தனையோ விடுதலை உற்றவர்கள் உருவாம போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதமான படி இன்னைக்கு ஐயா நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒர்த்து எதனுடைய ஒர்த்து அப்படின்னு சொன்னா, ஐயா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் மிக உயர்ந்த நிலை. ஒரு ஞானி ஒரு விடுதலை உற்றவர்கள் எவ்வாறு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா புத்தகத்திலையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சந்திரன் எப்படி குளிர்ச்சியுடையதா இருக்குமோ இரவு, அது மாதிரி ஒரு ஞானி சந்திரன் மாதிரி குளிர்ச்சி உடையவராக இருப்பாரு. அப்புறம் அவருக்கு எந்த கர்மமும் கிடையாது, சரி அதுக்காக கர்மத்தை விட்டுற முடியுமானா, விடவும் முடியாது. அப்ப அவர் எப்படிதான் இருப்பார், ஒரு இலக்கணம் சொல்லுங்க, அவர் எப்படி இருப்பார்னே சொல்ல முடியாது, இதுதான் இலக்கணம், சரிதானே? அவ்வளவுதான். ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு நாம என்னுடைய ஆசையெல்லாம் அப்படின்னா, நிறைய குருமார்களை படிக்கும் பொழுது அவர்கள் வாழும் காலத்துல அவர்களோட இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஏக்கத்தை இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் நமக்கு நீக்கி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் பேசிட்டு ஐயாட்ட பேசணும் அப்படின்னா, சரி பேசுங்களேன், போன பேட்டு பேசிட்டு பேச்சே வரல அவரு. ஏன் அப்படின்னா, அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, நிறைய பிஎஸ் எல்லாம் இருப்பாங்க, போன அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு போய் கிடைக்கும் அப்படின்ட்டு. எடுத்த உடனே ஐயா எடுத்து நான் தான் பகவத் பேசுறேன்னா, அவருக்கு போன பேச்சே வரலையா பேசிட்டாரா, திருப்பி என்னங்க, அவங்க தான் பேசுவாங்க வேற யாரும் கிடையாதுங்க, நேரடியாக அவங்கள்ட்டே பேசலாம். அப்புறம் அவர் தன்னெல்லாம் தயார் பண்ணிட்டு உங்களுடைய பேசியிருக்கிறாரு, இப்படி பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு எளிமையாக நம்மளோடு நாமலாக வாழும்போது நமக்கு இந்த அருமை தெரியுது. எப்பொழுதுமே ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும் பொழுது அதோட அருமை நமக்கு யாருக்குமே தெரியுது இல்லை.
அந்த வகையில் நம்மோடு இருக்கிறாங்க. இதை தாண்டி எல்லாருக்குள்ளாரையும் இந்த நாம இந்திய நாட்டில் பிறந்துட்டோம் இல்லையா, நம்முடைய பிளட்ல ஆன்மீகம் இருக்குது. அப்போ நாம தேடிட்டே தான் இருப்போம். ஒரு முறை ஐயாவே சொன்னாங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லைங்க, ஏன் இப்போ எல்லாத்தையும் எதுக்கு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் ஆராய்ச்சி இல்லைங்க, ஒன்னே ஒன்றுக்காக தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். உண்டை கூட சொன்னேன், ஐயா இருக்கிறாங்கல்ல, இது சரியான நிலை தானே, எவ்வளோ புத்தி எவ்வளோ மோசமாக போது பாருங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் யோக வசிஷ்டம். யோக வசிஷ்டம் நூல், ஐயா எந்த நிலையில இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நூல் யோக வசிஷ்டம். யோக வசிஷ்டத்தை பார்த்து ஐயா பார்க்கறது இல்லை, இதை வச்சு இவ்வளோ உயர்ந்த நிலையில, அதாவது நம்மளையும் உயர்ந்த நிலை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான புக்கு. அதுதான் நாங்கள் எங்களுடைய தேடல் வந்து இப்போ வேற மாதிரி மாறி போச்சு, அதுவும் போயிடுச்சுது, அதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில் நாம இப்படி அந்த வேதாந்தம் சொல்லும் பொழுது இப்படி பேசிட்டே இருந்தோம். அப்புறம் அதில் நாம் சொன்னது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வேதாந்தத்தை படிச்சுட்டு வேதாந்திகளாகவே இருக்கிறாங்க. அவர்கள் யாராவது ஒருத்தர் எப்பவுமே அதை முழுமையாக அதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமான முறையில் அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. இன்னும் எத்தனை பேர் சொல்கிறோம், எத்தனை பேர் புக் கொடுக்குறோம். அதே போல் வேதாந்தத்தில் டெப்த்தாக இருக்கிறாங்க, எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினச்சி கூட இருக்கிறோம். அப்போ தான் ஐயாட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அவர் தனக்கு தானே முரண்படாமல் இருக்கிறாரான்னு பாருங்க அப்படின்ட்டாங்க ஐயா. ஒரே வார்த்தை, ரொம்ப எளிமையான வார்த்தை. அப்புறம் நாங்கள் அந்த சாமி கேட்டார், உங்கள் ஐயா என்ன தான் சொல்கிறாங்க விடுதலைனா, எதையும் அடையாது இருப்பதே விடுதலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முடிஞ்சு போச்சு. ஆசையர் மீன்கள், ஆசையர் மீன்கள், ஈசனோட ஆயினும் ஆசையர் மீன்கள். அப்ப ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விடப்பட ஆனந்தமாமே. இந்த நாலு வரி திருமூலர் சொன்னதை ஒரே வார்த்தையில அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. என்ன, எதையும் அடையாது இருப்பதே விடுதல். ஸோ அது மாதிரி இந்த நூலை பத்தி பேசிட்டே இருந்தா ரொம்ப எனக்கு அதுல ஒரு, அதாவது பிறவி ஜென்மம் அது பூர்த்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில ஒரு அருமையான புத்தகம், நிச்சயமான முறையில் இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி நம்ம படித்து அதுவும் மாறிடும். எத்தனையோ புக்கு வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், ரவிசங்கர் எல்லாரும் வச்சுருக்கிறோம், பீரோ பீரோ புக்கு வச்சுருக்கிறோம், அது முக்கியமே கிடையாது. இந்த ஒரு புத்தகம் நிச்சயமாக நம்முடைய எண்டு பாயிண்டில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த எண்டு பாயிண்ட்டையும் உடைச்சி நம்மை சார்ந்தவர்களையும் விடுதலை பெற்றவர்களாக மாற்றும் என்று சொல்லி நாம் இந்த நூலை வெளியிடுவதற்கு புக்கு வெளியிட போறாங்கன்னு நினைக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னு சொன்னா புக்கு பத்தி அறிமுகப்படுத்தணும் பாத்தீங்களா, எனக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஒப்பனா சொல்றேன், இது குறையாவே நான் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அறிமுகப்படுத்திட்டு போகும்போது என்னன்னு யோசிச்சா ஒருத்தர் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அழகா ஒரு வீடு கட்டினா கூட அந்த வீட்டினுடைய முகப்பு நல்லா இருந்ததுன்னு அதனுடைய வீட்டுடைய அருமை தெரியும் நமக்கு. எவ்வளவு பெரிய வீடா வேணா இருக்கட்டும், எலிவேஷன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடை பத்தி அபிப்பிராயம் நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட வீடுன்னு தெரியாது. அது மாதிரி மிகப்பெரிய பொக்கிசத்தை ஐயா கொடுத்துட்டாரு. அந்த பொக்கிசத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா, எப்படி கொண்டாந்து கொடுக்கணும்னு இருக்குல்ல, அதை வடிவமைச்சதுக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டாருன்னு, ரவிசங்கர் எவ்வளவு பெரிய சிரத்தை எடுத்துக்கொண்டாருன்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்ல மறந்த உடனே நான் திருப்தியா போய் உட்காரல, எனக்கு அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இதுவும் ஒன்று மிஸ் ஆகுது. ஏன்னா எழுத ஆரம்பிச்சோன்னே அவர்கிட்ட சொல்லிட்டேங்க, வேதாந்தம் மிகப்பெரிய புக்கு ரெடி ஆகுது, ரெடி பண்ணுவேன்ட்டேன். இவ்விட்டு நான் மாசம் மாசம் கேட்குறேன், சார் எனக்கு ஞாபகம்லாம் இருக்கு சார், அதுக்கான டிசைன் என் மனசில் உட்காரல சார், எனக்கான டிசைன் மனசில் உட்காரல சார்ன்ட்டு இருந்தார். கடைசி ஒரு நாங்கள் சிங்கப்பூர் ஞானம் போகும் போயிட்டு வரும்போது தான் அந்த டிசைன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நூலை வெளியிடுவதற்கு ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள். நூலை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ரவிசங்கர் அவர்களையும் ஜி வெங்கடேசன் அவர்களையும் தாஸ் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம்.
ஆக்சுவலி வந்து இதில் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவே சொன்னாங்க இது மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து முன்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீழே வந்து சனகாதி மனிதர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை வந்து மரமாகவும் மின்னலை வந்து விழுதாகவும் வச்சுருக்கோம். அதாவது மேகத்தை மனமாகவும் மின்னலை வந்து புத்தியாகவும் வச்சுருக்கோம். கீழே வந்து இதுதான் தெளிவுபட்டுற நிலை. அவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அந்த நிலையில் உட்காந்துருக்கார். ஸோ வந்து மனதை அப்படியே விடுறதுங்கிறது ஒன்று, ரெண்டாவது சூழ்நிலை கருதி புறத்துக்கு எப்படி தேவையோ அது மாதிரி புத்தியை பயன்படுத்துறதுங்கிறதுக்காக அந்த மின்னல் ஸ்பார்க்கு, மூணு வந்து தட்சிணாமூர்த்தி அவர் அந்த ஞான நிலையில் ஞான சுரூபமாக இருக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம். ஸோ இதுதான் இதோட உள்ள இருக்கக்கூடிய கருத்து. இந்த நூலை பற்றி ஐயா அவர்கள் முதல்ல நமக்கு சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம ரெகுலர் செஷன் ஆரம்பிச்சிடலாம். நன்றி. பொதுவா இந்த வந்து இந்த வேதாந்தங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் மாதிரி பல வகையா சிலதுகள்லாம் வந்து பல வருடக்கணக்கில் அவங்க வந்து ஒரு கோர்ஸ் மாதிரியே படிப்பாங்க. சில குருநாதர்கள்ட்டையோ அல்லது சில மடங்களில் மடாதிபதிகள்ட்டையோ உட்கார்ந்து பல வருஷம் அவங்க வந்து சிஷியராக இருந்து படித்து தான் இந்த மாதிரி இந்த வேதாந்தம் சித்தாந்தம்னு சொல்லி இந்த மாதிரி இதுகள்லாம் படிப்பாங்க. இதில் வந்து இதுக்குன்னே சொல்லி ஒரு பெரிய இலக்கணம் மரபு அந்த வழியில் வந்திருக்கோம் இந்த வழியில் வந்திருக்கிறோம் எல்லாம் சில அப்படியெல்லாம் மரபு சார்ந்து நிறைய இதுகள்லாமே இருக்குது அதில். ஆனால் அது என்ன சொன்னால் காலப்போக்கில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒவ்வொருத்தர் ஒரு பண்டிதர்களாக இருக்கிற மாதிரி தான் அதை வேதாந்திகள்கிட்ட நம்ம பேசணும் சித்தாந்திகள்கிட்ட பேசணும்னு சொன்னால் ஒரு பண்டிதர்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்க முடியாது, ஞானிகள்கிட்ட பேசுகிற மாதிரி உணர்வே ஏற்படாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க படித்ததை ஒப்பிப்பாங்க அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால், ஆனால் அதில் உண்மை இருக்கான்னு சொல்லி சொன்னால் அந்த சாஸ்திரங்கள் உண்மையைத்தான் அது சாஸ்திர வடிவில் சொல்லுது. இப்போ அதனால சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சாஸ்திரங்கள் மேலே ஒரு மோகம் வந்து நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு மோகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வேதாந்தங்களை படித்தா தான் ஒரு உயர்ந்ததை படித்தோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கு. மற்றதெல்லாம் வந்து ஏதோ வந்து சாஸ்திரங்களுக்கு சம்மந்தம் இல்லையோங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் வந்து பொதுவாக வந்து நம்முடைய கருத்துக்கள் பல ஞானிகள் பல சாஸ்திரங்களோட இணைஞ்சு வந்தாலுமே சில வகையில் கொஞ்சம் முரண்படுற மாதிரி சில அம்சங்கள்லாம் இருக்குது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் ஏன் காரணம்னு சொல்லி சொன்னால் இது வந்து நம்ம வந்து எந்த கட்டுப்பாட்டையும் நம்ம வச்சுக்கிடலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும்தான் மெயினாக வச்சுருக்கிறோம் மொழியே அதை வந்து இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமான வார்த்தை பிரயோகங்களுக்குள்ள நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணலை. அதனால் நம்ம சம்பிரதாயங்களை மீறி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், சயின்டிஃபிக்காக சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், மனோவியல் ரீதியாக சில இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுனால இது இந்த மாதிரி ஒரு இது பண்ணினா பரவாயில்லங்கிற ஒரு இது மனசில் தோன்றுச்சுது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சாஸ்திரங்கள் படித்தவங்க பண்டிதர்களுடைய தொடர்பு நிறையா நம்மகிட்ட இருந்தது. இருந்ததுனால அவங்க பேசும் பொழுது அப்போ அவங்க அந்த தரப்பில் உள்ளவங்களுக்கும் அல்லது அந்த தரப்பில் உள்ள நியாயத்தை மற்றவங்களுக்கும் ஒரு பரிமாறிக்கிடுற மாதிரி ஒரு அம்சம் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி தோணுனதுனால தான் இந்த ஒரு அணுகுமுறை ஏற்பட்டது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த வேதாந்தங்கள் என்ன சொல்லுதுங்கிறது வந்து அந்த வேதாந்தங்களுடைய பாஷையிலேயே, ஆனால் என்ன நம்ம லாங்குவேஜ் நம்ம ஸ்டைலில் நம்ம அதை சொல்கிறோம், கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறோம், புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம இப்போ நம்ம அந்த முதல் பகுதியை படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வேதாந்தங்கள் என்ன சொல்லுது, நம்ம பாரம்பரியமாக நம்ம வேதாந்தங்கள் என்ன தான் சொல்லுது, எதை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது, அவங்க என்ன சப்ஜெக்ட் எல்லாம் விளக்குதுங்கிறதெல்லாம் அதில் வந்துடுது. ஆனால் இது வந்து சிலவங்களுக்கு ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும். இந்த முதல் பகுதி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து பாரம்பரியமாக இருக்கிற இந்த பாரம்பரியமான இந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது தான் எத்தனையோ வருஷம் 10 வருஷம் 12 வருஷம்லாம் இருந்து படம் கேட்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டது வந்து நாம் வந்து ஒரு 7 சாப்டரில் சொல்லியிருக்கிறோம், ஒரு முதல் பகுதின்னு சொல்லி ஒரு 7 சாப்டரில் சொல்லியிருக்கிறோம். அதனால் இது வந்து அந்த வேதங்கள் படித்ததில் நம்ம ஒரு பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை படித்த மாதிரி இருக்கிறதுனால சிலவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த புக் அந்த முதல் பகுதி மட்டும்
ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை படித்து அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி படித்து அதை கொஞ்சம் வழங்கிக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய ஒன்றும் விஷயமா இருக்காது. ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய விஷயத்த சொல்லலை, சில விஷயங்களை அப்படி சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான். பிற அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது பகுதியில் நாம் என்ன சொல்கிறோம், நாமளும் சில கருத்துக்கள் சொல்கிறோம், நமக்கு நீ சொல்லி சில வார்த்தைகளை வச்சுக்கிறோம். அந்த நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய அந்த ரெண்டாவது பகுதியை டீல் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெண்டாவது பகுதி ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான பகுதியாக இருக்கும். ஆனால் நம்முடைய கருத்துக்களை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாவது பகுதி வந்து நம்ம கருத்துக்களை அப்படியே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட புதுசாக ஒருத்தர் படிக்கும் பொழுது அவருக்கும் நம்ம இதை பற்றி முழுமையாக தெரியட்டுமேங்கிறக்கா நம்ம கருத்தை கம்மளை ஒரு சாராம்சமாக எடுத்து அதையும் ஒரு ஏழு சாப்டரில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ஏழு சாப்டரில் நம்முடைய கருத்தும் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஏழு சாப்டரில் வேதாந்தங்கள் என்ன சொல்லுதுங்கிறதும் ஒரு சாப்டரில் இருக்குது. இந்த மூணாவது பகுதியில் தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த வேதாந்தங்கள் வந்து எதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்கிறத நம்ம பாஷையில் எப்படி புரிஞ்சுக்கிடலாம், நம்முடைய அணுகுமுறையில் வேதாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிடுறது ங்கிற ஒரு இதனால வேதாந்தத்தை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி வந்துடும். அது அந்த மூணாவது பகுதி வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி அதில் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற மாதிரி பண்ணும்பொழுது இதில் எல்லாத்துலேயுமே உள்ள நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஒரு நல்ல விதமான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக அந்த மூணாவது பகுதியை நம்ம எடுத்து அதை டீல் பண்ணியிருக்கிறோம். அதனால இப்போ சில இது நம்ம அந்த ப்ரூஃப் எடுத்து என்ன பண்ணோம்னு சொன்னால் ஒருத்தருக்கும் அந்த வேதாந்தங்கள் இதுகளில் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் படிப்புகள்லாம் உள்ளவங்ககிட்ட எல்லாமே இந்த புக்கை கொடுத்து ப்ரூஃப் திருத்துறதுக்கும் கருத்துக்களில் கொஞ்சம் சேர்க்கறது குறைக்கிறது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒரு நாலஞ்சு பேருக்கு அஞ்சு கொடுத்துருந்தோம். எல்லாருமே என்னன்னு சொன்னால் இதுவரைக்கும் வந்த புக்கில் இதுதான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்போவே. அதனால் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கூட அதுவும் கம்ப்ளீட் ஆயிட்டுது. அது இன்னும் அது கொஞ்சம் அந்த ஃபைனல் ஒர்க்கு தான் பாக்கியிருக்கு. அதனால் ஆங்கிலத்துலேயும் சீக்கிரம் வந்துடும். அதனால் இதை வந்து நீங்களும் கூட படித்து உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அன்பின் இனிவர்களே, இப்போ நம்முடைய முகாமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஷன் நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சுக்கிடுறது. எதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும்ங்கிற ஒரு இதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ நிறையா இதை எடுத்துட்டோம், ஆன்மீகத்தை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. தியானம் பண்ணணும், யோகங்கள் பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ விதமான பயிற்சி முறைகள், எத்தனையோ விதமான சாதனைகள் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு அது தேவையா இல்லையாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா அது எல்லாமே தேவை தான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். எதை புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் இப்போ நமக்கு எது நமக்கு தேவை, இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானம் தேவைப்படுது. அதனால தான் ஞானம் ஞானி இதுகள் எல்லாமே மதிக்கப்படுற காரணமே அதுதான் மிக உயர்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. மெய்ஞானம் ஆன்ம ஞானம் இட்டு பேர் கொடுத்துக்கிடுறாங்க. அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுறது போதும். அந்த என்ன ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுறது தான் புரிஞ்சுக்கிடுறது, வேற ஒன்றுமே புரிஞ்சுக்கிடுறது. இப்போ அந்த ஞானத்தை வந்து வேற எதையோ நீ நம்ம நினைச்சுக்கிட்டுறதுக்கு பதிலாக இதுதான் ஞானம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது போகும். ஏன்னா அந்த புரிதலில் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணிடுது. சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த லாங்குவேஜ்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்கள் இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு தடவை நான் வந்து
ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ஊட்டிக்கு ஒரு தடவை நான் படிச்சுட்டு இருக்கும்போது பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது பிஏ இப்போ தான் முடித்தேன், ஃபைனல் இயர் முடித்தேன். ஊட்டிக்கு ஒரு ப்ரோக்ராம், நான் மாணவனாக இருக்கிறேன், அங்கேயே நிறைய மாணவர்கள் என் கூட வந்திருக்கிறாங்க அந்த முகாமுக்கு. அது ஒரு காந்தியன் தாட்டுன்னு சொல்லி அது ஒரு ஒரு இதுக்காக ஒரு முகாம் அது. அப்போ என்ன சொன்னால் ஈவினிங் அப்போ தான் முதல் முறை நான் அது வரைக்கும் ஹில் ஸ்டேஷனுக்கே போனதில்லை. ஈவினிங் ஆன உடனே நாங்கள் என்ன சொன்னால் நீ தான் முதல் முறை போகிறோம், ஈவினிங் போய் ஏதாவது ஷாப்பிங் வேணும்னா ஏதாவது வாங்கிடலாம் என்று சொல்லி போகிறோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நான் போகிறோன்னு சொன்னால் இப்போ இந்த காலத்தில் உள்ளது நீங்கள் கற்பனை பண்ணக்கூட 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த காலத்தில் சொன்னால் எல்லாமே நிறையா உபயோகமான பொருட்கள்லாம் வேறு வேறு கண்டிஷன்களில் இருக்கும். அப்போன்னு சொன்னால் எல்லாருக்கும் தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். கடையில் நல்லாமல் ஜாமான் வாங்கும்போது தலையில் தேய்க்கிறதுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டில் கடையில் கொண்டு கொடுக்குறோம். தேங்காய் எண்ணெய் இருக்கான்னு கேட்டால் தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டில் கொடுக்குறோம். உடனே ஒரு பாட்டில் தேய்க்கி திருப்பி தந்துட்டாரு. என்ன பாட்டில், அப்போ பாட்டில் கொண்டு நம்ம ஏன்னா அப்படிதான் நம்ம எண்ணெய் வாங்கி பழக்கம். பாட்டில் கொடுத்தோன்னா அவர் திருப்பி தந்தோன்னா புரியல, என்ன எண்ணெய் கிடையாதான்னு கேட்டால் எண்ணெய் இருக்குங்கிறார். அவர் ஒரு பாட்டில் வாங்க மாட்டாங்கிறார், ஒன்றும் புரிய மாட்டாங்குது. அப்புறம் அங்கே என்னன்னு சொன்னால் எண்ணெய்கள் எல்லாமே இப்படி கட்டி கட்டி ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிருக்கு, அதை வெட்டி கட் பண்ணி நிறுத்து ஒரு இலையில் போட்டு மடக்கி கையில் தந்துட்டார். இதுதான் தேங்காய் எண்ணெய். இப்போ நாம் என்ன நினைச்சோம்னா எண்ணெய் வந்து ஏதோ லிக்யூட் ஃபார்மில் இருக்கும், பாட்டிலில் வாங்கலாங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு போகிறோம். அந்த லாங்குவேஜ் வந்து அங்கே அந்த கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. நம்ம எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுகிறோம், ஆனால் நம்ம எதோ வேறு எதையோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம நார்த் இந்தியாவுக்கு நம்மளுடைய நமக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஆன்ம சாதனையில் ஈடுபடுறவங்க ஒரு எங்கேயோ ஒரு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்கிறதுக்காக நார்த் இந்தியா போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் வாங்கணும். அவங்க கடையில் போய் மண்ணெண்ணெயை பற்றி மண்ணெண்ணெய் கேட்டான்னு சொன்னால் அந்த கடைக்காரருக்கு இங்கிலீஷும் தெரில தமிழும் தெரில. இவங்க என்னெல்லாமோ லாங்குவேஜில் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, மண்ணெண்ணெயை அவங்களால விளங்கவே வைக்கவே முடியல. இவங்க என்னதோ சொன்னான்னா அவங்க என்னதையோ கொண்டு கொடுக்குறாங்க. இவட்ட மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் வந்து இங்கே தனியாக வச்சுருக்கிறனால சுட்டி காட்டி இதுதான் மண்ணெண்ணெய், அதை கொடுன்னு கூட கேட்க முடியல. எங்கே வச்சுருக்காருன்னு அவருக்கும் தெரில. அதனால் அந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட்டே பண்ண முடியல. கடைசியில் வேற வழியே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த ஸ்டவ் அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து கடையில் கொடுத்து இதில் கொண்டு ஊத்துறதுக்கு தாப்பான்னு சொல்லி சொன்ன உடனே ஓ இது தானான்னு சொல்லி அவர் மண்ணனே கொடுக்குறாரு. இப்படி அந்த லாங்குவேஜ் வந்து இதுக்கு நம்ம வந்து இது இது என்ன தான் மீன் பண்ணுதுங்கிறதுல ரொம்ப குழப்பமாகி போயிரு. இப்போ இதில் வந்து ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் ரெண்டு அம்சம் சொல்லப்படும். ஞானம் நிட்டு சொல்லி ஒரு அம்சம், முக்தின்னு சொல்லி ஒரு அம்சம். இருக்கிறதுலே உயர்ந்த நிலை எதுன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவாங்க சொன்னால் ஞானம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிடுவாங்க. இன்னொருத்தர் கேட்டான்னு சொன்னால் எது உயர்ந்ததுன்னா முக்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்லிடுவாங்க. அது என்னாச்சுன்னு சொன்னால் இப்போ ரெண்டையும் இணைச்சிருவாங்க, ஞானத்தையும் முக்தியும் இணைச்சி அந்த ஞானத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் முக்தியினுடைய லட்சணத்தை எல்லாத்தையும் ஞானத்துக்கு பொருத்திடுவாங்க. இதெல்லாம் இதுதான் ஞானம்னு சொல்லி முக்தியை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஞானத்தை டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். அந்த முக்தியை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கு ஞானத்தை பற்றி சொல்கிறதெல்லாம் முக்தியை கூட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ எது ஞானம் எது வந்து முக்தின்னு சொல்லி தெரிஞ்சாலே கூட கிட்டத்தட்ட அந்த உடனே உண்மையான என்னங்கிறது புரிஞ்சுப்பேன். இப்போ முக்திங்கிறதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் அது அறிவுபூர்வமானது இல்லை, ஆனால் ஞானங்கிறது அறிவுபூர்வமானது. அறிவுபூர்வமான விஷயங்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஆகுது, இன்டலெக்ட் தான். அப்போ அந்த இன்டலெக்ட்னு சொன்னால் புத்திபூர்வமாக புரிஞ்சுக்கிடுறது. புத்திபூர்வமாக புரிஞ்சுக்கிடுறது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு கணக்கு போடுறோம், ரெண்டையும் ரெண்டையும் கூட்டுறோம் நாலுன்னு வருது, நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறுன்னு வருது. இதெல்லாம் வந்து ஒரு புத்தி, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு டிரைவேஷன் தான்.
இதை செஞ்சா இது வருங்கிற மாதிரி நம்ம அறிவுபூர்வமா அறிவை மட்டும் உபயோகப்படுத்தி நாம புரிஞ்சுக்கிடுறோம். இதுல வந்து நம்ம வேற ஒண்ணுமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, அறிவுபூர்வமா நம்ம சிலதை புரிஞ்சுக்கிடுறது மட்டும் நமக்கு போதும். அறிவுபூர்வமா ஞானம்னா என்ன, எதை சொல்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், வேற ஒன்றும் தெரிய வேண்டியது. நாம வந்து முக்தியும் ஞானத்தையும் கம்பேர் பண்ணி அதை ரெண்டையுமே இணைச்சு ஏதோ தாறுமாறா புரிஞ்சுக்கிடுறோம். தாறுமாறா புரிஞ்சனால முக்தியும் கிடைக்க மாட்டேங்க, ஞானமும் கிடைக்க மாட்டேங்க. ஆனா ரெண்டையுமே இது என்னங்கிறத ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஐடியாவுக்கு வந்தாலே போதும், வேற ஒன்றும் நம்ம சேர்க்க ஒண்ணுமே கிடையாது. எது ஞானம் எது முக்திங்கிறத நம்ம தெள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா முக்திங்கிறது வந்து அது ஒரு அது வந்து அறிவுபூர்வமான விஷயம் இல்லை, அது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஞானம்ங்கிறது உணர்வு பூர்வமான விஷயம் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த அதையும் ஒரு உணர்வு பூர்வமா இணைச்சிடறேன். ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஒரு பரவச நிலையில் அடைகிறது, அதை தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லிடுறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு அது கிடையாது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்மளுடைய மனோ இயக்கம் நமக்கு தெரியும். அந்த மனோ இயக்கம் வந்து எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டத வந்து ஆன்மீக பரிபாஷையில ஞானம்னு சொல்லி பேர் கொடுத்துறாங்க. நம்முடைய வந்து மனசு எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லி சொன்னா, அது நம்முடைய ஒரு சதா ஒரு சராசரி மனிதனுடைய பாஷையில் உள்ளது. ஆன்மீக பாஷையில மனசு எப்படி செயல்படுறதுன்னு சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேற ஏதோ சில டேர்ம்ஸ்ல வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு என்னன்னு சொன்னா, சாராம்சம் தான், மனதினுடைய செயல்பாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்றது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மா. நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபங்கிறத நாம தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம மயக்கங்கள்ல இருந்து விடுபட்டுருவோம். இப்ப நாம வந்து ஆன்மா இல்லை, நாம ஒரு உடல் தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உடல் இல்லை ஆன்மான்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவில் அவங்க வந்து அது வேற ஏதோ ஒரு மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வேற ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையில அந்த அளவுக்கு எல்லாமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் இப்ப நம்ம இந்த வேதாந்த புக்கில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நம்ம கொஞ்சம் என்ன மாதிரி பண்றோங்கிறதெல்லாம் இந்த வேதாந்தங்கிற புக்கில் கூட டீல் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மனசை தெரிஞ்சுக்கிடுறதுனா என்ன, நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டதுன்னா என்ன, இதுனா எல்லாருக்கும் பொதுவானது. இது வந்து ஆன்மீகமும் வேணும் இல்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா மனசை பற்றி நமக்கு தெரியும். நம்ம மனசு எப்படி செயல்படுது, நம்ம மனசு எப்படி செயல்பட்டா சரியா இருக்கும், எப்படி செயல்பட்டா சரியில்லாமல் இருக்கும்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மனதினுடைய செயல்பாடுன்னு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அங்கே நமக்கு என்ன வேலை, ஏதாவது செய்யறதுக்கு இருக்கா செய்யறதுக்கு இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடும். இப்ப நம்ம மனசை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, மனதுல வந்து ரெண்டு பகுதியா அது செயல்படும். ஒண்ணு வந்து அறிவு, இதுதான் நம்முடைய எமோஷன், நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி சாதுரியம், இது எல்லாமே அந்த மனதினுடைய ஒரு பகுதி. நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா நம்முடைய அறிவு நமக்கு செயல்படணும். அறிவு செயல்பட்டா தான் நம்ம இந்த வேலையை செயல்பட முடியும். ஒரு மாணவன் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னா, நிறைய பாடங்கள்லாம் படிச்சு தன்னுடைய அறிவை பெருக்கிக்கிறோம், தன்னுடைய கெப்பாசிட்டி அறிவினுடைய கெப்பாசிட்டி எல்லாம் பெருக்கிக்கிறான். அந்த அறிவை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பண்றோம். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னா, அது சம்பந்தப்பட்ட அறிவெல்லாம் நம்ம பெருக்கிக்கிட்டு அந்த அறிவை பயன்படுத்தி அந்த தொழில வெற்றி பெறோம். இப்ப நம்ம எத்தனையோ வேலைகள், நம்ம டெய்லி நம்ம எத்தனையோ வேலைகள் செய்யறோம். நம்ம அறிவை மைனஸ் பண்ணிட்டோம் சொன்னா எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அப்ப நம்ம அறிவை வச்சு நம்ம எல்லா தொழில்களையும் எல்லா வேலைகளையும் எல்லா இயக்கங்களையும் அறிவை பயன்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி. நம்முடைய அறிவு இன்டலெக்ட், இது வந்து நம்முடைய மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி. இந்த மனதினுடைய இன்னொரு பகுதி இருக்கு. ரெண்டு பகுதியான்னு நம்ம சொன்ன மாதிரி மனதினுடைய இன்னொரு பகுதிங்கிறது நம்முடைய உணர்ச்சிகள், எமோஷன், ஃபீலிங்ஸ். இந்த மாதிரிலாம் நிறைய உணர்ச்சிகள்லாம் நமக்கு இருக்கு. மகிழ்ச்சி இருக்கு, வருத்தம் இருக்கு,
பயம், கோபம், ஆசை, விருப்பு, வெறுப்பு, இப்படி எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். இந்த எல்லா உணர்ச்சிகளும் சேர்ந்து அது எமோஷனல் பார்ட்னு சொல்கிறோம், அல்லது உணர்வு பகுதின்னு சொல்கிறோம். அறிவு பகுதி, உணர்வு பகுதி, ரெண்டு பகுதியாக நம்மளுடைய மனசு. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அறிவு நமக்கு எந்த வகையிலையுமே நம்ம வந்து என்கரேஜ் தான் பண்ணணும். அறிவு வேண்டான்னு நம்ம சொல்லவே முடியாது. அறிவு, எந்த அறிவு இருந்தாலும் நல்லது தான். நமக்கு எவ்வளோ தூரம் அறிவு இருந்தால் நல்லது தான். சில நேரங்களில் முடியலைன்னு சொன்னால் மற்றவங்களுடைய அறிவை கூட நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். உதாரணமாக நமக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு நமக்கு தெரியுமா தெரியாது, நமக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றோம். அப்போ அவர் வந்து அவருக்கு நமக்கு பதிலாக அந்த அவருடைய அறிவை நமக்கு உதவியாக பயன்படுத்தி அவர் பண்ணி தந்துடுறார். இப்போ நம்ம அறிவை வந்து நாமளும் நம்ம சேகரிச்சிக்கலாம், முடிஞ்ச அளவு நம்ம சேகரிச்சிக்கலாம். நம்மளால் முடியாத இன்னொருத்தரோட அறிவையும் கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஒரு நோய் வந்துடுது, நமக்கு அதை எப்படி குணப்படுத்துன்னு நமக்கு தெரில, ஒரு டாக்டரை கூடுறோம், அவருடைய ஹெல்ப்பில் நம்ம நோயை குணப்படுத்திக்கலாம். இப்படி நம்ம அடுத்தவங்களுடைய அறிவையும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து அறிவினுடைய பகுதியை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அறிவினுடைய பகுதி இன்றியமையாத ஒன்று. அடுத்த பகுதி தான் வந்து இந்த எமோஷனல் பார்ட்டுங்கிற இந்த உணர்வு பகுதி. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய ஒரு பிரச்சனையான பகுதி. நல்ல பகுதியும் அதுதான், மோசமான பகுதியும் அதுதான். அந்த உணர்வு பகுதியில் மகிழ்ச்சி, அமைதியெல்லாம் வந்துன்னா நம்ம ரொம்ப சரி, எல்லாம் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகேன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துன்னு சொன்னால் நாம் தடுமாறிடுவோம். நமக்கு வந்து எல்லாதான் நமக்கு வாழ்க்கையே இல்லாமல் போன மாதிரி ஆகி போயிடும். அப்போ அந்த எமோஷனல் பார்ட் தான் ஒரு பிரச்சனையான பகுதியாக இருக்கு. அந்த உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாமே சரிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறது? உணர்வு பகுதி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே எதுக்கு ஆசைப்படுவோம்னு சொன்னால் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆசைப்படுவோம். வேண்டாத உணர்வுகள் வரக்கூடாது, துக்கமும் துயரமும் வரக்கூடாது, பயம்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம விரும்புவோம். ஆனால் நம்ம விருப்பப்படி நடக்காது. நம்ம உணர்ச்சிகள் வந்து நம்மளை கேட்காம அது பாட்டுக்கு வந்துடும். பயம் வரக்கூடாதுன்னு நினைப்போம், பயம் வந்துடும். துக்கமே வரக்கூடாதுன்னு நினைப்போம், துக்கம் வந்துடும். வெறுப்பே வரக்கூடாதுன்னு நினைப்போம், வெறுப்பு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளை நம்ம கண்ட்ரோலுக்கு அடங்கலைங்கிற மாதிரி தெரியும் பொழுது நம்ம கொஞ்சம் சஃபர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டதுன்னு சொன்னால் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் சரியாயிரும் ங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். இப்போ இதுக்காகத்தான் என்னென்னு சொன்னால், ஆன்மீகத்தில் முயற்சி பண்ணுறவங்களுமே இந்த ஒரு சால்வேஷனுக்காக தான் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாங்க. மனோவியல் ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மனசை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம தீர்வு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்வு பகுதியை, உணர்ச்சி பகுதியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடும். இந்த கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிடுறது எதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவு பகுதி தான் என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னு சொன்னால், அந்த உணர்வு பகுதியில் ஏன்னா அறிவு தான் நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இப்படி செய்யணும், இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லி தீர்மானிக்கிற பகுதியில் அந்த அறிவு பகுதி தான். அந்த அறிவு பகுதி வந்து என்ன பண்ணணும்னு, என்ன பண்ண முயற்சி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்வு பகுதியை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டோம்னு சொன்னால் நல்லாயிரும். மகிழ்ச்சி எப்பவுமே வச்சுக்கிடலாம், எப்பவும் அமைதியே வச்சுக்கிடலாம் ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் என்னென்னு சொன்னால், இது எந்த முயற்சி பண்ணாலும் அது கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க முடியல. ஒவ்வொரு முயற்சியாக பண்ணி பார்க்குது, அது முயற்சி கிடைக்கிற மாதிரி கிடைக்குது, போயிடுது. சாண் ஏறுனா முளம் சறுக்குதுன்னு சொல்கிற மாதிரி அது அப்படியே போயிட்டுரு. அது ஒரு எண்ட்லெஸ் கேமாக போயிட்டு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், இதுதான் வந்து ஒரு ஃபைனல் க்வெஸ்சனாக இருக்குது. ஒரு தனி நபரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீக முயற்சி பண்ணுறவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உணர்வு பகுதியை என்ன பண்ணணும், இது என்ன பண்ணுனா நம்ம சரியான இடத்துக்கு வர முடியும்ங்கிற ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் அங்கே தான் வருது. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன உதாரணமாக நம்ம வழக்கமாக நம்ம சொல்கிறதுன்னு சொன்னால், புத்தருடைய உதாரணத்தை தான் நம்ம எடுக்கிறது. ஏன்னா எல்லா ஞானிகளும் அந்த இடத்து தான் வந்திருக்கிறாங்க.
அதே முயற்சிக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் புத்தருடைய லைஃப்பை பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஓ இப்படி வந்திருக்கிறாரோ சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். அதனால் நம்ம புத்தர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, எல்லா ஞானங்களும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, புத்தர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். புத்தரும் இதே ஒரு கேள்விக்கு தான் வர்றார், உலகமே துக்கமயமாக இருக்கு, எல்லாரும் யாருமே மகிழ்ச்சியில் இல்லை, எல்லாருமே துக்கத்தோடு இருக்கிறாங்க, இந்த துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி அவரும் முயற்சி பண்ணுறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தீவிரமாகி நம்ம இதை கண்டுபிடிச்சா தான் உண்டு, இதை கண்டுபிடிக்கலன்னா வாழ்க்கையில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு அரச பதவியே காத்திருக்கு. அந்த அரச பதவி கூட எனக்கு வேண்டான்னு விட்டுறாரு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, இது கூட எனக்கு வேண்டாம்ன்ட்டு விட்டுறாரு. எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேணும், இதை தெரியாமல் நான் வந்து இருந்து எந்த தெரிஞ்சு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு தீவிரமான எண்ணத்தோட இந்த கேள்விக்கு விடை காணணும்னு சொல்லி புறப்பட்டு வர்றார். அப்போ எவ்வளோ தீவிரமாக வந்திருப்பார். அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு குருநாதர்களும் அவருக்கு டீச் பண்ணுறாங்க, எத்தனையோ விதமான தவ முயற்சிகளை பயிற்சி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த தவ முயற்சிகளை பின்பற்றுறாரு. தியானங்கள் பண்ணும் பொழுது நமக்கு கூட நம்மளும் கூட தியானங்கள் எந்த நிலமா பண்ணி பார்த்துருக்குறோம். தியானம் பண்ணும்போது நல்ல அருமையான அனுபவங்கள் ஏற்படும். அப்போ அந்த அனுபவங்கள் ஏற்படும் போது அப்போ மனசில் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், அடடா நம்ம தேட வேண்டி கண்டுபிடிக்க வேண்டியலாம் கண்டுபிடிச்சிட்டோம், நல்ல உணர்ச்சி வருது, ரைட், இதுதான் போல, எப்பவும் மனசு ரம்யமாக இருக்குது, நம்ம அதுக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்கிற மாதிரி. ஏன்னா எந்த மற்ற நேரங்களில் மகிழ்ச்சி வந்துன்னு சொன்னால் நம்ம எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு ஒரு மகிழ்ச்சி வரும். இப்போ நமக்கு வந்து பணமே பண நெருக்கடியாக இருக்குது, நிறைய பணம் நம்ம கையில் வந்துட்டுனா ஒரு மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அப்போ நம்ம ஒரு நமக்கு உணவு யாரோ கொடுத்துட்டோன்னா ரொம்ப மகிழ்ச்சி வரும். இப்படி தான் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ தியானத்தில் அப்படி கிடையாது. தியானத்தில் வந்து நீங்கள் தியான முயற்சி பண்ணும் பொழுது ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுக்கு சில மகிழ்ச்சி உணர்வு, நல்ல அருமையான உணர்வுகள்லாம் வரும். அப்போ வந்து இவருக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், நம்ம எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் போல, தியானம் பண்ணியாச்சுன்னா அந்த நிலையில் நம்ம எப்பவுமே இருந்துடலாம் போலங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் பழைய நிலைக்கு வந்துடும். ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தான்னு சொன்னால் அந்த கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை ஆடும் பாடும், இந்த கீ முடிஞ்சிட்டுனா அப்படி கீழே விழுந்துடும். இப்போ இதே மாதிரி தான் அவருக்கு வந்து ஏறின மாதிரி ஏறி புஷ் நிக்கல இறங்கிட்டு. சரி, அப்போ நம்ம என்ன, அவர் என்ன பண்ணிடுறாரு, சரி அப்போ நம்ம முயற்சியில் கொஞ்சம் குறை இருக்கும் போல தருது, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணினா சரியாக வந்துடும் போல, இது அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம் போலன்னு நினச்சி அவருடைய முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறார். கடைசியில் என்னாச்சுன்னா அவருடைய உடல் ஆரோக்கியம் தான் போச்சு. அப்போ அவருக்கு வந்து இது சரியான பாதை இல்லையா, எல்லாமே நம்மளை வந்து ஏதோ டிசெப்டிவ் கேம் மாதிரிலாம் இருக்குது, நம்மளை நாமளே ஏமாத்துகிற ஒரு வேலையெல்லாம் இருக்குது, தியானம் வந்து ஒரு வழியாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம பண்ணுறதுக்கு எந்த வழியுமே இல்லையே, ஏன்னா ஏதோ ஒரு வழி இருந்தால் நான் ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாம், ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்லி எல்லா வழியுமே அடைச்சிக்கிட்டுதேன்னு சொல்லி அதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை அவருக்கு. அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துடுறார். ஏன்னா வீட்டிலருந்து எல்லாத்தையும் திறந்து வந்தாச்சு, இதுக்காகவே உலகத்தையே திறந்து வந்துட்டார், இதுதான் வேணும்னு சொல்லி வந்துட்டார். இங்கே போனாலும் பாதையும் அடைச்சி போய், எல்லா பாதையும் அடைச்சி போச்சு. தட்டுறதுக்கு ஏதாவது கதவு இருந்தால் தட்டி பார்க்கலாம், அதுவும் எந்த கதவுமே இல்லை, எல்லா கதையும் தட்டி பார்த்தாச்சு, எல்லாம் பேருக்கு தட்டு எந்த கதவுமே திறக்கிறதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே கிடைக்கலங்கும் பொழுது ஒரு மனம் உடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். இப்போ ஒரு அரசன் வந்து ஒரு போருக்கு போகிறான்னு வச்சுக்கிடுங்க, நிறைய சேனைகளோடையும் ஆயுதங்களோடையும் போய் போரில் சண்டை போடுறதுக்கு போனான்னு சொன்னால், சண்டையில் எல்லா சேனையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து கடைசியில் இவன் மட்டும் நிராயுத பணியாக நிற்கிறான்னா எப்படி இருப்பான். அதே மாதிரி இவர் வந்து அவருக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு அட்டர் ஃபெயிலியரில் அப்படியே போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். அந்த நிலையில் அவருக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. அவர் எதை தேடி வந்தாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்குது. அப்போ அவருக்கு அதை நம்ப முடியல. ஏன்னு சொல்லி சொன்னால்,
நாம எதையாவது ஒண்ணு முயற்சி பண்ணி அதை கிடைச்சான்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு முயற்சி பண்ணாம சும்மாவே உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா அது ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கா, இது ஒரு நியாயமே இல்லையே, ஒரு லாஜிக்குமே இல்லையேன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறார். ஆனா அவருக்கு நிகழ்ந்தது உண்மை, அவர் எதெல்லாம் தேடி வந்தாரோ அது அவருக்கு கிடைச்சு போச்சு. ஆனா அதோடைய தியானத்தினாலேயோ முயற்சினாலேயோ அது கிடைக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கும் போது அது பாட்டு கிடைக்குது. அப்போ உண்மையிலே அவர் என்ன தான் நிகழ்ந்தது, என்ன நடந்திருக்குங்கிறத அவர் மனசுக்குள்ள எட்டி பார்க்கிறார். அப்போ ஒரு மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் ஏங்கிறத பார்க்கிறார். அந்த பரிமாணத்துக்கு பேர் வந்து நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்கிறார். நிர்வாண நிலைன்னு சொல்லி சொன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்றார். ஒரு நிர்வாண நிலைங்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்து அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாரு. இப்படி சொல்லி இந்த நிலையை வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. இது என்னுடைய முயற்சினால நான் இதை கொண்டு வரல, எனக்குள்ள இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில நீங்க இருக்கலாம் சொல்லி அவர் அதை வழக்கம் சொல்றார். இப்ப உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருக்குதா? புத்தர் தான் அன்னைக்கு முதல் முதலாக அதை கண்டுபிடிக்கிறாரா? உண்மையிலே அப்படி நிர்வாண நிலைன்னா என்ன? இதை பத்தியும் சாஸ்திரங்களோ ஞானிகளோ மற்ற இத்தனையோ மகான்கள் புத்தருக்கு முன்னால பின்னாலெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க அதை பத்தி என்னதான் சொல்றாங்க? இப்ப இதுதான் நம்ம சாஸ்திரங்கள முக்தி மோட்சம் லிபரேஷன்ங்கிறதெல்லாம் அதுதான் சொல்றது. அந்த நிர்வாண நிலையும் முக்தியும் மோட்சம்ங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். லிபரேஷன் முக்தி மோட்சம் இது எல்லாமே அந்த நிலையத்தான் சொல்றாங்க. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா அந்த லாங்குவேஜ்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடா இருக்கிறதுனால ஏதோ வகையில வினோதமானதெல்லாம் கற்பனைகள்லாம் வந்துடும். இப்ப புத்த மதத்தை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா புத்த மதத்திலேயே கூட புத்தர் தான் அதை சொல்றாரு. இப்ப அந்த மதத்தில் உள்ளவங்கள்ட்டயே நிர்வாண நிலைன்னு சொல்லினா என்னன்னு விளக்கம் கேட்டீங்கன்னு சொன்னா அவங்களே குழப்பிடுவாங்க, அவங்களுக்கு அதை சரியாக விளக்கம் சொல்ல தெரியாது. நம்ம இன்னொருத்தரை பத்தி கூட வேண்டிய இல்லை, ஏன்னா மற்ற புத்தரை பத்தி தெரியாதவங்கள்ட்ட கூட விளக்கத்தை கேட்டாலும் கூட தப்பா சொல்றாங்கன்னு சொல்லலாம். புத்த மதத்திலே உண்டு, புத்தத்திலே மதத்திலே பின்பற்றுறவங்கள்ட்டே கேட்டாலுமே அது அவங்களுக்கு சரியா விளக்கம் சொல்ல தெரியாது. அவர் என்லைட்டன்ட் ஆனதே கூட அவங்க வேற மாதிரிலாம் கதைகள்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த 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 நிர்வாண நிலைன்னா என்ன, அது எதை குறிக்குது? இப்ப இதே மாதிரிதான் ஒரு ஒரு அரசவைக்கு ஒரு ஞானி ஒருத்தர் போறார். அந்த ஞானிகிட்ட அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த மன்னரும் அந்த ஞானிகிட்ட கேள்வி கேட்கிறார். இந்த மன்னர் என்ன கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, மனசுல நிம்மதியே இல்லை, மனசுல எப்பவும் ஒரு போராட்டமே இருந்துகிட்டு இருக்கு, மனசுல ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு, மனசுல ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு அமைதியே இல்லை. என்னுடைய பிரச்சனைகள்ல எப்போ ஒரு நிம்மதி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல இருந்து எனக்கு நிம்மதி இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய மனசில் உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்த்து தாங்கன்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட வந்து அந்த அரசர் கேட்கிறார். அப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு, உன் பிரச்சனைகள்லாம் நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிருப்பாங்கிறார், நான் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்ப மன்னர் என்ன சொல்றாருன்னா, ஐயா பிரச்சனைகள் வந்து வெளியே இருந்தா உங்ககிட்ட தூக்கி தந்துடலாம், பிரச்சனைகள்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு, இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சாமி நான் உங்கள்ட தூக்கி தர முடியும், பிரச்சனைலாம் என் மனசுக்குள்ள தானே இருக்கு, உங்கள்ட தர முடியும், எப்படி தர்றதுன்னு கேட்குறேன். அப்போ இந்த ஞானி என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, சரியப்பா மனசுக்குள்ள இருக்குங்கும்போது தூக்கி தர்றது கஷ்டம்தான், சரி இருந்தாலும் பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ மனசுக்குள்ள அது பிரச்சனை இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயும் அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். நீ மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எந்த ஸ்பாட்ல இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமாவது நீ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொல்லு, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறது.
வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் மனசுக்குள்ளே பாரு. அந்த பிரச்சனை வந்து எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டில் தங்கியிருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாரு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் வந்து தனக்குள்ள உற்று நோக்கி பார்க்குறார், உள்ளே பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாமி உள்ளே பார்த்தா உள்ளே ஒன்றையுமே காணுமேங்கிறார். இப்போ உண்மையிலே பிரச்சனை இருக்குது, உன் மனசுக்குள்ளே இருக்குது, உன்னை தொந்தரப்படுத்துதுன்னு சொல்லி நீ தான் சொன்னான். இப்போ பிரச்சனை இல்லைன்னு நீ தான் சொல்கிறா. இப்போ உண்மையிலே பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா? இப்போ முதல்ல என்ன பிரச்சனை நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய மனப்பிரச்சனைகள், அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி மனசு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தான் நாம் வந்து இந்த இடத்துக்கே வாரோம். பார்த்தா உள்ள ஒன்றையும், உள்ளே பார்த்தா உள்ள ஒன்றையுமே காணும். அப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்றோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணுறோம்? இப்போ கேள்வி வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்றது இல்லை, உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையாங்கிறதே இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு நம்ம ஒரு டிஸ்கஷனில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறார். ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தான். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு சொன்னால், ஐயா வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமான விஷயம், அது உங்களுக்கும் கஷ்டம்தான் எனக்கும் கஷ்டம்தான், அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் நான் நேரில் வழி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோவப்படுறது சொல்லப்போன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ரெண்டு பேருக்குமே உடன்பாடு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம் தான், நானும் ஏற்றுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் கோவப்படுறது சொல்லப்போன்னு சொல்லிட்டீங்க, கோவப்படுறது சுலபம்னு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு சுலபமான வேலையை கொடுக்குறேன், நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. கோவப்படுறது சுலபம், உங்களை பொறுத்தளவு சுலபமான வேலை, நீங்கள் சுலபமான வேலையை நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன். இப்போ உண்மையில் அதனால தான் என்னென்னு எப்போ நமக்கு தெரிதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அந்த உணர்வுனா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸே தருது. இந்த கோபமோ எந்த உணர்வாக இருந்தாலுமே ஏதோ நாம் நினச்சா அதை வச்சுக்கிடலாம் இல்லைன்னா அப்புறப்படுத்திடலாங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு எண்ணத்தோடு இருந்துகிட்டே இருக்கிறோம். அது உண்மையில் எந்த உணர்ச்சியுமே நம்ம கையில் கிடையாது, அதுவாக தான் வருது, அதுவாக வந்துட்டு அதுவாக போயிடுது. இதில் நாம் இடையில உட்காந்து சஃபர் பண்ணுறோம். சரி, இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து அப்படியே வந்த உணர்ச்சிகள் நம்மகிட்டே தங்கி போச்சு, நம்ம ஒன்றுமே பண்ணலை, அது அப்படியே இருந்து போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்படி ஒரு பயம் நமக்கு ஏற்படும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு சில துக்கங்களோ சில வருத்தங்களோ நமக்கு மனசில் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு தருது, சில பயம் நம்மகிட்ட நீடிச்சிருக்கிற மாதிரி தருது. அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால், நம்ம விட்டுட்டோம் சொன்னால் அந்த உணர்வுகளோடு எப்போவுமே நிரந்தரமாக இருந்துருமேங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் இருந்துட்டு. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சிகள் வந்து எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து அதனுடைய டியூரேஷன் இது எவ்வளோ நேரம் தான் அது இருக்கும். ஒரு உணர்வு நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னால் அது எவ்வளோ நேரம் நீடிக்கும், அதனுடைய ஆயுள் என்ன? இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வருது, வந்து ஒரு ஸ்டாட்டிக்காகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் அப்படியே இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு உணர்வினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு தான். பார்த்தான்னு சொன்னால் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தருது, ஆனால் அது வந்து ஒரு அதனுடைய ஆயிலே வந்து ஒரு வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு தான். அதுதான் வந்து என்ன சொல்லி சொன்னால், நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி விட்டு எல்லா உணர்ச்சிகளுமே வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறைஞ்சிடும். ஒரு வானம் வெடிச்சு செதறி மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிடும். அது வெடிச்சு செதறி மறையும் பொழுது தான் வந்ததே நமக்கு தருது. நாம் வந்ததை வந்து என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிச்சுன்னா, அதை சரி பண்ணணும்னு சொல்லி நிதி ஒன்று பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம், பழைய இப்படி ரினியூவல் பண்ணி விட்டுறோம்.
இப்போ நீங்கள் வந்து இந்த மழை காலத்தில் வந்து மின்னல் இடி மின்னலெல்லாம் நம்ம பார்த்துருவோம், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும். அந்த மின்னல் வெட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வினாடி கழிச்சு தான் இடி ஓசை கேட்கும். அந்த ஃப்ளாஷ் லைட் அந்த மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம். அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அது ஏதோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு பயப்படும். ஆனால் அந்த எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் உள்ளிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டோட அந்த மின்னல் இடி முடிஞ்சு போயிருது. இது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். ஏன்னா அந்த அந்த லைட் வந்து வேகமாக நம்மகிட்ட வந்துடும், நம்மளை தெரியும், நமக்கு கண்ணுக்கு வந்துடும். அது சவுண்டு வந்து வர்றது கொஞ்சம் லேட்டாகும். அதனுடைய ஒலியினுடைய வேகம் குறைவு, ஒளியினுடைய வேகம் கொஞ்சம் அதிகம், அதனால அது வேகமாக வந்துடும். இது நம்ம இது முன்னோட்டி வந்துடுறது, அது பிந்தி வருது, அவ்வளோதான். நாம் என்ன பண்ணிடணும்னு சொன்னால் அது இந்த இடி கேட்கும்பொழுது தான் ஏதோ நம்ம தலையில் உள்ளுற முந்துருமோன்னு பயப்படுறோம். உண்மையில் அந்த நேரத்தில் அங்கே இடியே கிடையாது. இப்போ அதே மாதிரி நம்ம இரவில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். இது அந்த நட்சத்திரம், இது நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்களுக்கு பேரெல்லாம் கூட சொல்லும். இப்போ இந்த நட்சத்திரங்களை காட்டி ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த நட்சத்திரத்தை காட்டுறோன்னு சொல்லு பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், ஆமாம் நட்சத்திரம்லாம் இருக்கு, பார்த்தா நட்சத்திரம் இருக்குது தெரியத்தான் செய்யுது. ஆனால் இப்போ இப்போ உண்மையில் இந்த டைரக்ஷன் அந்த நட்சத்திரமே கிடையாதுன்னு இருவர் பார்த்தா நமக்கு எப்படி தோணும்னு சொன்னால், என்ன நம்ம கண்ணுக்கு முன்னாலும் நட்சத்திரத்தை காட்டுறோம், நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறாருங்கிற மாதிரி நமக்கு தோணும். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நட்சத்திரத்துலேருந்து ஒளி நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் புறப்பட்ட ஒளி தான் நம்மகிட்ட இப்போ வந்து சேருது. இப்போ நம்மகிட்ட ஒளி வந்து சேர்ந்து நம்ம அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கலாம், ஆனால் வேற எங்கேயோ டைரக்ஷனில் இருக்கும். இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு இந்த உணர்ச்சிகள் வந்து வந்து மறையும் போது தான் அது இருக்கிற வந்ததே நமக்கு தருது. நம்ம இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி நினச்சி பிஹேவ் பண்ணிடுறோம். பிஹேவ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், அதை ரினியூவல் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கு, இந்த பாத்திரத்தில் ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் அப்படி அசையாம ஸ்டில் வாட்டர் அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஒரு விரலை வச்சு லேசாக தொட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு சின்ன ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும், வட்டமாக. இந்த அலையை அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் விரலை வச்சு லேசாக அப்படி சமப்படுத்தினான்னா அலை போயிடுமா? நீங்கள் விரலை வச்சு லேசாக சமப்படுத்தினீங்கன்னா பழையபடி பழையபடி அலை வந்துட்டே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவே செட்டில் ஆயிரும். நாம் என்ன பண்ணிடுறோம், அதை ஏதோ சமப்படுத்துகிற முயற்சியை பண்ணிடும். இதனால அது ரினியூவல் ஆயிருது, நம்மளோட உணர்ச்சிகள்லாம் ரினியூவல் ஆயிருது. நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே சமமாயிரும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியது. இப்ப இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலேசியா போயிருந்தேன். அப்ப அங்க வந்து ஒரு வாஷ் பேஷன், இப்ப அந்த மாதிரி இதெல்லாமே இங்கெல்லாம் வந்துட்டுது. இப்ப நான் முதல் முதலா பார்த்தது மலேசியால தான் பார்த்தேன். இப்ப நம்ம இந்த வாஷ் பேஷன்லாம் நிறைய டேப் இருக்கும், சிலது வந்து ரொட்டேட் பண்ணால் தண்ணி வரும், சிலது ப்ரெஸ்ஸிங் பண்ணால் தண்ணி வரும். ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றுடும். இப்போ இது வந்து காமனாக நம்ம எல்லா இடங்களையுமே இருக்குது. இப்போ அங்கே நம்ம முதல்ல பார்த்தேன்னு சொன்னால் அது மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி வருது, விட்டுட்டா தண்ணி நிற்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போல கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டு தடவை தட்டி தட்டி பார்த்தோம்னா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரில. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு, நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்கன்ட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு, தண்ணி வேஸ்ட்டாக போய், ஏன்னா தண்ணின்னா கொஞ்சமாக கொட்டினா கூட பரவாயில்ல, சரி கொஞ்சம் நேரம்னா கொட்டிட்டு போனால் பரவாயில்லன்னு, அது தண்ணி மாதிரி சரளமாக கொட்டுது, வாட்டு கொட்டுது, ரொம்ப ஃபோர்ஸாக கொட்டுது. சரி இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாகுதுன்னு சொல்லி நமக்கு பொறுக்கலை. சரி அவர் போனால் போயிட்டு போகிறார், நாம தட்டி சரி பண்ணோம் சொல்லி அதுக்கு தட்டி தட்டி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தட்டி தட்டி பார்த்தாலும் அது சரி பண்ண மாட்டாங்க. பிறகு என்ன செய்ய, அவர் வழியே நாமளும் பின்பற்றோம்னு சொல்லி நானும் போயிட்டேன். தள்ளி போனோன்னு தண்ணி தானாக நின்று, ஏன்னா அந்த டேப் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வரும், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதை பாட்டு நீங்கள் கை கழிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பழையபடியாத நிறுத்துற வேலைலாம் உங்களுக்கு கிடையாது.
நீங்க நிறுத்த ஆரம்பிச்சீங்கன்னா பள்ளிபடியை ஓபன் பண்ற அதுல தான் அர்த்தம். அது இப்ப இதே மாதிரிதான் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா நம்மளோட உணர்ச்சிகள் வந்து தானவே மறைஞ்சு போயிடுது. அதை சரி பண்ணணும்னு நினைச்சதுனால அது ரினியூவல் ஆகிட்டே போயிரு. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கண்டுபிடிப்பே. அங்கே நமக்கு ஒரு வேலையும் இல்லை நீ சொல்லி கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நம்ம முனிவர்கள் நிறைய சொல்லியிருந்த சும்மாயிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சும்மாயிருந்தா என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு 7 புக்கு படிக்க வேண்டியிருக்கு. நான் ஒரே வார்டு தான் சும்மாயிரு. அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம 7 புக்கு படித்து அது கூட அந்த 7 புக்கு படித்தாலும் வழங்காது. பள்ளிபடி யாராவது வந்து சொல்லி அது விளக்கம் சொல்லணும். ஆனால் மேட்ரு அவ்வளோதான். அதாவது எங்கே அந்த எண்ணத்தில் அந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத கண்டுபிடிச்சது தான். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு தான் இதைத்தான் நம்ம ஞானம் என்லைட்டன்மெண்ட்டுன்னு எல்லாம் சொல்கிறது அவ்வளோதான். இப்போ அந்த காலத்தில் அவங்க லாங்குவேஜில் என்னன்னு சொன்னால் சரணாகதின்னு சொல்லி சொல்லிடுவான். சரணாகதினா மொத்தமாக சொல்லிடு, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான், எல்லாத்தையும் அவன் பொறுப்பில் விட்டுருன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு சொன்னால் நீ எந்த பொறுப்பையும் எடுக்காதங்கிறது தான். நாம் பொறுப்பெடுத்தோம்னு சொன்னால் அங்கே குட்டையை குழப்பிடுவோம். நாம் ஒரு பொறுப்பையும் எடுக்காமல் சும்மா விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே இதாயிரும். அப்போ மனசு வந்து அதுவாக செயல்பட ஆரம்பிச்சு. அதுவாக ஏங்கிறதுக்கு பேர் வந்து அதுதான் லிபரேஷன் சொல்கிறது. அப்போ லிபரேஷனுங்கிறது மைண்ட் வந்து நேச்சுரலாக ஏங்கிறதுக்கு பேர் லிபரேஷன். அதுதான் நிர்வாண நிலைன்னு சொல்லலை. நிர்வாண நிலை நேச்சுரல். நிர்வாணம்னு நம்ம எதை சொல்லுவோம், எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாத இப்படி நேக்கடாக இருக்கிறதா நிர்வாணம்னு சொல்லுவோம். எந்த முயற்சியுமே அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம மனசை நேச்சுரலாக விட்டுறதுக்கு பேர் தான் இந்த நிர்வாண நிலைன்னு சொன்னாலும் சரி, மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்னு சொன்னாலும் சரி, அது நம்ம அடைகிறதுக்கு முயற்சி. எந்த முயற்சி, நம்ம முக்தி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணனாலே தப்பு. அது முக்திங்கிறதே முயற்சிக்கு விரோதம், அந்த முயற்சிங்கிறதே முக்திக்கு விரோதமானது. நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் முக்திக்கு விரோதமாக ஏதோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முக்தின்னு சொன்னாலே மைண்டை வந்து எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கோ அந்த அளவுக்கு அது முக்தியில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் முக்தியை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஆமாம், இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். நம்ம மைண்டை வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் இது எதுன்னு நம்ம அறிவுக்கு தான். அறிவு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கிடுது. அதுக்கு தனக்கு அந்த எமோஷன் பார்ட்டை சரி பண்ணுறதுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. நம்ம எந்த வேலையுமே இல்லைன்னு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அதோட சிறைதாய். அப்போ அறிவுக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக இருக்கு. நம்ம என்ன என்ன எத்தனையோ வேலைகள், எத்தனையோ டியூட்டி இருக்குது. வீட்டுக்கு நம்ம கடமை இருக்குது, நம்முடைய ஆஃபீஸில் வேலை ஒர்க் இருக்குது, சமுதாயத்தில் எத்தனையோ ஒர்க் இருக்குது. இத்தனை வேலைகளுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம். இந்த சைக்கலாஜிக்கலாக இந்த அறிவை இந்த நம்முடைய மனசோட ரீரிலேட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் பார்ட்டுக்கு மட்டும், நம்முடைய சைக்கலாஜிக்கலாக நம்முடைய இன்னர் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் அறிவுக்கு வேலை கிடையவே கிடையாது. இப்போ இந்த சில மெடிசினல் இதுகள் எல்லாமே சில இதுகளை போட்டிருப்போம், இந்த ஆயின்மெண்ட் அதுகளெல்லாம் போட்டோம், ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லின்னு போட்டிருப்போம். அதே மாதிரி நம்முடைய அறிவு வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, அது இன்டர்னலாக அதை கொண்டு வந்துடக்கூடாது. நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுறது வந்து உள்ளே சாப்பிட்டு அல்ல உள்ளே ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது சிக்கலாகிடாது. அதனால் அந்த இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவில், நம்முடைய எமோஷனல் பார்ட்டை பொறுத்த அளவில் இந்த அறிவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. விட்டுட்டோன்னு சொன்னால் மைண்டு வந்து நேச்சுரலாகவே ஃபங்க்ஷன் ஆகிடும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இதை நம்ம இப்போ முதல் முதலாக ஒருத்தர் இதை கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்க, இது என்ன, இதுவாக ஞானம், இதுவாக லிபரேஷன், இதுதான் தோணும். ஆனால் அவர் உலகத்தை ரெண்டு சுற்றி சுற்றி வந்திருந்தவராக இருந்தார்னு சொன்னால் சரிதான் போல இதுதான் போல, இப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்தாச்சு, இதுதான் கடைசியில் வர வேண்டிய இடங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து மெடிடேஷனோ பயிற்சிகளையும் நம்ம கொடுக்கலனாலும் கூட எல்லா பயிற்சிகளும் தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லத்தான் செய்கிறோம். ஏன்னா அது வந்து அப்படியெல்லாம் பண்ணி வந்து முயற்சிகள்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்.